هري كريشنا هري كريشنا 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 هري 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 راما هري راما 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 هري 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 كريشنا هري كريشنا 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 هري 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 راما هري راما 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 هري 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 كريشنا هري كريشنا 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 هري 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 راما هري راما 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 هري 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 كريشنا هري كريشنا 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 هري 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 راما هري راما 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 هري 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 كريشنا هري كريشنا 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 هري هري செய்து உரைகின்றானை உரிமையால் மலர்கள் தூவி
பூசனை செய்கின்றார்கள் புண்ணியம் செய்தவாறே. இந்த பத்மநாபர் இருக்காரு, ரொம்ப பிரியத்தோடு அனந்தபுரத்தில் படுத்திருக்கார். நேசமே செய்து உரைகின்றானே. எல்லாருக்கும் ஒவ்வொரு ஊர்ல ஒரு பிரியம் இருக்கும். இது எங்களுடைய ஊர், இது என்னுடைய ஊர், இது என்னுடைய தேசம், இது என்னுடைய பாஷை அப்படின்னு. அந்த மாதிரி அனந்த பத்மநாபனுக்கு இந்த ஊர் பிடிச்சிருக்கேன். யாருக்கு பிடிக்கும்? பத்து பேர் பிடிச்சிருக்கு, பத்து பேர் பிடிக்கல, அதெல்லாம் முக்கியம் இல்லை. பத்மநாபனுக்கு இது பிடிச்சிருக்கு. இல்லாட்டி இருப்பாரா? எத்தனை வருஷமா இருக்கா? ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஒருவாட்டு அபாரம் இருக்கா. ஒரு நாளும் பத்மநாபன் இந்த ஊர் நன்னாலேன்னு கலந்தவே இல்லை. இருக்கிறதான அகம்பாவத்தை கலந்தவன். பத்மநாபனுக்கு பகுத்துக்கமா இருக்கா. வெயில் காலமா இருந்தாலும் அனந்தபுரி ஒன்னா இருக்கு. மழை காலமா இருந்தாலும் சுக்கமா இருக்கு. நல்ல மார்கழி மாசமா இருந்தாலும் பகுத்துக்கமா இருக்கான் பத்மநாபனுக்கு. அற்புதமான ஒரு அனந்தபுரி. பேசுமின் கூசமின்றி வேலையை சூழ்ந்து பறந்து நல்லா கடல் அவ்வளவு அழகா பக்கத்துல இருந்துட்டு பத்மநாபனுக்கு குளிர்ச்சியா இருக்கும். குழு குழு குழுன்னு இருக்கார். பேசுமின் கூசமின்றி வேலையுள் சூழ்ந்து பறந்த வாசனே கமலும் சோலை. என்ன வாசம் வீசுற பெரிய சோலைகள்லாம் இருக்கான் திருவனந்தபுரத்துல. அதுல இருந்து நல்ல பக்தி மனம் கமலர்கள். இத்தனையோ பகவத் பக்தர்கள், பாகவதர்கள், இத்தனை தாமர புஷ்பம் பத்மநாபர்கள், எத்தனை சொலத்து கோவில நித்தியம் கூட கூறையா கூட கூறையா கூட கூறையா புஷ்பம் வருது. வாசமே தமிழன் சோலை வயல் அணி அனந்தபுரம். தாய்னா என்னமா இருக்கு? என் அனுபவத்தை பார்த்துட்டு சொல்றேன். சும்மா தலையில ஒரு கூடைய வச்சிருந்து ஒரு பாய்க்கு ரெண்டு பாய்க்கு யார் காய் கொடுத்தா? லோகத்தை எங்கேயா போய் பாருக்கு பார்த்தேன்னா தெரியும். இங்கேயாவது மெட்ராஸ் பக்கமோ பாம்பே பக்கமும் போனதுன்னா கிலோ கணக்கில் 20 ரூபா 50 ரூபா செல்லும்போது தான் உங்களுக்கு நல்லா தெரியும். நிஜமாவே இருக்கிறனாலதான் தெரிய மாட்டேன். ஒரு பாய்க்கு ரெண்டு பாய்க்கும் ஒரு குடி ரெண்டு கா ஒரு குடி கத்திரிக்காய் எடுத்து வச்சு போறான்னா நிஜமாவே வயல் அணி அனந்தபுரம் தான். வாசமே கமலும் சோலை வயல் அணி அனந்தபுரம். மேகம் செய்து உரைகின்றானே. ஆசையோட பிரீதியோட படுத்திருக்கான். என்னைக்காவது ஒரு நாள் பத்மநாபனுடைய திருமுக மண்டலத்துல ஒரு சுருக்கம், ஒரு துக்கம், ஒரு வாக்கம், நம்ம வாக்கமோட போனா கூட அந்த வாக்கத்தை நிவர்த்தி பண்ணும்படியான ஒரு பிரசன்ன வசனம் சந்திர வசனம். நிஜமாவே முகத்துல என்ன ஒரு பிரகாசம் பல 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 பலன்னு காலங்காட்டாலும் 3 மணிக்கு முடிக்கிற பெருமாள் ராத்திரி வரைக்கும் முடியமானு கிடக்கிறான். குழந்தைகள் வருவா 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 வருவான். எத்தனை கூட்டம் வந்தாலும் கொஞ்சம் கூட சிலைக்கிறது இல்லையே. போட்டி மாடுகள் சிலைச்சு போனாலும் நம்மூரி மாடுகள் சிலைச்சு போனாலும் சித்தியம் போய் பார்க்கிறவா கூட்டம் வந்துருக்கேன் சிலைச்சு போனாலும் பத்மநாபன் சிலைச்சு போன மாதிரி தெரியல. நேசமே செய்து உரைகின்றான். அவ்வளவு ஒரு பிரீதியா எத்தனைக்கு எத்தனை கூட்டம் வருவோ அத்தனைக்கு எத்தனை பத்மநாபனுக்கு ஒரு குஷியா. முன்னா கவனித்து பார்த்தோம்னா அந்த கோவிலில் கைங்கரியம் பண்ணக்கூடிய அந்த துவாரபாலர்கள் மாதிரி நிற்கிறாள். நம்பூர்களெல்லாம் பார்த்தா கூட்டத்தை வர்றதை பார்த்தாலே பிரசன்னமாயிடுவார். அது ஏன்னு தெரியாது. அவரோட கூட்டம் போகணுமே பிரசன்னம் ஆயிடுவார். திட்டுவா இறங்கும் கோ நேரம் ஆயிட்டதான் சொல்லுவாயா? முகத்துல ஒரு பிரசன்னம் இருக்கா. ஆனா நம்ம பத்மநாபனை பார்க்க இத்தனை பேர் வராள ஆச்சரியம். நேசமே செய்து உரைகின்றான் நெறிமையால் மார்கழி தூணி சாஸ்திரோக்கம் அழகா சந்திரமுத்திரையெல்லாம் வச்சுட்டு ஆச்சரியம் புஷ்பம் போடுறாரு. நித்தியம் சன்னியாசி வந்து புஷ்பம் போடுறாரு. எத்தனை பேர் எத்தனை விதமான அஷ்டோத்திர அர்ச்சனை சதநாமாவளி எவ்வளவு ஜோரம். அவாதான் ஏதோ வேண்டிக்கிறார், ஏதோ கொண்டு வந்து கொடுக்கிறார், எல்லாத்தையும் சீகரிக்கிறாரு. சொன்னார் என்றார் எத்தனை புஷ்பங்கள், எத்தனை மாலைகள், எத்தனை விசேஷமான வஸ்திரங்கள், எத்தனை ஜோ இதெல்லாம் கூட வச்சுருவாங்க. அந்த விளக்கு எவ்வளவு பிரசன்னமா இருக்கு. பத்மநாபனுடைய சன்னதியில விளக்கு இருக்க இன்னைக்காவது ஒரு நாள் வாசமா அழுகின்ற எண்ணத்தை சொல்றது நிச்சயம். அப்படியே இருந்த கிடக்கிறேன்னு ஒரு நாள் ஒரு வாக்கம் இல்லையே பல 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 பலன்னு சொல்லிக்கிறது.
هنا அதுக்கு தெரியாது நம்ம பத்மநாபன் இருக்கணும் அச்சன்ன கவலை நமக்கு ஒரு கவலை கிடையாது ஒரு கஷ்டம் கிடையாது யாரும் இங்கேருந்து வெளில எடுத்துட்டு போக முடியாது அந்த ஜோதி என்ன ஆச்சரியமா பத்மநாபன் அனுபவிச்சு அனுபவிக்க வேண்டாமா என் பத்மநாபன் என்னுடையவா நான் எனக்காக இருக்கான் யாருக்காக இருக்கான் எனக்காக அவாவா ஹிருதயத்துக்காகவே இருக்கக்கூடிய ஒரு பத்மநாபன் மேசமே செய்து உரைகின்றானை எளிமையால் மலர்கள் கூறி பூசனை செய்கின்றார்கள் பத்தியம் செய்தவாறு புண்ணியம் செய்தவாறு புண்ணியம் பண்ணாதன்னா பத்மநாபனுக்கு ஒரு துளசி வளர்த்த கூட நீங்க கொண்டு கொடுக்க முடியாது ஒரு தாமர பத்திரத்தை கூட நீங்க பெருத்து பத்மநாபா இந்த அளவுக்கு இருக்க முடியாது பூர்வத்தின் சுகத்தை முடிந்தாத்தான் திருவனந்தபுரத்துல இருக்க முடியும் பத்மநாபனுக்கு ஒரு பவழமல்லியாவது கொண்டு கொடுக்க முடியும் நிலவிச்சிருந்தோம் எத்தனை நாள் இருக்க போறோம்னு தெரியாது எத்தனை நிமிஷம்னு தெரியாது எப்படி இருக்க போறோம்னு தெரியாது பக்தி கண்டிடுவோமே எவ்வளவு அனுபவிச்சிருந்தோம் எவ்வளவு முடியுமோ நல்லா மனசு வரத்துத்தனமா இருந்தாலும் போய் பத்மநாபன் இடையே நின்று கிடைக்கும் மனசு எனக்கு முழுக்க துக்கமா இருக்கு அப்படி பக்தியே இல்லை அனுபவிக்கவே தோணவேன்னா கூட சும்மா போய் நின்றுங்கோ வீட்டை செயல்னு சொல்லுவோம் பெருசா மனசுல பாதிப்பு இல்லாமலேயே சில காரியங்கள் நம்ம பண்ணுவோம் இங்கேயாவது கண்ணுக்கு நேரம் ஒரு பூச்சி வரது அப்படின்னா டக்குனு கண்ணை மூடிடு இதெல்லாம் அனிச்சை செயல்னு சொல்லுவோம் தூங்குற சமயத்தை வஸ்திரம் அழகிட்டு நமக்கு தெரியாம வீட்டுக்கு தோற்றுக்கோம் அவ்வளவு அனிச்சை செயல் அந்த மாதிரி ஒரு பக்தியே இல்லை ஒரு பிரயோஜனமும் இல்லவே இல்லை அப்படின்னா கூட சும்மாவாவது போய் அவன் சந்தியில போய் நின்றுட்டு வாங்கும் ஏன்னா அவன் கணக்கு வச்சுக்கிறான் இன்னைக்கு வந்துட்டானே அவ்வளவுதான் போய் நின்று சொன்னா பிரபு கிட்ட பண்ணுவான் பார்த்துட்டுதான் ஏன்னா இந்த பக்தியே இல்லைன்னு போய் நின்று இப்படி பார்த்துட்டு என்னமோ எல்லாரும் ஒன்னு பெரியவன் சொல்றா ரொம்ப ஆச்சரியமானவன் சொல்றா கருணாசாகரன் சொல்றா எனக்கு வந்து புரியலடா எனக்கு புரியணும்னா எனக்கு இப்படி புரியவை அப்படின்னு கேளு எனக்கு என்னமோ உன்ன பார்த்தா பக்தி வரல சத்த வரல விசுவாசம் வரல ஏதோ எல்லாரும் சொல்றாங்க நானும் வந்துட்டேன் ஆனா நீ கிருபை பண்ணு நிஜமாவே நீ பலவான் பெரிய கருணாசாகரன் சர்வலோக ரட்சகன் சர்வலோக சரணன் உனக்கும் பக்தியை கூட நானும் தான் பார்க்கணும் என்னதான் பக்தி ஏன்னா எல்லா பெரியவாரும் விசேஷம் விசேஷம் விசேஷம்னு சொல்றாரு ஸ்ரீ சத்யஸ்ய பக்திரேவ தரியசி பக்திரேவ தரியசி சொல்றார் நாரத மகரிஷி நாரத பக்தி சுடர்ந்து சொல்றார் மூன்று காலங்களிலும் ஒரே சத்தியம் மட்டும்தான் பக்தி தான பக்தியை காட்டு விசேஷம் எதுவும் இல்லை ஸ்ரீ சத்யஸ்ய பக்திரேவ தரியசி பக்திரேவ தரியசி மூணு சத்தியம்னு சொன்னா இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாத்தையும் ஒரே சத்தியம் பக்தி ஒண்ணுதான் அதே மாதிரி சதவீதமா சொல்லும்போது ஸ்ரீ சத்யஸ்யன்னு போது உடல் உள்ளம் இது மூணு இருக்கு இது மூணு சத்தியம் இதுக்கு எதிராக விசேஷம்னா பக்தி தான் விசேஷம் ஸ்ரீ சத்யஸ்ய பக்திரேவ தரியசி பக்திரேவ தரியசி பக்தி பண்ணுங்கோ பக்தி பண்ணுங்கோ எவ்வளவு முடியுமோ எனக்கு நீ பக்தி வரலான்னு கதையாது இந்த பிரபு கொடுப்பான் இதையோ கேட்டாலே கொடுக்கறானா பக்தியை கேட்டா கொடுக்க மாட்டானோ கொடுப்பான் சத்தியமா கொடுப்பான் கருணாசாரி நம்முடையதான தேவைகளை பூர்த்தி பண்ணி நம்மளை குஷிப்படுத்துறதுக்காகத்தான பத்மநாபன் இருக்கும் எல்லாத்தையும் சாட்சியா பார்த்துட்டு இருக்கானே நம்ம சொல்லுவோம் கோவில் எப்படி நடக்கிறது அது அப்படி நடந்துட்டு இருக்கா முன்னாடி எப்படி இருந்தது இது பின்னாடி எப்படி இருக்கு எல்லாத்தையும் சாட்சியா பார்த்துட்டு தானே கிடக்கிறார் பத்மநாபன் நிஜமாவது சாட்சி தான் ஸ்வர்ணத்தை எல்லாம் அழகாக அவன் பூஷணம் பண்ணும்போது சாட்சியா பார்த்துட்டு இருந்தான் அதே ஸ்வர்ணத்தை வாங்கலாம் அவன் ஏதோ திருடிந்து போயிடலாம் பயங்கர கரிய பூஷணம் அப்பொழுது சாட்சியா பார்த்துட்டு இருந்தான் இவா எங்கேயோ வரைக்கும் போது உன சர்மம் தெரிஞ்சு கொடுத்தா அப்பொழுது சாட்சியா பார்த்துட்டு இருந்தா உடனே பிரச்சனை எல்லாம் வச்சு பார்த்தா எல்லாம் தொடர்ந்து பார்த்தா முழுசா சொர்ணமா இருக்கா இப்பொழுது சாட்சியா தான் இருக்கா மாற்றம் இல்லை தன்னுடையதான சாட்சியா இருக்கிற தன்மையை பிரபு மாற்றிக்கிறதே கிடையாது நம்ம கோபமா இருந்தாலும் சாட்சியா பார்க்கலாம் சந்தோஷமா இருந்தாலும் சாட்சியா பார்க்கலாம் துக்கமா இருந்தாலும் சாட்சியா பார்க்கலாம் விரக்தியோட இருந்தாலும் சாட்சியா பார்க்கலாம் விருப்போட இருந்தாலும் சாட்சியா பார்க்கிறான் பொறாமையோட இருந்தாலும் சாட்சியா பார்க்கிறான்
அந்த சாட்சி எங்கேயோ இல்லை, ஹிருதயத்துக்குள்ள உட்கார்ந்து எல்லாருக்குள்ளையும் சாட்சியா உட்கார்ந்து இருக்க அன்பிருமான். இந்த சாட்சி தான் நம்மளை வழி நடத்திட்டு இருக்கு. வேற யாரும் இல்லை. சமயத்தை யாருக்கும் தெரியாம தவறு பண்ணிட்டோம். யாருக்கும் தெரியல, பரவாயில்ல நினைச்சாலும் உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு இல்லையே, தப்பு பண்ணிட்டியே அப்படின்னு சொல்றதோ சாட்சி. காத்தாயிருந்து சாட்சியா இருக்கும் சாட்சி. அந்த எம்பெருமானுடைய சாட்சி தான் லோகத்துக்கு அஸ்திவாரம். அவன் மட்டும்தான் நிரந்தரமான சாட்சி, யாரும் இல்லை. ஆச்சரியமான கருணாசாகரம். அந்த பகவான் தன் பக்தர்களுடைய காரியங்கள், மகாபாபியுடைய காரியங்கள், எல்லாருடைய காரியத்துக்கும் சாட்சியாக இருந்துதான் இருக்கான். அந்த சாட்சியை நம்புங்கோ, அதை நம்பியாக்கினா ஜெயிச்சு. பகவானே உனக்கு எல்லாம் தெரியுண்டா, உனக்கு ஒன்றும் தெரியாதுடா, நான் எந்த நிலைமையில இருக்கேன்னு எனக்கு தெரியாதுடா, உனக்கு தெரியுண்டா, சிவ பண்ணுடா, உன் குழந்தைடா, சிவ பண்ணுடான்னு கையை கூப்பிட்டு செஞ்சுங்கோ, கதருங்கோ. விதீஷன் மாதிரி அவன் திருவடியில போய் விழுங்கோ, உத்தவன் மாதிரி கதருங்கோ, அர்ஜுனன் மாதிரி ஹே கிருஷ்ணன் ஹே யாதவ ஹே சகேதுன்னு விழுங்கோ, திரௌபதி மாதிரி கோவிந்தா புண்டரீகாக்கா ரத்தமான் சரணாகதின்னு கதருங்கோ. மனசு அப்படியே கண்டு மாறி இருக்குதா, உருக மாட்டேங்கிறதா, உருக விடான்னு கதருங்க. நிச்சயமா சிவ பண்ணிடுவான், கைவிடமாட்டான், கைவிட தெரியாது, கைவிடவே செய்யாது. அத்தனை சக்தி பகவான் எல்லாருக்குள்ளேருந்தும் எல்லாத்தையும் நன்னா பார்த்துருக்க ஒரு நிஜமாக அந்த கோபாலன் சர்வசிரேஷ்டமானவன் தான். பத்மநாபன் தானே கோபாலன். நிஜமாக எல்லாரையும் மேய்ச்சிட்டு கிடக்கிறான். இத்தனை பேரை எவ்வளவு வருஷமா மேய்ச்சிட்டு கிடக்கிறான். பத்மநாபதாசர்கள்லேருந்து சாதாரண அந்த பன்னீர்ல விளையாடக்கூடியதான ஒரு எலி வரைக்கும் பராமரிச்சுண்டுதானே இருக்கும். அந்த கோவிலில் வாழக்கூடிய ஒரு புறாலேருந்து, அங்க இருக்கக்கூடியதான ஒரு சின்ன கரப்பாம்பூச்சியிலேருந்து ஒரு பூனை வரைக்கும் ஒவ்வொரு கணமும் காப்பாற்றிண்டுதானே இருக்கும். கோபாலனா பசுக்களை மேய்க்கிறவனாத்தான் என்பதுமா படுத்துண்டு கிடக்கும் மேய்க்கிறான். கோபாலன் சர்வசிரேஷ்டமானவன், பிருந்தாவனவாசி ரஜவாசி, பிருந்தாவனம் பிருந்தாவனம் இருக்கிறான். வாழ்க்கையில ஒரு அலட்சணமாவது இந்த கோபாலனோட வாழ்ந்துடணும்னு ஒரு ஆசை வேணும். அப்படி ஒரு ஆசை வந்திருக்கான். வித்யா நகரம்னு ஒரு நகரம் இருந்தது, கோதாவரி நதிநீரத்தில், தைலங்க தேசம். இந்த கோதாவரி நதிநீரத்தில் வித்யாநகர் அழகான சின்ன ஒரு கிராமம். ஜனங்கள் எல்லாரும் அவாவா தங்களுடைய கர்மாக்களை பண்ணிண்டு வாழும்படியான ஒரு கிராமம். நீ நம்பு பேசாம அடுத்தவாளை பற்றி கோல் சொல்லாம அடுத்தவர்களுடைய குற்றம் குறைகளை கவனிக்காம தாங்கள் உண்டு, தங்கள் கர்மாக்கள் உண்டு, பகவத்யானம் உண்டுன்னு வாழ்வார். நேரம் கிடைக்கிறதா பகவத்யானம் பண்ணுங்க. தீக்குறளை சென்றோதோ, அடுத்தவாத பற்றி நமக்கு குற்றம் அவசியம் இல்லை. பேச வேண்டிய காரணம் என்ன, பேசுறதுனால என்ன காரியம் இருக்கு, இன்னும் இல்லை. கர்மாவை பண்ணுங்கோ. அவளை பற்றி பேசிட்டு சமயத்தில் உயிர் போய் கலந்து கொடுத்தனா சம்பாஷம் உணவத்து ஜனமும் அவளிடத்த போய் ஏன் மாட்டுக்கணும். அந்த ஊரில் கல்யாண பிரம்மச்சாரின்னு சொல்லி ஒரு பிரம்மச்சாரி இருக்கும். ஏழை, அப்பா அம்மா பந்தி யாரும் இல்லை, பிராமணன், ஆனா பகவத் பக்த. குலகர்வம், வித்யா கர்வம், தனகர்வம் எதுவும் இல்லை. பக்தி பண்றான் குருவன் போல, பிரகல்லாதன் போல, அக்ரூரன் போல, விக்ரம் போல. ஒரு பக்தி சதயத்துக்குள்ள ஒவ்வொரு நாளும் பொங்கி 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 வழியிறது. பிரபோவை நல்ல பக்தி பண்ணணும்டா, உன் குழந்தையா இருக்கணும்டா, என்னுடைய கண்ணு காது மூக்கு இந்திரியங்கள் எல்லாம் ஒன்ன நினைச்சு உருகணும்டா, பிரசன்னமாகணும்டா,
மனசுல இருக்க காமம் கோபம் லோபம் மதம் மாஸ்தரியம் எல்லாம் அழிஞ்சு போகணும்டா, சுத்தமா ஞானம் லபிக்கணும்டா, சதா சர்வதா உன் சிந்தனையில் இருக்கணும்டா. அசதோமா சம்யமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தமும் கமயன்னு பிரபுலத்துல பிரார்த்தனை மனுஷன். கணத்துக்கு கணம் பிரபோ இன்னும் பக்தி வேணும்டா, இன்னும் பக்தி வேணும்டா, இன்னும் பக்தி வேணும்டான்னு கதறும் கதறுங்கோ. பக்தி அறந்துட்டேன் பக்தியை பார்த்துட்டேன்னு நினைக்காதீங்கோ. முடியாது பக்தி, சரீரம் முடிஞ்சாலும் பக்தி முடியாது. முடியாத ஒரு வஸ்து பக்தி ஒண்ணுதான். அழியக்கூடிய உலகத்துல அழியாத ஒரே தனம் பக்தி தான். அவ்வளவு வசத்தி சாந்தி ரூபாச்ச பரமானந்த ரூபா ரொம்ப சொல்றார். சாந்தி ரூபா பரமானந்த ரூபாச்ச நாரத பக்தி சூத்திரத்துல நாரத மகிழ்ச்சி சொல்றார். சாந்தி ரூபமானது பரமானந்த ரூபமானது எது? பக்தி தான். ஸ்வயம் பலரூப தேவி, பக்திக்கு பிரயோஜனம் என்ன? ஸ்வயம் பக்தியே பிரயோஜனம் தான், வேற ஒண்ணும் தனியா பிரயோஜனம் வேண்டாம். அப்படியே பக்தி ஒவ்வொராலும் உட்கார்ந்துக்கும் போது எழுந்திருக்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் பகவன் நாமத்தை சொல்றான். கிருஷ்ணா இன்னைக்கு உத்தவன மாதிரி பக்தி பண்ணணும்டா, உத்தவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன்டா, உத்தவனா வாழணும்டா, கிருப பண்ணடா. ஒரு நாள் எழுதும் போது யசோத மாதிரி இன்னைக்கு வாழணும்டா, ஒரு நாள் ராதிகா மாதிரி வாழணும்டா, ஒரு நாள் ஆஞ்சநேய மூர்த்தி மாதிரி வாழணும்டா, ஒரு நாள் கோபி மாதிரி வாழணும்டா, ஒரு நாள் பிரபோ நீ நேர்த்திய இந்த மாடு கண்ணுக்குட்டி மாதிரி வாழணும்டா, நீ நேர்க்கிற கண்ணுக்குட்டியா வாழணும்டா. நிஜமாவே சுத்தமாச்சோம் நம்ம கண்ணுக்குட்டியா இருக்க பகவானுக்கு ரொம்ப பிடிச்சு போய் சக்தி பிடிச்சு ஒரு முத்தம் கொடுத்தானா போதும். அழகா வாழை சுருட்டிங்க அதோட விளையாடுங்க சந்தோஷம் தானே. அவன் உத்தாரம்படியான ஒரு ஆச்சரியமான சமாள விஷயமா இருந்துட்டா போதும். பிருந்தாவனத்துல ஒரு மலமா இருக்க அந்த கிருஷ்ணன் அதனால ஏறி உட்காந்து நன்னா கலைய ஒரு ஆசை ஆதி நாம சுத்தம் தானே. பக்திக்கு எல்லைதான் கிடையாது. ஒரு மரமா நிற்கணும் பகவான் ஏறி உட்காரணும். ஒரு நாள் பழமா இருக்கும், ஏதோ ஒரு பழமா, சக்க பழமாவோ மாம்பழமாவோ வாழைப்பழமாவோ. ஆ பகவான் முன்னாருக்கே அப்படின்னு எடுத்து ஒரு கடி அடிக்கணும். எவனுடையதான செங்கனிவாய் கிடைக்குமான்னு தேவாதி தேவர்களும் கோபிகளும் ஆண்டாலும் எங்கிறாலும் அந்த செங்கனிவாயை ரசித்து ரசிச்சு அவன் நம்ம ரசிக்க நம்ம அவனை ரசிக்க அப்படியே உள்ள இறங்கிடலாமே. ஒரு நாள் ஜலமா இருக்கணும் பிரபு குடிக்கணும். ஒரு நாள் வெண்ணையா இருக்கணும் பிரபு முழிஞ்சிடணும். ஒரு நாள் வஸ்திரமா இருக்கணும் பிரபு உடுத்திக்கணும். ஒரு நாள் புல்லாங்குழலா இருக்கணும் பகவான் ஊதணும். ஒரு நாள் சுத்தமா இருக்கணும் பகவான் ஆனந்தமா காதல செருகி வச்சுக்கணும். ஒரு நாள் வைத்தியா இருக்கணும் பகவான் தலைமையில அபாரா கிடக்கணும். ஒரு நாள் வைத்தியத்துக்கு வனமாலையா இருக்கணும். ஒரு நாள் சுவர்ண மோதிரமா இருக்கணும் பகவான் கையில போட்டுக்கணும். ஒரே ஒரு நாள் பத்மநாதன் கையில மோதிரமா இருந்து பாருங்க சுகமா இருக்கும். இன்னாருடைய புதல் தான் இன்னாருடைய பத்தினி கடன் எல்லாம் ஓரம் தள்ளிட்டு இன்னைக்கு நான் பத்மநாபனுடைய மோதரம்னு அந்த கட்டவரையிலேயே சென்று வந்து ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு கேன்சல் உட்காந்துருக்கு. ஒரு நாள் கட்டவரையிலே ஆஹா நீங்க பத்மநாபனுடைய கட்டவர் மோதரம் எனக்கு ஒன்றும் தெரியாது, பத்மநாபன் நடத்தான் இருந்து பாருங்க பரீட்சை பண்ணி பாருங்க அப்ப தெரியும். நிஜமாவே பகவானுடைய சொத்தா இருக்கும் பொழுதுதான் அந்த பத்மநாப பலம் புரியும். சும்மா கிடையாது. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா பக்தி பண்றான். பக்தி இவ்வளவுதான் யாரும் சொல்ல முடியாது. அத்தனைதம் இருக்கு உமாவாளுடைய மனோபாவத்தை கொண்டு இருக்கு பக்தி. அஷ்டசிரிகள் கோபிகள் தான், ராதிகாவும் கோபி தான், எத்தனையோ கோபிகள் இருந்தா ஒவ்வொரு எல்லாம் சேர்த்து கோபிகா பக்தி பிரேம பக்தியான ஒவ்வொரு பிரேமையும் விசேஷம்தான். யசோதைக்கும் ஆச்சரியம் இருந்தது, தேவதைக்கும் ஆச்சரியம் இருந்தது, கௌசல்யாவுக்கும் ஆச்சரியம் இருந்தது, எல்லாம் வித்தியாசம்தான். தாமர புஷ்பம் எல்லாமே தாமரை தானா? ஒவ்வொரு தாமரைக்கும் ஒரு அழகு இருக்கு, ஒரு நளினம் இருக்கு, ஒரு தரிமலம் இருக்கு, ஒரு சுகந்தம் இருக்கு. ஒண்ணு போல இருந்தாலும் ஒண்ணு மாதிரி இருக்கிறது இல்லை. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அவர் பிரார்த்தனை பண்றான். கல்யாண பிரம்மச்சாரி அதனாலே பிரம்மச்சாரியா இருக்கான், பகவத் தாசனா இருக்கான், ஏதோ ஒரு கர்மாவை பண்ணிட்டு இருக்கான். வாழ்க்கை நடக்கும் உபஜீவனம் அவ்வளவுதான். உதர போஷணம் வயிற்றுக்கு ஏதோ மூணு நாளைக்கு பசிக்கிறதுக்கு ஒரு ஆதாரம் கொடுக்கணும். அதுக்கு ஏதோ ஒரு கர்மாவை சாஸ்திரத்துக்கு விருத்தம் இல்லாத ஒரு கர்மாவை பண்ணணும். பகவான் சொல்லும்படியா கர்மாவை பண்ணணும், ஆதாரம் பண்ணணும். விட்டன் எதுக்கு அஸ்தினாபுரத்துடைய மந்திரியா இருந்தா? உதர போஷணம் அவ்வளவுதான். அதுக்கு மேல அஸ்தினாபுரத்தோட மந்திரி நானு என்ன போல யாரு உலகத்துல புத்தி சாத்திரிய முடையவர்கள் கிடையாது.
என்ன மாதிரி பிளான் பண்றதுக்கு ஆள் கிடையாது, என்ன மாதிரி பாண்டவரை ரசிக்கிறதுக்கு ஆள் கிடையாது, என்ன மாதிரி அடுத்த வாரம் நிர்ணயம் பண்றதுக்கு யாருக்கும் தெரியாதுன்னு ஒரு அகம்பாவம் இல்லை. சரீரம் வந்துடுச்சு, போகிற வரைக்கும் ஆகாத சாப்பிட்டு ஆகணும், இவர போகணும், அதுக்கு ஏதோ ஒரு கர்மா சத்கர்மாவா பண்ணணும். அந்த கர்மாவை பகவத் அர்ப்பிதமாக பண்ணணும், அப்போ வாழ்க்கை சந்தோஷமா. அந்த மாதிரி இந்த கல்யாண பிரம்மச்சாரி ஏதோ ஒரு கர்மாவை பண்ணின்னு இருக்கான், வாழ்க்கை நடத்தின்னு இருக்கான். பகவத் தியானம் பகவன் நாமத்தும் அவனுக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை பிருந்தாவனம் போகும், ரஜபூமி ஃபுல்லாய் திறவி தர வேண்டும் சொல்லும்படியான ஒரு விரதம் ஸ்ரீவனம். ஆச்சரியமான இந்த பிருந்தாவனம் போகணும், க்ஷேத்ராவனம் போகணும்னு ஒரு ஆசை. என்ன சரீரம் என்னமோ அழுக்குடம்பு எச்சில் வாய் மலமூத்திரம் மாமிச பிண்டம் தான். இந்த மாதிரி சேத்ராவனம் போல் பகவத் பக்தி பண்ணும் பொழுது சரீரத்துடையதான பிராரப்தம் நாசமாகுமே, பகவான விதவிதமா அனுபவிக்கலாமே. அதுக்காக சேத்ராவனம் போகணும்னு ஒரு ஆசை பத்துக்கான ஜோரா. ஆனா நேரம் வாய்க்கல, ஒரு திடம் மட்டும் இருந்து பகவான மகிஷ்ட போவோம் நம்பிக்கை வளரேற்றாங்க. எனக்கெல்லாம் அதெல்லாம் வாய்க்காது, எனக்கு இதுல பாக்யம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆச்சுனா பகவான் மேல விசுவாசம் இல்லைன்னு கன்ஃபார்மா சத்தியம் பண்ணி நீங்களே வச்சுருக்கு. அவ்வளவுதான் குற்றவாளம் சொல்லல, பகவான் நடத்துவான். யார எந்த சமயத்துல எங்க அழைச்சிருக்கோம் அவங்களுக்கு தெரியும். அக்டோபருக்கு 11 வருஷம் ஆச்சு மதுராலேருந்து பிருந்தாவனத்துக்கு, ரொம்ப தூரமே கிடையாது. 1000 பைசா செலவு பண்ண வேண்டாம் அக்டோபர் ஞாபகம் வச்சுக்கோங்க, 5 பைசா செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை மதுராலேருந்து பிருந்தாவனம் வரத்துக்கு. ஆனா பகவானுக்கு தெரியும் இந்த அக்டோபர் 11 வருஷம் கழித்து வந்தா போதும் நிறுத்தி வச்சுருந்தார். இந்த 11 வருஷமும் அக்டோபர் நானும் ஒரு நாள் பிருந்தாவனம் போவேன், எனக்கும் ஒரு நாள் விரதத்துல வாழ்க்கை கிடைக்கும், நானும் விரத பூமியை விழுந்து திறந்து அழுவேன், நானும் கிருஷ்ணனுடைய திருவடி தடங்கள்னால அடையாளம் செய்யப்பட்ட விரத பூமியில கிருஷ்ண கிருஷ்ணா ராதே ராதே பாடி ஆடுவேன்னு நம்பினார். பகவான் அழிச்சுட்டு போவான்னு திட விசுவாசம் மாறக்கூடாது. எப்படி மாறலாம், மாற வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நம்முடைய பொண்ணை எவ்வளவு தூரம் நம்புறோம், சாதி எவ்வளவு தூரம் நம்புறோம், கண்ணை எவ்வளவு தூரம் நம்புறோம், நம்ம பேங்க்ல போட்டு வச்சிருக்க பணத்தை எவ்வளவு தூரம் நம்புறோம், நம்ம கட்டிருக்க வீட்டை எவ்வளவு தூரம் நம்புறோம். ஒரு ரோஜாவுக்கு வாங்கி வச்சுட்டோம்னா நிச்சயமா அதை ரோஜாவதான் பூக்கும்னு நம்புறோமே. இந்த நம்பிக்கை கூட பகவானுக்கு என்னன்னா இந்த பிரயோஜனம். அதனால ரோஜா குடிக்காக ஒரு தொட்டி வாங்கிட்டோம் அப்படின்னா அது தொட்டி மண் தொட்டி இப்படிதான் இருக்கும், அதுக்கு இதுதான் தன்மை அப்படின்னு ஒத்துக்கலாமா இல்லையா? வாழைப்பழம் நிஜமாக ஒரு நாள் மாம்பழத்துடைய ருச்சி வராதுன்னு நம்புறோம். அதற்கு இந்த தன்மை இருக்குன்னா பரமாத்மாவுக்கு ஒரு தன்மை காருண்யம். திருடமான பிரார்த்தனைக்கு கிருப பண்ண வேண்டியே தீர வேண்டிய ஒரு கட்டாயத்தை இருக்கான் நம்பணும். என் பகவான் என்ன கைவிட மாட்டான், ஸ்வரணத்தை நம்புறோமே, மழை காலத்து ஒரு தொடைய நம்புறோமே, ஒரு ரெயின் கோட்டை நம்புறோமே, 50 ரூபாவோ 100 ரூபாவோ 200 ரூபாவோ கொடுத்து வாங்கணும் செருப்பை நம்புறோமே, இத்தனை விஷயங்களை நம்புறோம் வாழ்க்கை. நித்தியம் பார்த்தோம்னா ஸ்திரீகள் எல்லாம் சமையல் பண்றோம், குக்கர் நம்புறாரு, மிக்சி நம்புறாரு, கிரைண்டர் நம்புறாரு, வாஷிங் மிஷின் நம்புறாரு, ஃப்ரிட்ஜ் நம்புறாரு, அடுப்புல வச்ச பாத்திரம் உருகி வரும் பயப்படுறாளா, தவசியில் பார்த்தா இங்கே உருகி வரும் பயப்படுறாளா, இல்லையே. இத்தனை விசுவாசம் இதெல்லாம் ஒரு பெரிய விசுவாசமா, இதுலயே இவ்வளவு விசுவாசம் இருக்குன்னா ஏன் பரமாத்மாவிடத்துல விசுவாசம் வைக்க கூடாதுன்னு கேள்வி. அந்த விசுவாசம் பரமாத்மாவுக்கு இருக்கா நீங்க பார்க்கணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த விசுவாசம் பரமாத்மாவிடத்துல இருக்கணும். இந்த கல்யாண பிரம்மச்சாரி நம்பினான் பிருந்தாவனம், எனக்கும் ஒரு நாள் பிருந்தாவன வாசம் கிடைக்கும், என் பகவான் என் கை வரமாட்டான், என் சுவாமி என்னாக உனக்கு கிருப வந்தக்கூடியவன் நிச்சயமா கை விடமாட்டான், என்னையும் அழைச்சிட்டு போவோம். இந்த ஜென்மா முடியறதுக்கு முன்னாடி, இந்த சரீரம் முடியறதுக்கு முன்னாடி இந்த சரீரத்தோட நானும் விரதத்தோட இருப்பேன். என் கிருஷ்ணனுக்கு தெரியும் எப்ப என்ன அழைச்சிட்டு போனோம், நான் என்ன அனுபவிக்கணும் அப்ப அழைச்சிட்டு போவோம். பகவானுக்கு நன்னா தெரியும். அழகா எங்கேயாவது வெளியூர் போகிறோம், ஜோரா ஒரு பெரிய பார்க் இருக்கு, நிறைய எக்ஸிபிஷன்கள்லாம் இருக்கு, குழந்தைய விளையாடக்கூடியதான சாமான்கள்லாம் நிறைய இருக்குன்னா கை குழந்தையா எடுத்துட்டு போவோம். அதாவது 3 வயசு 4 வயசு குழந்தைன்னா எடுத்துட்டு போவோம். ஏன்னு கேட்டா அப்பதான் அது என்ஜாய் பண்ணுவோம். கை குழந்தை எடுத்துட்டு போயிட்டு அந்த ஆட்டை சுத்தி நம்ம தலை சுத்தி ஒரு மாதிரி ஆயிடுது, அது 3 வயசு 6 வருஷம் 4 வயசு 6 வருஷம் அப்புறம் அந்த இடத்துக்கு ஆயிடுச்சுமா நமக்கே தெரியாதுன்னா பரமாத்மாவுக்கு தெரியாதா? நம்ம எப்ப அனுபவிப்போமோ அப்பழச்சுட்டு போவோம். எப்ப அனுபவிப்போம்னு கேட்டா அந்த பக்குவத்தின் எல்லைக்கு போகும்போது நிச்சயமா அனுபவிப்போம். பக்குவம் எல்லாத்துக்குமே ஒரு காலம்னு ஒன்று அவசியமா இருக்கு.
நன்னா தூங்கி இருக்க சமயத்தில் யாராவது ஒருத்தர் எழுப்பி இன்னும் அந்த சாலை இன்னும் வாசனையா இருக்கு, ஆட்டைக்குமா சுட 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 தோசை பண்ணி சாப்பிடுவோம், ராத்திரி ஒரு மணிக்கு எழுப்பினா கோவம் வருமோ வரல. அதே நல்லா பசிக்கிறதுனா அப்ப தோசை கொடுத்தா தோரா ரெண்டுதான் வேலை கூட சாப்பிடுது, உப்பு போட்டுறதால இங்கேயே சாப்பிடுது. ஏன்னா இந்த பசின்ற ஒரு பக்குவம் இருக்கு, பசின்ற ஒரு பக்குவம் இருக்கு, எல்லாத்துக்குமே ஒரு பக்குவம் அவசியம் வாழ்க்கையில. பிறந்த குழந்தைக்கு அழகான ஒரு ஸ்ரீ இருக்கா, ஜோர் அழகு அவர் சரீரத்தில் அடிக்கதான் தெரியுமா? தெரியாது. பக்குவம் வந்தா கொடுக்கணும் இல்லையா? அதே தான் வாழ்க்கை. இந்த மாதிரி பகவானுக்கு தெரியும் நமக்கு என்ன சமயத்துல எதை கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும். ஏன் பிரகலாதன் எடுத்தவர்களே நரசிம்மருமா காட்சிக்கப்படாதோ, அது அஞ்சு வருஷம் பார்த்து நிற்கமானா எப்ப பிரகலாதனுடைய சதயத்துல நரசிம்மமூர்த்தி நன்னா வாங்கி அனுபவிக்க முடியுமோ அது வரைக்கும் பகவான் காட்டன் இருந்தான். ஏன்னா நரசிம்மமூர்த்தியை தாங்கணும்னா அத்தனை சிறையும் வேணும், அவ்வளவு தைரியம் வேணும், அத்தனை ஒரு நாம ஜபம் வேணும், பகவானை வாங்கி அனுபவிக்கக்கூடியதான் ஒரு சக்தி அந்த சரீரத்துக்கு வேணும். ஏன்னா பஞ்ச பௌதீக சரீரம், பஞ்ச பௌதங்களே காணாம போயிருக்கு பழைய காலத்துல. அப்ப அந்த பௌதீக சரீரத்தை பெருசா எல்லாம் கொண்டாடி இருக்கணும். இந்த பௌதீக சரீரத்தினால பெருமாள் தாங்க முடியாது. இவ்வளவு பத்மநாதரை கொண்டு உங்க மேல வச்சிருந்தா சிங்கிட்டு வருது. அவ்வளவு தூரம் ஹயத்தின் சரீரத்தின் பலன் கிடையாது. தூரம் மேலே பார்க்கறது என்ன இருக்கு, பெருசா அவ்வளவு பலமா இருக்கு. பத்மநாதரை கொண்டு உங்க மேல வச்சோம்னா காணாம போயிடும். அதனால அந்த பக்குவம் கல்யாண பிரம்மச்சாரி நம்பினான் உன் பகவான் மனுஷன் போகும் அவனுக்கு தெரியும், உன் பகவானுக்கு நன்னா தெரியும்னு திடமா நம்பின. நம்பிக்கை போகாது நம்பினார் கெடுவதில்லை. நம்ம சொல்லுவோம் நான் நம்பிக்கைதானே இருக்கேன், நம்பிக்கைனா என்ன அஞ்சு நாள் கிடையாதா? அஞ்சு நாள் நம்பிக்கை நம்பிக்கை யார் சொன்னா உங்களுக்கு? அஞ்சு வருஷம் நம்பியாச்சு நம்பிக்கை யார் சொன்னா? 5000 கோடி வருஷம் ஆனாலும் மாறாம இருந்தா அதுதான் நம்பிக்கை. சதஜன்மபிஜி யாருன்னு சொன்னாலே அது நம்பிக்கை. இங்க பார்த்தோம்னா 100 வருஷமா வேண்டாம், 100 ஜென்மா கூட வேண்டாம், ஒரு 100 நிமிஷம் நம்பிக்கையோட இருந்தாலும் பெரிய காரியம். சத ஜென்மதிக்கு 100 ஜென்மா, 100 ஜென்மா ஆனால் அந்த கல்யாணம் மன்னிப்பேண்டாம் விடமாட்டேன்னு சொன்னாலும் இருக்கி, இது நம்பிக்கை. இங்க 100 வயசு இருக்கிறதுக்குள்ளேயே 100000 கோடி சந்தேகம் வருது. இது பேர் நம்பிக்கையா? 100000 கோடி சந்தேகம், இது பேர் நம்பிக்கையே கிடையாது. நம்பிக்கைன்னு அப்படி இருக்கு நடக்கும் அவ்வளவுதான். அந்த 2வது யோகம் வந்து ஒரு காலம் நம்பிக்கை இல்லை, மாறப்படாத நம்பிக்கை. அதுக்கு பேர் தான் விசுவாசம். 5 நாள் நான் நம்பாத நம்பிட்டு இருந்தேன், என்ன பிரயோஜனம்னு கேட்காசனா போச்சு. அவன் நம்பதை ஆரம்பத்திலேயே இது என்னதான் பிரயோஜனம் கிடைக்க போதும் நடக்கும் நம்பிட்டுருக்கா, நடக்காதுன்னு நம்பிட்டுருக்கா, நடக்கும் நம்பிக்கை. அந்த மாதிரி நம்பணும். இந்த கல்யாண பிரம்மச்சாரி நம்பினான் என் பகவான் ஏதோ ஒரு காரணம் கொண்டு என்னை பிருந்தாவனம் அழைச்சிட்டு போவான். நானும் கேட்கிறங்களை பார்த்தேன், என் பேர் பைசா கிடையாது, அதனால பெரிய தனம் இல்லை, அழிச்சுட்டு போகிறதுக்கு ஆள் கிடையாது. நான் போடா போகாதுங்க அங்க போ இங்க போக சொல்றதுக்கு ஆள் கிடையாது. ஆனாலும் என் பிரபு என் சுவாமி என்னாக என்னுடைய சகோதரன் அவன்தான், என்னுடைய நண்பன் அவன்தான், என்னுடைய வழிகாட்டியும் அவன்தான், அவன் காட்டுவான், அழிச்சுட்டு போவான். நம்பி நான் நம்புங்கோ ஆச்சரியமா நம்புறோம். அந்த மாதிரி நம்பிட்டு கடந்தா அந்த கல்யாண பிரம்மச்சா அவனுடைய கிரகத்துக்கு பக்கத்திலேயே ஒரு பணக்கார பிராமணர் இருந்தார். நல்ல தனம் இருக்கு, குழந்தைகள் எல்லாம் வளர்ந்துட்டா, ஒரு பொண்ணு ஒரு பிள்ளை மனைவி இருக்கா, நல்ல பெரிய வீடு, எல்லா விதமான சுகசதோகங்களும் என்ன நடந்து கிடக்கிறது, ஒரு குழந்தை இல்லை. அவன் கர்மாக்களை பண்றா சௌக்கியமானால் சரீரத்துக்கு என்ன உண்டோ எல்லாம் அவ்வளவுதான். நம்மளை பொறுத்தவருக்கு சௌக்கியம்னா சரீரத்துக்கு வேண்டியதெல்லாம் ஒழுங்காக கிடைச்சிருக்கா சௌக்கியம், இவ்வளவுதான் இருந்தாலும் தெரியவே தெரியல. தூக்க வர சமயத்தை நன்னா தூங்கினா சௌக்கியம், பசிக்கிற சமயம் நன்னா சாப்பிட்டா சௌக்கியம், நம்ம நினைச்சு நடந்துருக்கா சௌக்கியம், நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் நடந்துட்டே இருந்தா சௌக்கியம், ஒன்று மாறி கிடைக்கா என்ன சொல்றது அப்படி இல்லை. சௌக்கியம்ன்றது சரீரத்தை சம்பந்தப்பட்டதான் நம்ம நினைச்சிருந்துருக்கோம். சௌக்கியம்ன்றது ஹிருதய சம்பந்தப்பட்ட விஷயம், சௌக்கியம்ன்றது ஹிருதயம் குச்சேவர மாதிரி சௌக்கியமா இருக்கு நமக்குலாம் சத்தியமா தெரியல. மனசுல ஒரு குச்சேவர் கஷ்டப்பட்டாங்க, யார் சொன்னா குச்சேவர மாதிரி சௌக்கியமா இருக்கு நமக்கு தெரியல. ஒவ்வொரு நாட்டிலும் யாராவது இந்த பிக்ஷை போட்டா கிருஷ்ணன் ஜிவாத்தம் இப்படி வந்திருக்கானே, கிருஷ்ணன் ஜிவாத்தம் இந்த பிக்ஷை போட்டுருக்கானே, ஆஹா கிருஷ்ணா என்ன கிருபடா, இத்தனை கிருபடான கதறிக்கா. அன்னைக்கு கையிலேருந்து எடுத்து வாயில போகிறானா, பிரபோ இன்னைக்கு நான் சாப்பிட போறேன்னு தெரிஞ்சு எனக்கோ கையை கொடுத்துருக்கியாரா கதறி எழுதுவேன். இது என்ன ஒரு பெரிய கையா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா பக்தாவுக்கு நிஜமாக அந்த கை அப்படி விசேஷம்.
இந்த வாய் எத்தனை விசேஷம் தன்னுடைய எதுவும் இல்ல, கிருஷ்ண கிருப. இந்த வரவுகள் இருக்கு, அஞ்சு வரல் இருக்கு. ஒரு வஸ்துவை எடுக்கிறோம்னா கிருஷ்ண கிருப. கண்ணால ஒரு விஷயத்தை பார்க்கறோம்னா கிருஷ்ண கிருப. நித்தியந்தை பத்மநாபம் பார்த்துட்டு இருக்கோம், இதே ஊர்ல தன்னெல்லாம் எத்தனை பேர் இருக்காங்க. நித்தியந்தை ஒரு எட்டு ஓடி பார்க்க முடியாது, கால் இருக்கு, எத்தனை பேர் பார்க்க முடியாம கிடக்கிறாங்க. இப்படி அவதான் கையை கூப்பிட எத்தனை பேர் கையிருந்து கூப்ப முடியாம இருக்காங்க. பக்தி இல்லாம இருக்காங்க. ஜெயசிவனந்தபுரத்துல பக்தியே இல்லாம பத்மநாபம் பிரயோஜனம் சொல்றதுக்கு ஒரு வாய் கலைகள் நமக்கும் பத்மநாபா காப்பாவத்தை ரட்சிக்கணும் சுவாமி அப்படின்னு கத்த முடிகிறதுனா இருக்க சும்மா தான் இல்லை. அந்த மாதிரி வாழணும், பக்தியில வாழணும். இந்த பெரிய வயசான பிராமணர் இருக்கு, நல்ல பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா சிதையத்துக்குள்ள சாமி எங்கேயாவது சேர்த்தாகணும், போகணும். வாழ்க்கை இப்படியே பயந்துருக்கு, இப்படியே பயந்துருக்கு. பெரிய பாலகனாய் பல தீமைகள் செய்தமிட்டேன், பெரிய நாயினரும் பிறர்க்கே உழைத்து ஏழையானே இப்படியே போயாச்சு. இப்படியே வேற என்ன இருக்கு? சிங்கத்துடைய வாழ்க்கைக்கும் மானுடைய வாழ்க்கைக்கும் கொசுவுடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? பக்தி ஒண்ணுதான் வித்தியாசம், வேற எதுவும் வித்தியாசமே கிடையாது. பக்தி ஒண்ணுதான், மனுஷாளுக்கும் மற்ற ஜந்துக்களுக்கும் ஒரே வித்தியாசம், வேற எதுவுமே இல்லை. வேற எந்த வித்தியாசமும் சத்தியமா கிடையாது. நாலு காலம் ஒரு காலம் இதெல்லாம் வேற விஷயம், அதெல்லாம் கையத்துடைய ஸ்திதி, அவ்வளவுதான். பக்தி ஒண்ணுதான், மனுஷ ஜென்மாவுக்கும் மற்ற ஜென்மாவுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம், ஒரு நூலில் வித்தியாசம், அவ்வளவுதான். அவர் பார்த்தா அவருக்கு சேர்த்தாவை நம்ம போகணும்னு ஆசை. மனைவியை கூப்பிட்டார், குழந்தைகளை கூப்பிட்டார், எல்லாம் ஆயிரத்துக்கு காரியம் இருக்கு, சும்மா இறங்குவோம். அப்படி என்ன வயசாயிருக்கு? அவளுக்கு ஒரு நல்ல வயசாக அப்படின்னு அம்மாவுடைய கர்ப்பத்தை வந்தவங்க வயசாயிட்டு தான் இருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் வயசாயிருக்குன்னா படுத்த படிக்கா கிடந்தா வயசாயிருக்குன்னு அர்த்தம் வச்சுருக்கோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் 70 தாண்டியாச்சு, 80 தாண்டியாச்சா, இப்பதான் வயசாக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வயசாயிட்டு தான் இருக்கு. அவ்வளோ சொல்ல என்ன பெரிய வயசா இருக்கு, சேர்க்காரணம் போக வேணுமா? அதெல்லாம் ஒண்ணும் நம்ம இருந்த இடத்துல உட்காந்து ஞானம் பண்ணலாம். நம்ம சாஸ்திரம் எவ்வளவோ சொல்லியிருக்கு. சாஸ்திரம் நம்ம செங்கெல்லாம் வசதி அங்க மட்டும்தான் பேசுவோம், மற்ற எல்லாருக்கும் பேசுறதே கிடையாது. எத்தனை இடங்களில் சாஸ்திரம் ரொம்ப விசேஷமா பேசுறது, இங்கெல்லாம் ஒரு தண்ணி தள்ளி விட்டுறது. நமக்கு எப்படி பிடிக்குமோ அங்க மட்டும் சாஸ்திரத்தை என்ன வளர்த்து 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 எடுத்துக்கிறது. அதுதான் சனாதனம் வந்து தர்மத்துடைய பெரிய பலமே. இவர் பார்த்தா நான் இங்க எப்படியாவது போகணும்னு பார்த்தா, அம்மா சொன்னா நாளே அழிஞ்சு போகணும், இவங்களாம் வர முடியாது. இவர் நல்லா வேலை செஞ்சுட்டு குடும்பத்துக்கு தினம் சம்பாதிச்சு இருந்த சமயத்துல அச்சோ உட்காரங்களோ சாப்பிடமோ எல்லாம் சொல்லிட்டு இருந்தான். இப்ப இவரால் ஒரு பிரயோஜனம் இல்லை. இவர் எங்கேயாவது கூப்பிடுறாங்க, வேற வேலையில உனக்கு சும்மா ஓரத்தை கடந்து இல்லடி யாரும் ஆயிடுச்சு என்னால முடியாது. இது என்னப்பர் மூத்தவர் என்று இளையவர் ஏசாமி. அதுதான் நம்ம தெரியாதப்ப வானப்பட்டம்னு ஒரு விஷயத்தை வச்சா, ஒரு சிட்டிக்கு மேல என்னதான் சமர்த்தா நம்ம இருந்தாலும் மரியாதை கிடையாது. அது என்னைக்காவதுனா சரி, கலியுகமோ குட்டையுகமோ ஏசாலுமோ துவாபர யுகமோ எப்ப ஆபீஸ்ல ரிட்டையர் ஆகணுமோ பென்ஷனான ஆகிக்கணுமோ அன்றைக்கே முடிஞ்சு போச்சு. அது வீரார் சாமிந்தாலும் சரி, அவாலா பொறுத்திருக்காலும் சரி, என்னதான் இருந்தாலும் ஒரு சிட்டிக்கு மேல நம்ம எல்லாரும் இருந்தோம்னா மரியாதை கிடையாது. ஏன்னா உலகத்துடைய சுபாவம்னா எல்லாரும் வேணும், ஒரு எல்லை வரைக்கும் தான். அதுக்கு மேல யாருக்குமே யாருமே வேண்டாம். அண்ணாத்துங்க அவருக்கு சரீரத்துக்கு மனைவி வேண்டும், கணவனுக்கு மனைவி வேணும், மனைவிக்கு கணவன் வேணும். சரீரத்துக்கு முடிஞ்சு போயிருந்தா அதுக்கப்புறம் மனைவியும் வேண்டாம், கணவனும் வேண்டாம், தூக்கம் தான் வேணும். குழந்தைய கொஞ்சம் நமக்கு முடியற வரைக்கும், நம்மளால முடியல அதுக்கு நமக்கு தூக்கம் வந்துருக்குமா, அதுக்கு மேல குழந்தை வேண்டாம். தரமா தரம் இருந்து 10-15 வருஷம் பகுத்து பண்ணி மலடியாயிருந்து மலடமா இருந்து அப்புறம் ஒரு குழந்தை கிடைச்சாலுமே கூட ஒரு சிட்டிக்கு மேல உலகத்துல எந்த விஷயமே இன்னொரு தோணாது அந்தந்த க்ஷணம் வரைக்கும் தான். அதுக்கு மேல நிச்சயமா வேணும் தோணாது. பகவான் பவர், அதனாலதான் தெரியும் வானப்பிரஸ்தம் ஒரு அளவுக்கு மேல இருந்தா மரியாதை இல்லை. பாசனாட்சிய பாகவதத்துல எல்லா வரையோட ரொம்ப ஜோரா அந்த புத்த மகா சக்கரவர்த்தி பரத மகாராஜா எல்லாருமே ஒரு சிட்டில வானப்பிரஸ்தம்ன்ற ஒரு தர்மத்துக்கு அழகா போனவங்க யாரும் தோங்கோன்னு சொல்லல, யாருமே தோங்கோன்னு சொல்லவே இல்லை. சொல்லாமலையே போன வேதாதி மகாராஜா வரைக்கும் அத்தனை பேர் வானப்பிரஸ்த தர்மத்தை அவலம்பிச்சுட்டு இருந்தேன்னா இதுக்கு மேல தனியா போய் இருந்துட்டு ஏங்காதமா இருந்து நாமஜபம் பண்ணாத்தான் சுத்தம். துந்துகாரியை செய்து பார்த்துட்டு நொந்து போய் கடற்கரை
அப்பா அவருக்கு கோக்கர் அப்படிதானே சொல்ற அப்பா சும்மா இங்கேயே உட்காந்து இப்படி இருக்கானே இப்படி இருக்கானே இப்படி இருக்கானே கிளம்பி தொலையாது முதல்ல காட்டு கிளம்பு ஏகாந்தமா உட்காந்துக்கும் இந்திரனுக்கும் சொல்ல கிடையாது எங்கேயா தனியா உட்காந்து ஹரி ஹரி ஜெபிச்சியோ போற வரைக்கும் நிம்மதியா கிடப்ப அதை பத்தி இப்படி இருக்கானே இப்படி இருக்கானே இப்படி இருக்கானே இப்படி இருக்கான்னு கிளம்பினா உனக்கு இருக்கிற மரியாதையும் போயிடும் இருக்கிற மரியாதை காப்பாத்தி உடனே ஓடி போயிருந்தான் சமத்தா சொன்னான் கோக்கர் நம்ம எல்லாம் அம்மாட்ட குழந்தை சொல்லிருக்கணும் பார்த்து பார்த்து வளர்த்தேன் போல் மேலே மாறி போட்டு வளர்த்தேன் வீட்டை விட்டு புறத்துறதேன்னு ஆனா கோகர் யதார்த்தத்தை சத்தியத்தை சரியா சொன்னான் இந்த வானப்பிரஸ்த தர்மம் ரொம்ப விசேஷமான கலியுகத்தை பண்றது ரொம்ப கஷ்டம் அதுவும் தெளிவா சொல்லுவோம் அதனால எனக்கு கஷ்டமே நோக்கி அது நான் கேட்கறதுனா நல்லா இருக்கும் கிளம்புறது மனசு வராது நான் கிளம்புறேன் வருவா பத்தடி வருவா இருந்தாலும் பரவாயில்ல இப்பதான் குழந்தை வேலை தொடர்ந்துருக்கா கொஞ்சம் நன்னா இருக்கு அப்புறம் கிளம்புறேன் இது எப்ப நன்னாகும் யோசிச்சு இவன் மனசு அப்பப்ப இது நல்லது இது நல்லது இது நல்லது இது நல்லது இவா போற வரைக்கும் நல்லது நல்லது நல்லதுன்னு ஒரு சீன் அதுவே நீ முதல்ல போதான் எனக்கு நல்லதுன்னு இவா சொல்ல எனக்கு உனக்கு நல்லா நடந்து நல்லா போதுண்டா எனக்கு உனக்கு நல்ல நடந்தா எனக்கு போதுண்டான்னு சொல்லுவா கடைசியில ஒரு சுத்தியில அந்த குழந்தைய முதல்ல நீ கிளம்பினா நல்லது அபாவா நிம்மதியா கடப்பேன்னு சொல்லு அந்த மாதிரி இந்த வானப்பிரஸ்த தர்மம் பத்தி விசேஷம்தான் சனாதனமான ஹிந்து தர்மம் மனுஷ மனசை சரியா தெரிஞ்சு வச்சுட்டுதான் ரொம்ப அழகா எல்லாருக்கும் பிரம்மச்சரியம் கிரஸ்த தர்மம் வானப்பிரஸ்தம் சன்னியாசம் ஒரு சிட்டி வரைக்கும் வானப்பிரஸ்தம் மரியாதை அதுக்குன்னா அதுக்கு மரியாதை கிடையாது எதுவா இருந்தாலும் ஒரு எல்லை வரைக்கும் தான் மரியாதை எதுவா இருந்தாலும் சன்னியாசத்துக்கு ஒரு எல்லை வரைக்கும் தான் மரியாதை அதுக்கப்புறம் என்ன இங்கேயாவது பார்த்தா பாம்பு மாதிரி எங்கேயாவது ஓரத்தை கடக்க அதுகிற புத்தின்னு அந்த மாதிரி எங்கேயாவது கடன் வந்து கடற்கரை சாப்பிட்டா மரியாதை நிச்சயம் நிச்சயம் கிராமத்துக்குள்ள வந்து பகவதி ரிக்ஷா தேவி கையெழுத்து அந்த சன்னியாசிக்கு மரியாதை வந்துட்டு பாரு நல்லா காவி எல்லாம் கட்டிந்து கிடக்கிறது காலகட்டம் 8 மணி அதுக்கப்புறம் மூக்கில் வேஸ்ட்டுன்னு இதுக்காகவே வங்கி போட வேண்டியது சொல்லுவா நடந்திருக்கு நடந்துட்டுதான் இருக்கு எல்லாத்துக்குமே ஒரு எல்லை தான் அதுக்கு மேல மரியாதை இல்லை புஷ்பத்தை தலையில வச்சுருக்கோம் வாரம் வரைக்கும் வாசல் வீசுற வரைக்கும் அதுக்கு மேல அதுக்கு மரியாதை இல்லை வஸ்திரத்துக்கு மரியாதை கிழிஞ்சு போகாத வரைக்கும் நமக்கு அதனால சுகம் இருக்கிற வரைக்கும் வஸ்திரத்துக்கும் மரியாதை ஸ்வர்ணத்துக்கும் மரியாதை இந்த சரீரத்துல உயிர் இருந்து அதை போட்டு எல்லாரும் பார்த்து நல்லாருக்கணும் சொன்னா மரியாதை குளத்துக்கு போட்டு யாரும் அழகு பார்க்க மாட்டா எல்லாத்துக்குமே இவ்வளவுதான் இல்லை அதனால எல்லாரும் சொல்லிட்டா உனக்கு வேணா நீ போயிட்டு வாங்க எங்களை போட தடுக்காது உடனே இந்த வயசானவர் பார்த்தார் சரி பார்க்கலாம்னு பார்த்தார் இந்த கல்யாண பிரம்மச்சாரி பார்த்துட்டார் தெரிஞ்ச பிள்ளையான்டா ரொம்ப சமத்து ரொம்ப விதயம் உடனே கேட்டார் அப்பா உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும்டா உடனே கைய கூப்பி நான் சொல்லுங்கோ என்னால முடியும் நிச்சயமா பண்ணுவேன் அதாவது பேசக்கூடிய வார்த்தைகள்ல கூட ஒரு இதான் கட்டாய மன்னன் சத்தியமா மட்டும் வாழ்க்கை விடப்படாது ஏன்னா என்ன கேட்கணும் நமக்கு தெரியாம மகாவிஷ்ணு கோயில் வாழை கொடுத்து மாட்டிருக்கான் முன்னாடி கூட கருத்தர் வேண்டாம்டா ஜாக்கிரத ஏன்னா வாக்கு தானம் இருக்கு ரொம்ப விசேஷம் இஷ்டத்துல எல்லாம் பேசின பிறகு சம்பந்தம் இல்லாம பேசிட்டோம்னா நமக்கு தான் கஷ்டம் அதனால அவன் சொல்லிட்டான் நிச்சயமா நீங்க சொல்லுங்க என்னால முடியும்னா கட்டாயம் பண்றேன் சந்தேகமே வேண்டாம் ஒரு துளி கூட உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம் அதுல அப்படின்னு சொல்லிட்டான் இந்த கல்யாண பிரம்மச்சாரி உடனே அந்த வயசானவர் சொல்லிட்டார் அப்பா எனக்கு இந்த மாதிரி க்ஷேத்ராடனம் போகணும்னு ஆசை ஆத்துல இருக்கிறவா எல்லாரையும் கூப்பிட்டேன்டா யாரும் வரமாட்டேங்கிறா எல்லாரும் விதவிதமா காரணங்கள் சொல்றான் மனுஷ மனசு சீனலம் தான் ஞானிக்கும் சீனலம் உண்டு ஆனா ஞானியுடைய சீனலம் பகவானை பார்க்கறதே இருக்கு எல்லாருக்குமே சீனலம் உண்டு ஒவ்வொரு எல்லையில அது வெளில வர்றது அவ்வளவுதான் அந்த மாதிரி அவ வர முடியாதுன்னு சொல்லிட்டாரா ஆனாலும் எனக்கு க்ஷேத்ராடனம் போகணும்னு ஆசை இவன் சொல்ல சொல்ல இவன் கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் கல்யாண பிரம்மச்சாரி ஜெய பிரபோ இதுக்காகத்தான் நிறுத்தி வச்சியோ தெரியலையாடாப்பா நீ என்ன காரணம் கொண்டு எந்த காரியம் பண்றேன்னு உனக்கு தாண்டா தெரியும் எங்களுக்கு என்னடா தெரியும் ஏதோ அண்ணன் பொழுது வாழ்ந்துண்டு அந்தந்த ஆசைகளை பூர்த்தி பண்ணிட்டு நினைச்சது நடந்துருந்தா சந்தோஷப்பட்டு நினைச்சது நடக்கலைன்னா துக்கப்பட்டு வாழ்க்கை நடத்திட்டு இருக்கோண்டா ஆனா எங்களுடைய வாழ்க்கையை பத்தி எங்களை காட்டிலும் நீதான் தான் நிறைய நினைக்கிற ஹே பிரபு ஹே கிருஷ்ணா ஹே கிரிதாரின்னு இவன் கதறினான் அவர் சொன்னார்ப்பா க்ஷேத்ராடனம் போகணும் அப்படியே வடக்கு தேசம் எல்லாம் போகணும் கங்கையை பார்க்கணும் யமுனைய தீர்த்தம் ஆடணும் நிறைய க்ஷேத்திரங்கள்லாம் இருக்கு நைமிஷாரண்யம் அயோத்தியா எல்லா ஊருக்கும் போகணும்டா நிறைய திவ்ய தேசம் எல்லாம் இருக்குன்னு சொல்றா அதெல்லாம் போய் பார்க்கணும்டா
முக்கியமா பிருந்தாவனம் போகணும் தான், ரஜபூமிக்கு போகணும் தான், பகவான் விளையாடின லீலாஸ்தலம் எல்லாம் இருக்குன்னு சொல்றா, அந்த காளிய மடுவெல்லாம் இருக்குன்னு சொல்றா, எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், அவ்வளவு தாண்டா போகணும்னு ஆசையா இருக்கு. நீ என் கூட வருவியோ? தனியா எங்க ஆத்த அனுப்ப மாட்டா, நீ வரேன்னு சொன்னா சந்தோஷமா அனுப்புவா, கொஞ்சம் உதவி பண்ணுவியா, இந்த ஒரு சகாயத்தை நீ எனக்கு பண்ணுவியோன்னு கேட்டுச்சான். கதர்றான், இவன் போகணும்னு ஆசைப்பட்ட ஒருத்தர் எனக்கு சகாயத்துக்கு வாடான்னு கூப்பிடுறான் ரஜபூமிக்கு. ஏன்னா எல்லா கேத்திராடனங்களும் போகணும்னா நிறைய பணம் எல்லாம் வேணும், எல்லாராலையும் எல்லாம் கொடுத்து எல்லாம் போகலாம் முடியாது. இந்த கல்யாண பிரம்மச்சாரி திடமா பிரார்த்தனை பண்ணான். ஏன்னா கேத்திராடன் போகிறதுனா சாதாரண காரியம் இல்லை, தங்கறதுக்கு இடத்துலேருந்து கூட வரக்கூடிய மனுஷாளுடைய தன்மையிலேருந்து சாப்பிடக்கூடிய ஆகாரம் வரைக்கும் எல்லாம் சரியா இருக்கணும். ஊர் ஊரா போகிறதுனால அந்த ஊர்ல இருக்க ஜலம் ஒத்துக்கலன்னா சரீரத்துல வியாதி வந்துடும், வியாதி வந்துருந்தா அதை சரி பண்ணணும், அதை சரி பண்றதை பாக்கிறதா அடுத்த ஊரை போய் பாக்கிறதா, இதனாலேயே கேத்திராடனம் போகிறதுன்றது பெரிய காரியமா பெரிய கஷ்டமா எல்லா பெரியவாளுமே நிச்சயமா சொல்லுவான். அந்த மாதிரி கேத்திராடனம் போகணும் இவன் நினைச்சுட்டு இருக்கான். அது கேட்ட மாதிரி இந்த வயசானவர் மகா அறியாமல் கேட்க உடனே, ஹே கிருஷ்ணா, இந்த மாதிரி ஒரு ரூபம் கொண்டு இத்தனை ஆச்சரியமா இத்தனை விசேஷமா இப்படி அழிச்சுட்டு போறியாடான்னு கண்கள்ல ஆனந்த பாஷம் வைய கைய கூப்பிண்டு பகவத் தியானம் பண்ணிட்டு நிச்சயமா வரேன்னு சொல்லிட்டான். உடனே இந்த தேதிக்கு இந்த நாள் இந்த கிழமைக்கு வித்யா நகரத்திலேருந்து கிளம்புவோன்னு முடிவு பண்ணிட்டார். அந்த வயசானவரும் தன்னுடைய கிரகத்தில் இருக்க எல்லா இடத்துலையும் விஷயங்கள் எல்லாம் சொன்னார். இந்த மாதிரி இந்த பக்கத்தாது பிள்ளையான அழிச்சுட்டு போறேன்னுட்டா, அவளும் நல்லதுதான், தொந்தரவே கிடையாது, அவனு நல்லா கட்டுமஸ்தான உடலோட இருக்கான், நல்லா அவங்கள பார்த்துப்பான், சந்தோஷமா போயிட்டு வாங்கன்னு வழி அனுப்பிட்டான். இந்த கல்யாண பிரம்மச்சாரியும் இந்த வயசானவருமா ஜோர அழக ஒவ்வொரு ஊரா போற பகவத் தியானம் பன்னிண்டு பகவன் நாம ஜபம் பன்னிண்டு போற. ஏன்னா கேத்திராடனம் போறோம்னா இந்த சரீரத்தை கொண்டு பார்க்கப்படாது, ஆத்மாவை கொண்டு பார்க்கணும். சரீரத்தை கொண்டு அனுபவிக்கிறத காட்டிலும் மனசை கொண்டு அந்த கஷேத்திரங்களை அனுபவிக்கணும். ஏன்னு கேட்டா எல்லாத்துக்கும் கஷேத்திரஜனா பகவான் இருக்கான்னு சொல்றா. எல்லா ஊருக்குள்ளேயும் அவன் உட்கார்ந்துட்டு இருக்கான். விஸ்வம் விஷ்ணு வசக்காரகன்னு விஸ்வமா வியாபித்து கிடக்கணும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன். அதனால எல்லா கஷேத்திரங்கள்லையும் பகவானுடைய சாநித்தியம் விதவிதமா இருக்கு, ஒரே மாதிரி கிடையாது. திருவனந்தபுரத்துடைய சாநித்தியம் ஸ்ரீரங்கத்துக்கு வராது, ஸ்ரீரங்கத்துடைய சாநித்தியம் திருப்பதியில கிடையாது, திருப்பதியுடைய சாநித்தியம் குருவாயூர் நிச்சயமா இல்லவே இல்லை, குருவாயூருடைய சாநித்தியம் பன்றிபுரத்துக்கு வராது, பன்றிபுரத்துடைய சாநித்தியம் பிருந்தாவனத்துக்கு வராது. ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு விதமான தன்மை நிச்சயமா உண்டு. பால்யத்துடைய அழகு பால்யத்துடைய சுகம் யவ்வனத்தை கிடையாது, யவ்வனத்துடைய அழகு யவ்வனத்துடைய பரிமளம் புத்தி சாதுரியம் மனோபலம் தேகபலம் காரியத்தை சாதிக்கக்கூடிய பலம் வயசான காலத்தை கிடையாது. வயசான காலத்தை வரக்கூடிய ஒரு நிதானம் வாழ்க்கையை பற்றிய ஒரு அனுபவம் பால்ய வயசுக்கு கிடையாது. அதனால ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு தன்மை நிச்சயமா உண்டு. அந்த மாதிரி ஒவ்வொரு கஷேத்திரத்துக்கும் ஒரு தன்மை. அந்த ஊருக்கு போறோம்னா அந்த கஷேத்திரத்துல என்ன இருக்கோ அந்த சாநித்தியத்தை அப்படியே அனுபவிக்கும். சரியா சொல்லணும்னா ராமவதாரத்துடைய ரகசியம் வேறதான், கிருஷ்ணவதாரத்துடைய ரகசியம் வேறதான், வராகவதார ரகசியம் வேறதான், நரசிம்ம ஆவிர்வாவம் வேறதான். ராமவதாரத்தை நரசிம்ம ஆவிர்வாவத்துடைய அனுபவிக்க முடியாது. அந்த மாதிரி அந்தந்த ஊருடையதான தன்மையை அப்படியே வாங்கி வச்சு அனுபவிக்கணும். இதனாலே கஷேத்திராடனம் போகணும்னா அத்தனை ஒரு பக்தி தியானம் நாம ஜபம் வேணும். பகவானுடைய கிருபை இல்லாமல் நிம்மதியா போயிட்டு நிம்மதியா வர முடியாது. ஏன்னா பிராரப்தம் உட்கார்ந்துருக்கு. இப்ப பணம் கொடுக்கறதுனால கஷேத்திராடனம் என்ன ஒரு நாளும் நினைச்சுடவே நினைச்சுடாதீங்கோ. பகவானுடைய கிருபை இல்லாமல் அடுத்த அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அவன் கிருபை இல்லாமல் அந்த கஷேத்திரங்களுடைய மகாத்மியத்தை நம்ம அனுபவிக்கவும் முடியாது. ஏன்னா உள்ளுக்குள்ளே அவன் சொல்லி தரணும், அவன் சொல்லி தந்தாதான் அந்த கஷேத்திரம் மகாத்மியம் சத்தியமா புரியும். இல்லைன்னா நிச்சயமா புரியவே புரியாது. வித்திரன் மாதிரி போகணும், கஷேத்திராடன் எப்படி போகணும்னா வித்திரன் மாதிரி பகவத் தியானம் பண்ணிட்டு பகவானை நம்பிட்டு போனாதான் அந்த கஷேத்திராடன் சர்வசிரேஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு கஷேத்திரமும் போறா இந்த கல்யாண பிரம்மச்சாரி ஆச்சரியமான பகவத் பக்தன். ஒவ்வொரு ஊர்லயும் விதவிதமான அனுபவங்கள், பகவான் விதவிதமான லீலைகள் பண்றான் சத்தியம். நிஜமாவே ஒவ்வொரு கஷேத்திரத்திலையும் உத்தமமான பக்தாளுக்கு பகவான் விதவிதமான லீலைகள் இன்னி வரைக்கும் பண்ணிட்டுதான் இருக்கான். அப்படி போகணும். அந்த மாதிரி நாமஜபம் பண்ணிட்டு ஆச்சரியமா ஒவ்வொரு கஷேத்திரமா போனார்கள். நிறைய கஷேத்திரங்கள் நைமிஷாரண்யம் அயோத்யா
எல்லா தேசங்களுக்கும் அப்படியே போயிட்டு ஆனந்தமா ஸ்ரீவனம் பிருந்தாவனம் வந்தார். என்ன சொன்னாவே கடைசியில போயிடும் அங்க அவ்வளவுதான், கடைசி முச்சு பிருந்தாவனத்துல போச்சுன்னா பரம சுகம் தான். அனந்தபுர வாசிகளுக்கு இதுதான் பிருந்தாவனம், வேற ஒண்ணு வேண்டாம். நிஜமாவே இதுக்கு மிஞ்சி ஒரு பிருந்தாவனம் சத்தியமா கிடையாது. ஆனந்தம் நிஜமாவே ஆனந்தம், பரமானந்தம் நித்யானந்தம்னா அவ்வளவு சிரேஷ்டம். அந்த மாதிரி அந்த விரதம் கிருஷ்ணன் ஆடி பாடி விளையாடி இது என் விரதம், இது என் விரதம், இது என் விரதம் இப்படியே சொல்லிண்டு கடந்த ஒரு ஸ்ரீவனம். ததாரப்யநந்த விரத சர்வ சம்ருத்திமானு அப்படின்னு சுகபிரம்ம மகர்ஷியே புலம்பின ஒரு ஸ்ரீ பிருந்தாவனம் நந்த கோகுலம். ஆனந்தமா ஆச்சரியமா அத்தமா வந்துட்டார்களாம் ரஜபூமி. பகவான் தரிசனம் பண்ற ரஜபூமியில சில பெரியவா சொல்றோம் 5000 கோவிட் மேல இருக்கின்ற கணக்கு. இனி வரைக்கும் யாருக்கும் தெரிய மாட்டேங்க எந்த பக்கம் திரும்பினாலும் ஏதான ஒரு மூர்த்தி இனி வரைக்கும் இருந்துதான் இருக்கு. அந்த மாதிரி அந்த ரஜபூமிக்கு வந்துட்டார்கள். பக்கத்துல இருக்க நந்தகோகுலம் போனார்கள். ராதிகாவுடைய ஜென்மஸ்தானம் தர்சானாவுக்கு போனார்கள். நிஜமாவே ஆச்சரியமான தர்சானம், பிரேமஸ்வரூபினியே லோகத்துக்கே கொடுத்த ஒரு பர்சானம். நிஜமாவே மதுராவுக்கு என்ன விசேஷம் உண்டோ அதே விசேஷம் அவகாட்டிலும் ஒருபடி விசேஷம் பர்சானாவுக்கு. இன்னி வரைக்கும் இருந்ததுதான் இருக்கு. இன்னைக்கும் ஹோலி உற்சவம்ல பிருந்தாவனத்தை காட்டிலும் பர்சானாவில தான் விசேஷம். ராதிகாவுடைய கிருப இன்னைக்கும் பார்த்தோம்னா பர்சானாக்காரா பிருந்தாவனத்துக்கு வந்துட்டு திரும்ப போயிடுவான் அங்க தங்கமாக்கா. அதே சந்தர்ப்பத்துல பிருந்தாவனத்துல வந்து ஜலம் கூட சாப்பிட மாட்டான், எதுவுமே சாப்பிட மாட்டான். அந்த பர்சானாலேயே இருந்து அந்த கலாச்சாரத்திலேயே பழகினவர்கள் பொண்ணை கொடுத்த ஊரு இந்த ஊர்ல சாப்பிடப்படாதுன்னு கைய நினைக்காம சாயங்காலம் அந்தி சாயத்துக்குள்ள திரும்ப பர்சானா ஓடி போயிடுவான். பிருந்தாவனத்துல தங்க கூட மாட்டா. சில பேருக்கு அப்படி ஒரு ரசம் போவா அங்க இருக்க ராதிகா ராணிய பாப்பா, ராதே 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 ராதேன்னு அழகா வாங்கேரிகர் எல்லாம் பார்த்துட்டு கிருஷ்ணன் எல்லாம் பார்த்துட்டு பந்துக்கள் எல்லாம் பார்த்து விசாரிச்சுட்டு கடகடகம் அந்தி சாய நேரம் பர்சானா ஓடி வந்துடுவோம். வேறதையும் சாப்பிட மாட்டார்கள். அத்தனை சிரேஷ்டம், அத்தனை ஒரு விசேஷமான ஒரு பக்தி ராதிகா மேல, திட விசுவாசம் அவளுக்கு. இன்ன வரைக்கும் இருந்துட்டுதான் இருக்கு. அவளை பொறுத்த வரைக்கும் ராதே ராதேன்னு சொல்லியாசனம் நடந்தது. அந்த பர்சானா பாக்கிறா, நந்த கோபுரம் பாக்கிறா, கோவர்தன கிரி எம்பெருமானே தூக்கிண்டு நின்ன ஒரு கிரி. கிரிராஜுன்னு சொல்லணும், கோவர்தன கிரின்னு சொல்லியாசனம் அடிக்க வந்துடும் அவளெல்லாம். ஏன்னா அவ்வளவு சிரேஷ்டமா நந்த பாபாவை காட்டும் விசேஷமான ஒரு பிதா யாருன்னா கிரிராஜு தான். அத்தனை பேரு பிரதட்சணம் பண்ணிண்டு அங்க பிரதட்சணம் பண்ணிண்டு ஒரு கல்லு கடுக்காதான்னு எங்கும்படியான ஒரு ஆச்சரியமான கோவர்ணகி எல்லாம் பார்த்துட்டு இருந்தா. விரதபூமியில ஆனந்தமா இருந்தா எதிர்ச்சையா இந்த வயசானவருக்கு விரதபூமியில சரீரத்துல வியாதி வந்துருக்கு. விரதபூமி வந்தா மோசமே கிடைக்கும்னா அந்த விரதபூமியில சரீரத்துல ஒரு வியாதி வந்துடுச்சு. ஒண்ணும் முடிய ரொம்ப க்ஷீணமாயிட்ட. பார்த்தான் கல்யாண பிரம்மச்சாரி இப்படி எதுவும் கிருஷ்ண லீலா இவருக்கு வியாதி வந்ததுனாலேயே வேற எங்கேயும் போக முடியாத நிர்பந்தம் வந்துருக்கு. அது ஒண்ணு இருக்கு, ஏதோ ஒரு காரணம் இருக்கு. சமயத்துல ஏதோ ஊருக்கு போறோம், அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் வியாதி வந்துடுதுன்னா திரும்பி ஒரு 10 ஊர் போற மாதிரி இருக்கும்னா சரி வேண்டாம் நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன வந்துடுறது, வியாதி வந்தாலும் ரஜபூமியில வந்து அங்கேயே கிடந்தா சுக்கம்தானு. சரீரம் உடம்பு முடியல அப்படின்னாலும் அனந்தபுரத்திலேயே படுத்த படுக்கையா கடந்தாலும் பாக்யம் தான். எங்கேயோ கிடக்கிறத காட்டிலும் திருவனந்தபுரத்துல படுத்த படுக்கையா கடந்தாலும் அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாம் கதின் பத்மநாபன் ஸ்மரிச்சுட்டா போதுமே. என் பத் ஏன்னா இந்த ஊர்ல இருக்க ஒரு எறும்பு வரைக்கும் அவனுக்கு தெரியும், அது என்னைக்கு குட்டி போட பிறகு அவனுக்கு நன்னா தெரியும். அடடா நோய் வாய்ப்பட்டு ஒண்ணு கிடக்கிறது, நித்தியம் யாரா ஒருத்தர் என்ன கோவிலுக்கு போக முடியாது நம்ம பயந்து இருந்தா, யாரோ ஒருத்தர் நீ பத்மநாபன் போயிட்டு வந்தா இந்த அவங்க சந்தனம் இட்டு விட்டானா, அந்த ஒரு சந்தனமே நமக்கு பகவானிடத்துல வக்காலத்து பேசும். நீ கொடுத்த சுதந்திரம் வைக்கின்னு இருக்கா, கிருப பண்ணு. கட்டையும் போலே கல்லும் போலே கடக்கிற சமயத்துல அகம் ஸ்மராமி மத்பக்தம் சத்தியமா கேட்கும். இதே திருவனந்தபுரத்துல போறவர்களை பத்மநாபன் எப்படி ஸ்மரிக்கிறான்றத பார்த்துண்டு சொல்லுங்க, சும்மா சொல்லல. நிஜமாவே பத்மநாபன் ஸ்மரிக்கிறான். ஒரு க்ஷணம் நீங்க ஸ்மரிக்கிறா சொன்னா இங்கிருந்து போறவர்களை அவன் ஸ்மரிச்சு அகம் ஸ்மராமி மத்பக்தம் அவன் ஏற்றுட்டா போதுமே. வேற என்ன வேணும், வேற என்ன வேணும்? கடைசி சமயத்துல அத்தனை பேர் மறந்து தொலைச்சாலும் அவன் நினைச்சுட்டானா போதுமே. அகம் ஸ்மரான் மத்பக்தம் நயாமி பரமாம் கதி சத்தியம், சந்தேகமே படாதீங்கோ. இது எப்படி நம்புறதுனா போகும்போது தான் தெரியும், இப்ப யாருக்கும் தெரியாது. அதாவது போகும்போது பத்மநாபன் ஐசிண்ட போறான்னு பார்க்கும்போது நிச்சயமா தெரியும் அகம் ஸ்மராமி மத்பக்தம்.
போதுமே, வேற என்ன வேணும்? எத்தனை நாள் வாழ்ந்து கிழிச்சோம், எப்படி வாழ்ந்து கிழிச்சோம், இது பிராதானியம் இல்லை. கிளம்புற சமயத்துல பத்மநாபன் ஸ்மரிச்சான்னா அவ ஜெயிச்சுட்டான். அசாமியன் வாழ்க்கையில பெருசா சாதிக்கல, 88 வருஷம் எல்லா அக்கிரமத்தையும் பண்ணி தான் தொலைச்சான். கிளம்புற சமயத்துல இவன் நினைச்சானோ இல்லையா, நோரன் நினைச்சுட்டானே, போதுமே வேற என்ன வேணும், ஜெயிச்சுட்டானே. அசாமியில் உபாத்தியான பாகவத்தை வந்துருக்க பிரபு ஸ்மரிச்சுட்டானே. ஒரு அசாமியானே சட்டஸ்ரீயோட சேர்க்க உடைய ஒரு மகா பாவிய சரீர சுகமே பிராதாங்கம் வாழ்ந்த ஒரு பாவியே பிரபு ஸ்மரிச்சுட்டானா, அதை விட வேற என்ன வேணும்? திருவராசன கிருஷ்ணன் ஸ்மரிச்சுட்டானே, வேற என்ன வேணும்? வேற என்ன வேணும்? போதுமே, வேற என்ன வேண்டாமே. ஆச்சரியமாச்ச, அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால வியாதி வந்துடுதா, பரவாயில்ல வரதுனே, சரீரத்துக்கு தானே வியாதி, சரீரத்துல வியாதி வந்தா பரமபாக்யம், மகாபிரசாதம். தெரியவாள் அப்படிதான் பேசுவோம், மகாபிரசாதம், சாதாரண பிரசாதம் கிடையாது. ஏன்னா சரீர வியாதி வந்துடுதுன்னா ஆத்மா தானாவே அடடா, நம்முடைய பலம் ஒண்ணும் இல்லையே, பகவத் பலம் தான் பிராதாங்கம்னு நம்பிடு. அப்போதுதான் பகவத் பலத்து மேல ஒரு விசுவாசமே வரலாம். அந்த மாதிரி இவருக்கு வியாதி வந்துடுத்து அவரால் ஒன்றும் பண்ணிக்க முடியல. கல்யாண பிரம்மச்சாரி பார்த்தான், சரி பகவத் அர்ப்பணமா கர்மா பண்ணுவோம். அவர் பக்கத்திலேயே உட்காந்துட்டு அவர் உடம்பெல்லாம் தொடச்சு விட்டு அவர் வாந்தி எடுத்தாலும் பேதி போனார் எல்லாத்தையும் தொடச்சு விட்டுண்டு ஒரு தகப்பனாருக்கு ஒரு பிள்ளையானா செய்யக்கூடிய ஸ்தானத்துல எல்லாத்தையும் வந்துருக்கான். ஒரு வயசானவாளுக்கு ஒரு சின்ன பையன் செய்ய வேண்டியதான தர்மப்படி கைங்கரியம் பண்றான். மனசுல பற்றுதல் இல்லாம கிருஷ்ண பிரீத்தியர்த்தமா பண்றான். அது ரொம்ப முக்கியம். நீங்க உங்க அப்பா அம்மாவுக்கு பண்றாளா, அண்ணன் தம்பிக்கு பண்றாளா, தெரிஞ்சவாளுக்கு பண்றாளா, சோசியல் சர்வீஸ் பண்றாளா, இதெல்லாம் அனாவசியம். பகவானுக்காக பண்றாளா, இது ஒண்ணுதான் அவசியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. பகவானுக்காக பண்ணி ஆச்சுன்னா நிஜமாவே அந்த கர்மாவுடைய பிரயோஜனம் ஏதான ஒரு சந்தர்ப்பத்துல சத்தியமா பகவான் புரிய வைப்பான். பற்றுதலோட பண்ணம்னா ஜடபரத கதைதான், ஜாக்கிரத ஜடபரத வந்துதானே பற்றுதான மாட்டினா, பற்றுதல் இல்லைன்னா ஜெயிச்சிருப்பா. காருண்யத்துல ஒரு பந்தம் வந்துடுது, அந்த பந்தத்துல மாட்டி மூணு ஜென்மா சுவாமி அடிச்சா. வித்திரம் அவ்வளவு அழகா இருந்த வித்திர மாதிரி இருக்கணும். விருதாசன் எல்லாம் சொன்னார், நீனா இங்க இருக்காத போடா, சரி போயிட்டா. திரும்ப உடனே வித்திரன் போயிட்டானே சரி, விருதாசன் வருத்தப்பட்டு அங்கேயாவது ஆள் அனுப்புற சந்தையை அனுப்பி வித்திரனை கூட்டு வா, திரும்பி வந்துட்டார் வித்திரன். ஏன்னா மனசுல அந்த விரக்தி இல்ல, வெறுப்பு இல்ல, குழப்பம் இல்ல, தெளிவா இருந்தார். இந்த சமயத்தை பகவான் இப்படி சங்கல்பிச்சிருக்கான் போனார், இந்த சமயத்தை பகவான் இப்படி சங்கல்பிச்சிருக்கான் வந்தார். அத்தனை பாடம் எடுத்திருக்கான் வித்ரனும், கேவலமா பேசியிருக்கான் துரியோதனம். அப்ப கூட துரியோதனம் நல்லதுதான் சொல்லிட்டு இருந்தார். கடைசி சமயத்தை கூட திருதராசன ஹிதம் தைரியமா சொன்னார்னா, வித்ரனுக்கு யார் மேலையும் பந்தம் இல்லை, பாசம் இல்லை, கிருஷ்ண பக்தி ஒண்ணுதான் இருந்தது. அவளுக்குள்ள இருக்க கிருஷ்ணன் பிரசன்னமாக இருந்த காரியம் பண்ணார், ஞாபகம் வச்சுக்கோங்க. வித்ரன் அவ்வளவு தைரியமா திருதராசன் கடைசி சமயத்தை கூட மோட்ச ரகசியம் எல்லாம் சொன்னார்னா, பிரபோ நான் சொல்றதை கேட்டு உள்ளுக்குள்ள இருக்க நீ பிரசன்னமாகணும்டா, அந்தரியாமியா இருக்க நீ பிரசன்னமாக, எனக்கு அது போதும் தான். உள்ளுக்குள்ள அந்தரியாமியா இருந்த வித்ரன் பிரசன்னமாகினார். அவ்வளவு வழக்கா இந்த வித்ரனுக்கு தெரிஞ்சது, விருதராசனுக்குள்ள இருக்க அந்தரியாமியா இருக்க பரமாத்மா பிரசன்னமாயிட்டா, அழகாக கிளம்பியாச்சு, நேர போயாச்சு, மோட்சம் அடைஞ்சாச்சு. வித்ரன் வந்து திருதராசன சரீரத்தை பார்க்கல, காந்தாரின்ற சரீரத்தை பார்க்கல, துரியோதனன்ற சரீரத்தை பார்க்கல, என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கல்யாண பிரம்மச்சாரி இந்த வயசானவருடைய சரீரத்தை பார்க்கல, உள்ளுக்குள்ள இருக்கிற அந்தரியாமிய பார்த்தான். அந்தரியாமைக்கு எல்லா விதமான கைங்கரியத்தையும் காயேனவாசா மனசேந்திரியைவா புத்தியாத்மனாவா பிரகிருதே சுவாவா கரோமியத்தே சகலம் பரஸ்மை நாராயணாயிட்டு சமர்ப்பயாமி பரிபூர்ணமா பரமஸ்ரத்தையோட பகவானுக்காக பண்ணான். வேற சிந்தனை இல்ல, பண்ண முடியுமானா பகவானே அந்த மாதிரி ஒரு சித்தியை கொடு, புத்தியை கொடு, பக்தியை கொடுன்னு கதறி நேரம் கொடுப்பான் பகவான். அந்த மாதிரி இந்த கல்யாண பிரம்மச்சாரி பண்ணிட்டு பல நாட்கள் அவ பிரதபூமியில இருக்கும்படியா ஆயிடு. பரம சந்தோஷம் அவனுக்கு, ஆஹா பிரபு இந்த பூமியில தான் நீ விளையாடினே, இந்த பூமியில தானே யசோதா மாதம் அந்த பாடு படுத்தினே, இந்த பூமியில தானே அவ்வளவு அழகு அகாசுரன் பகாசுரனுக்கு எல்லாம் நல்ல கறி கொடுத்த, அந்த பூமியில எங்களையும் வாழ வச்சிருக்கியாடாப்பா, அஹோ பாக்யம் அஹோ பாக்யம். ஏதோ ஒரு காரணம், இந்த பெரியவருக்கு வியாதின்னு ஒரு காரணத்தை கொண்டு பகவான் அழகாக நிறுத்தி வச்சுட்டான். பரம சுகம்மா என்ன கவனிச்சு பார்த்தோம்னா, பீஷ்ம பிதாமகருக்கு பகவான் அம்பு படுத்தியை கொடுக்காமலே இருந்திருக்கோம். ஒரு கால அம்பு படுக்கிய கொடுக்கலன்னா இவர் பாட்டு எல்லா ஊருக்கும் போயிருப்பார், யுதிஷ்டன் பக்கத்துல உட்கார்ந்து இருப்பார், அவனுக்கு அழகா ராஜ்ய பரிபாலனம் பண்ணக்கூடியதான அந்த கிரீடம் எல்லாம் சூட்டியிருப்பான். இப்படியே ஜமா போயிருக்கும். அம்பு படுக்கல படுக்க வச்சாரோ இல்லையோ எல்லாரும் போயாச்சு. இவர் பாடு கிருஷ்ணா 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 புலம்பிட்டு இருந்தார். பகவானுக்கு தெரியும் என்ன காரணம் கொண்டு என்ன காரியம், நமக்கு தெரியாது, அவனுக்கு என்ன தெரியும். அந்த மாதிரி இந்த கல்யாண பிரம்மச்சாரி பரம சந்தோஷப்பட்டான், பிரபோ
வியாதி கூட கிருஷ்ண பிரசாதம்னு அப்பவன் புரிஞ்சுட்டான். சத்தியம் எல்லாமே கிருஷ்ண பிரசாதம் தான். சரியா புரிஞ்சுக்கணும் வாழ்க்கை. கரண்ட் கட்டானாலும் கிருஷ்ண பிரசாதம் தான். சத்தியோட கேட்கலாம்னு கரண்ட் ஒழுங்கா இருந்தா அப்படிங்க இப்படினாலே ஆகுது. சத்தம் ஒழுங்கா வர்றது இப்ப யாரா கொஞ்சம் சத்தம் முதல்ல அப்படின்றதுன்னா இதுவும் கிருஷ்ண பிரசாதம் தான். மனசு லயப்படுறதோனும் எல்லாமே பகவானுக்கு நன்னா தெரியும். அந்த மாதிரி ஆச்சரியமா அற்புதமா அதி விசேஷமா பகவானுடைய பிரசாதத்தை அப்படியே அனுபவிச்சான் கல்யாண பிரம்மச்சாரி. கொஞ்ச நாள் இந்த வயசானவருக்கு சரீரம் நன்னா சஸ்தமாயிடு. அதி விசேஷமா அவர் பார்த்தார் கல்யாண பிரம்மச்சாரி கையை பிடிச்சது. அப்பா குழந்தை பெத்த பிள்ளை கூட இப்படி செய்ய மாட்டான்டா, இவ்வளவு அழகானுக்கு கைங்கரியம் பண்ணியடா. அவன் சொன்னா மனுஷ தர்மம் வேற ஒண்ணுமே சொல்லல, மனுஷ தர்மம் பண்ணேன். என்னுடைய தோப்பனா இருந்தா பண்ணிருக்க மாட்டேனா, என்னுடைய பந்துவா இருந்தா பண்ணிருக்க மாட்டேனா. மனுஷன்னு சொன்னா அடுத்த வாழ்க்கு சகாயம் பண்றது தர்மம். ஏன்னா பகவான் அவ்வளவழகா ஸ்ரீமத் பாகவத்தை பார்த்தோம்னா பிருந்தாவனத்துக்கு ஒவ்வொரு ஆட்டையும் நுழையும் போது விதவிதமா ஒவ்வொன்றும் சொல்லி போவான். இந்த கோப குழந்தைகளுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லும்போது மனுஷ வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு கேட்டா மரம் போலேன்னு சொல்றான். வெட்டினால் அது பாட்டு கிடக்கிறது. யாராவது கீழே படுத்திருந்தாலும் ஜோர சுகம் தரது, காத்து தரது. சமயத்தை பார்த்தா யாராவது மரத்தை வெட்டின்னு இருப்பான். அவன் ரொம்ப கலத்து போயிடுது, மரத்துக்கு கீழே படுத்துட்டு இருப்பான். இந்த மரம் அவன் அடிக்காது, என்னை வெட்டிட்டு என் கையா படுக்கிற பயில இது என்ன பண்றான் பாருன்னு நினைக்காது. அப்ப கூட அழகா அவர் ஆத்த மாறி காத்து வீசி அவனுக்கு ஒரு சுகம் தரும். ஒரு கால அதுதான் நல்ல பழம் கொடுக்கக்கூடிய மரமா இருந்தா நல்ல பழத்தை அவனுக்கு கொடுக்கும். அவன் சாப்பிடுறது பலமா வெட்டும் மரத்தை. அந்த மரத்துல இருக்க பழத்தையே சாப்பிட்டு பலமா மரத்தை வைக்கும். அப்ப கூட அப்படியே இருக்கணும். இந்த மாதிரி மனுஷ தர்மம் இருக்கணும். மனுஷ வாழ்க்கை இப்படி இருந்தா பிரயோஜனம் உடையதுன்னு கிருஷ்ணன் சொல்றான். மரங்களை கொண்டு கோப குழந்தைகளுக்கு விரத பூமியில பகவான் தத்துவத்தை சொல்றான். எல்லாத்தையும் சேர்த்துதான் பின்னாடி ஜீட்டியா மாத்தி சொல்லிட்டான். அவ்வளவுதான், ஏற்கனவே எல்லாம் சொன்னதுதான். வார்த்தைகளை மாத்தி மாத்தி அடுத்தனா உனக்கு சொல்றேன், உனக்கு சொல்றேன், உனக்கு சொல்றேன், உனக்கு சொல்றேன்னு அங்கங்க பார்த்தா ஒரு சமயத்தை நந்த கோபருக்கு சொல்றான், அதுக்கப்புறம் கோபர்களுக்கு சொல்றான், கோபிகளுக்கு சொல்றான். எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில சேர்த்து வச்சு அர்ஜுன ஒருத்தன் படிச்சு சேர்த்து கொடுத்துட்டேன். அவ்வளவுதான். பாகவதமா புரியாத வாழ்க்கை பகவத்கீதையா சொன்ன அப்படியும் புரியல, அது வேற விஷயம். அந்த மாதிரி ஆச்சரியமானவன் எம்பெருமா. அதனால அவன் சொன்ன மனுஷன் சரீரத்துடைய தர்மம். ஏன்னா பார்த்த சமயத்தை பார்த்தா சிங்கம்லாம் கூட ஏதான மத்த மான் குட்டியோ எதையோ பராமரிக்கிறது அப்படின்னு பாக்குறோம். நடக்கிற உலகத்துல தர்மம், தர்மம் சத்தியம் பிரேமையுடைய பலம். அதனால அவன் சொல்லிட்டான் சரீரத்துக்கு ஒத்தாசம் பண்றது என் சரீரத்துடைய தர்மம், அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒண்ணும் இல்லைன்னுட்டான். அவர் சொன்னா அப்பா இருந்தாலும் இதெல்லாம் பண்ண முடியாதுடா, பெரிய மனசு வேணும்டா. கலியுகத்தை அந்த மனசு வர்றது கஷ்டம். கலியுகத்தை சேனமே பிராதாரியமாச்ச. பல பேர் பார்த்தோம்னா பாகவதத்தை தசமஸ்கந்தத்துக்கு மேல படிக்கவே மாட்டான். ஏகாதச கந்தம் துவாதசம் படிக்கவே மாட்டேன். ஏன்னா கலியுக தர்மம் எல்லாம் படிச்சோம்னா ரொம்ப குழந்தை போயிடும். இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் தைரியம் போயிடும். இப்படிதான் 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 கிளீனா போட்டிருப்பான். அதனால அவன் சொல்லிட்டான் நான் ஏதோ பகவத் பிரீச்சர்தான் பண்ணேன். அவர் சொன்னா தெரிஞ்சுடா, ஆச்சரியமான மனசுல குழந்தை உனக்கு, அற்புதமா கைங்கறி எனக்கு பண்ணிக்கலடா. என்ன பண்ணுவேன் பருத்திக்கு? அவன் சிரிச்சான். கைங்கறி என்ன பருத்தி பண்ண முடியும்? அவர் பார்த்தார், இல்லடா உனக்கு ஏதானு கொடுக்கணும். என்னிடத்த உனக்கு என்ன கொடுக்க முடியும்? சின்ன மணி சின்ன மணி பார்த்தா கடைசியில தன் பொண்ணு மாலினின்னு ஒருத்தி. ஆஹா, கண் முன்னாடி பார்த்தார் இந்த பொண்ணு அவனுக்கு கொடுத்துடலாமே. அவன் பண்ண கைங்கிறதுக்கு சரியா ஜோர கன்னிகா தானம் பண்ணல. ஏதோ ஒரு தானம் பண்ணும், கன்னிக தானம் பண்ணிடுறாங்க. சர்வசிரேஷ்டமான ஒரு தானம் ஆச்சு. இந்த காலத்துல பார்த்தோம்னா தெரியவா, தபஸ் பண்ணி ஸ்ரீ குழந்தைகளை பெற்றிருக்க. கர்தன பிரஜாபதி கூட முதல்ல எல்லா ஸ்ரீ குழந்தைகளா பெற்றுட்டு கடைசியில தானே கபிலரை பெற்றா. எடுத்தோன்னே ஆண் பிள்ளை வச்சுக்கவே இல்லை. ஏன்னா ஸ்ரீ குழந்தைகளை பெற்று வளர்த்து கன்னிகா தானம் பண்றத போல சுகமான சுத்தமான அற்புதமான ஒரு கர்மா குடிச குழந்தைகளை பெற்று கிடையாது. சாஸ்திரபடியே பார்த்தா பெண் வயிற்று பேரன் போடுற கொல்லி ரொம்ப வசதி தான், புள்ள போடுறத காட்டினும் சஸ்திரம் தான் தர்மம். இதுதான் எத்தனை பேர் ஸ்ரீ குழந்தை வேண்டான்றோம். நிஜமாவே பல இடங்கள்ல பார்த்தோம்னா ஸ்ரீ குழந்தைகளுடைய பிரீத்தி விசேஷமாகத்தான் இருக்கு. புள்ள குழந்தை எவ்வளவுதான் ஒழுங்கா இருந்தாலும் பெரிய பிரயோஜனம் இல்லை. ஸ்ரீ குழந்தை ஏழை குடும்பத்தை வாக்கப்பட்டு போனாலும் ஒழுங்கா நடந்துட்டு இருக்கான்னா அப்பா அம்மாவுக்கு புள்ள குழந்தை மோசமா இருந்தாலும் பரவாயில்ல, பெண் குழந்தைய பெற்ற ஒழுங்கா வாழ்ந்துட்டு இருக்கு, நிம்மதியா இருக்குனால பரமசுகம் தான். பிள்ளை எல்லாம் ஜோரா நன்னா இருக்கான், ஜோரா சுற்றுலா ஆயிட்டான். ஆனாலும் பெண்ணு ஒழுங்கா இல்ல, புகுந்தாட்ட சுகப்படலைன்னா அந்த காயம் மூச்சடங்குற வரைக்கும் ஆறாது, ஆறவே ஆறாது. அதனால அந்த ஸ்திரீ குழந்தைய கன்னிகா தானம் பண்றது அத்தனை சிரேஷ்டம். மற்ற எல்லா தானத்திலையும் பார்த்தோம்னா கொடுக்கிறவன் கை மேல இருக்கும், வாங்குறவன் கை கீழே இருக்கும். இந்த கன்னிகா தானத்தின் போது கொடுக்கிறவன் கை கீழே இருக்கு, வாங்கிட்டவன் கை மேல இருக்கு. அப்படிதான் இருக்கு கன்னிகா தானம். விசேஷமான ஒரு தானம்.
அதனால மனசுக்குள்ள முடிவு பண்ணா இந்த குழந்தைக்கு மாலினியை கொடுத்துடுவோம், தன் ரத்தத்தை கொடுத்துடலாம்னு முடிவு பண்ணிட்டாராம். உடனே அவர் சொன்ன, அப்பா இதுக்கு நான் பர்த்தி பண்றேன், என் குழந்தைய உனக்கு பொண்ணுக்கு கொடுத்துறேன்டா, உன் பொண்ணை கொடுத்துறேன்டா, பரம சந்தோஷமா சொல்லிட்டார். உடனே சொன்ன, எனக்கு கல்யாணத்துலாம் ஆசை இல்லை. அப்படிலாம் அவசியம் இல்லை, நீ அனாவசியமா வாய் விட்டுறாதீங்க, நீ ரொம்ப பணக்காரர், ஆச்சரியமா உன்னுடைய மனைவி குழந்தைகள் எல்லாரையும் முடிவு பண்ணணும், நீதான் ஒரு முடிவு பண்ண முடியாது, குடும்பம்னா எல்லாரும் சேர்ந்து நடத்தினாத்தான், ரதம் மாதிரி அது பேர் மாதிரி எல்லாரும் சேர்ந்து இழுத்தாத்தான் அது, ஆளுக்கு ஒரு பக்கம் இழுத்தாலும் போகாது. ஒரு குடும்பம் நல்லா பயன்படுத்தினா எல்லாரும் சேர்ந்து ஒரு பக்கமா அந்த பேரை இழுக்கிறான்னு அர்த்தம். கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், நாலு பேர் நாலு பக்கமா இழுத்தா பேர் நகரவே நகராது, குடும்பம்ன்றது பேர் தான். எல்லாரும் சேர்ந்து முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து இழுத்துண்டு போனாலுடைய இந்த ரதம் போகாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே சரியா இருக்கணும், ரத்தத்தை ரெண்டு சக்கரமும் சுத்தணும், இழுக்கிறவாலும் சரியா இருக்கணும், ரோடு சரியா இருந்தாலும் ஒரு கல் இருக்கிறதா எல்லாம் சரியான ரதம் நகரும், திரும்ப நிலைக்கும் வந்து சேரும். அந்த மாதிரி இப்படிதான் நீங்க முடிவு பண்ணாதீங்கோ, நாளைக்கு உன்னுடைய பிள்ளைலாம் ஒத்துக்க மாட்டான், ஏன்னா அவனுக்கெல்லாம் கொஞ்சம் பணக்காரன் ஒரு கர்வம் இருக்கு, அப்படி அழகா எல்லாம் சொன்னான். அழகா அவருக்கு எப்படி புரியுமோ அந்த மாதிரி உன் பிள்ளை பெரிய கருவி ஒத்துக்க மாட்டான் குமிர் பிடிச்சா அப்படி சொல்லலையா, சொல்லக்கூடிய வார்த்தைகள்லையும் ஒரு நளினம் இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் இந்த கல்யாண பிரம்மச்சாரி அழகா சொன்ன, அவர் சொன்ன அதெல்லாம் கிடையாதுடா பயலர், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னான். உடனே அவர் சொன்னான், அந்த கல்யாண பிரம்மச்சாரி ரொம்ப அழகா சொல்லிட்டான், வயசான காலம் இப்ப சொல்லிடுவேன், ஊருக்கு போனாலும் மறந்து போயாச்சுன்னு சொல்லிடுவேன், அதனால வந்தே வேண்டாம், தயவு செய்து விட்டுடுங்கோ பரவாயில்ல, என் கடமா ஏதோ கைங்கரியம் பண்ண விட்டுடுங்கோன்னுட்டா. உடனே போய் பார்த்தனோட அப்படி சொல்லிட்டேன், சரி நான் மறந்து போனாலும் பரவாயில்ல, வயசான காலம் புத்தியில தடுமாற்றம் வரும், மறதி வாஸ்தவம் தான். இந்த கோபாலன் மறக்க மாட்டானே, இந்த விரஜ பூமியில இருக்கிற கிருஷ்ணன் மறக்க மாட்டானே, அத்தனையும் பார்த்து 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 கணக்கு பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய கணக்க நம்ம உட்கார அக்கௌண்ட் போட்டுருக்கோம், பேங்க் பேலன்ஸ் இவ்வளவு இருக்கு, அவன் இதோட பெரிய கணக்கு பண்ணிட்டு கிடக்கிறான். அதனால அவன் மறக்க மாட்டான் என்ன சொல்லி இந்த கோபாலன் முன்னாடி நிக்க வச்சுட்டான். விரஜ பூமியில திரிபங்கி ரூபத்துல கைகள்ல புல்லாங்குழல் வச்சுட்டு இவன் புல்லாங்குழல மயங்கி கிடக்கிறவன், இவனை வேற சாட்சி உலகத்துல பொய்க்கு வேணா அவனை சாட்சியா கூப்பிடலாம், ஏன்னா அவ்வளவு அழகா பொய் பேசுவான், சமத்தா பொய் பேசுவான், என்ன சொன்னாலும் இல்லை இல்லை இல்லைன்னு, ஆமா ஆமான்னு மாத்தி மாத்தியே பேசக்கூடிய மாலாய்க்கு வந்த நம்பி மாலே செய்யும் மணாலும் ஏழா பொய்கள் உரைப்பான். இவனை மாதிரி பொய் சாட்சி சொல்றதுக்கு லோகத்துல ஆளே கிடையாது, அதனால இவனை போய் சாட்சியா சொல்லிட்டார், இந்த கோபாலன் சாட்சிடா, நிச்சயமா என் பொண்ண உன கல்யாணம் பண்ணி தரேன், இவன் தான் சாட்சின்னு சார் சத்தியம் வேலை பண்ணி கொடுத்துச்சார். உடனே அந்த கல்யாண பிரம்மச்சாரி பார்த்தான், கோபாலனை பார்த்து சிரிச்சான், ஏதோ வம்பல மாற்றி முடிவு பண்ணிட்டேன், நான் என்ன பண்ண முடியும், நீ என்ன நினைக்கிறதான் நடக்க போறது, கிருத கிருத்தியம் சத்திய சங்கல்பன், யாராவது உன்னுடைய மாயவர்கள் யாராவது தப்பிச்சிருக்காளா சொல்றது, நம்ம நன்னா தான் சொல்லியிருக்க, தெய்வீயேஷாம் குணமயி மம மாயா துரத்தையா, என் மாயையை தாண்ட முடியாது, ஆனா என் திருவடியில விழுந்துட்டா மாயையை தாண்டலான்னு சொல்ற, என் திரௌபதி உன் திருவடியில விழலையோ, குந்தி உன் திருவடியில விழலையோ, அர்ஜுன உன் திருவடியில விழலையோ, இவாதான் அந்த பாடுபட்டா, இவாதான் மாய அந்த பாடுபட்டு மோகிச்சு போய் படாத பாடுபட்டு அப்புறம் தெளிஞ்சா, பிரபு என்னமோ ஒரு சாட்சி சொல்லிட்டா, சாட்சி நீதான்னு தைரியமா கொஞ்ச நாள் ரத பூமியில இருந்தா, அழகா அவருக்கும் திரும்பி தன்னுடைய குடும்பத்துடைய யோசனை எல்லாம் வந்துடுத்து, சரி போகலாம் தான், சரி போகலாம், கிளம்பியாச்சு, எதிர்ச்சியா அழகா கிளம்பி வந்தாச்சு, திரும்பவும் வித்யாநகரம் வந்தாச்சு. அவர் என்னமோ ஒரு உத்வேகத்துல ஒரு தைரியத்துல தனக்கு ஏதான பண்ணானே அவசரத்துல வாக்கெல்லாம் ஜோரா கொடுத்துட்டார், மனுஷாளுக்கு சுவாவமே அதானே, ஒரு ஆசை வயப்பட்டு என்ன வேணா சொல்லி தொலைச்சுடுறது, அப்புறமா தான் தலைய சொல்லியது, பெரிய தொந்தரவே மனுஷாளுக்கு தான் பெரிய கஷ்டமே, அதுவும் கலியுகத்துல பெரிய கஷ்டம், நீ பேசா இஷ்டத்துக்கு வார்த்தையை விட்டுடுறது, அப்புறம் புலம்பு 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 புலம்புறது. அந்த மாதிரி வந்துட்டா கல்யாண பிரம்மச்சாரி தன் கர்மாவை பார்த்துட்டு இருந்தான், ஒரு ஊருக்கு வந்தாட்டு பார்த்தா, இவெல்லாம் அழகா கொண்டாடுறது பேசுறது எல்லாம் பார்த்தா சந்தோஷமா எடுத்து, இவெல்லாம் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் வயசா எடுத்து அப்படின்னு பேச ஆரம்பிச்சா, ஆஹா இவருக்கு ஒரு பயம் நடுக்கம் வந்துடுச்சு, ஏன்னா அம்மா சொல்றா முன்ன வசதியான ஒரு மாப்பிள்ளையா பார்க்கணும், இந்த மாலினி அண்ணா சொல்றான் பெத்த பிள்ளை அவன் சொல்றான் பொண்ணுக்கு நல்ல புத்திசாலி அழகா ஒருத்தனை பார்க்கணும், மாலினி சொல்றான் ரொம்ப அழகான ஒருத்தன் வேணும், ஏன்னா ரொம்ப அழகா ஸ்ரீமத் ராமாயணத்தை காண கிடைக்கிறது, ரொம்ப ஆச்சரியமா அம்மா என்ன ஆசைப்படுவான்னா பொண்ணு என்ன வசதியான குடும்பத்துல வாக்கப்படணும்னு ஆசைப்படுவா, அந்த கல்யாண பொண்ணு ஆசைப்படுவானா தனக்கு வரக்கூடிய பர்த்தா நல்ல அற்புதமான அழகுடையவனா இருக்கணும் மன்மதனா இருக்கணும்னு ஆசைப்படுவா, இதுதான் முக்கியமா இருக்கும். அப்பா என்ன ஆசைப்படுவா, கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றக்கூடியவனா நல்ல குணம் இருக்கிறவனா ஆசைப்படுவா,
பந்துக்கள் தான் நல்ல குளம் இருக்கா, கோத்திரம் இருக்கா, நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கா, அப்படிதான் பார்ப்பான். இதுதான் சிரேஷ்டம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிதான் சீதாபிராட்டுக்கு தேடணும்னு தான் அவ்வளவு அழகா ஜனக மகாராஜா தனுஷுன்னு ஒண்ணு வச்சுட்டா அப்படின்னு பெரியவா காண கிடைக்கிறான் சொல்ற, ரொம்ப அழகா சொல்றான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அப்படி பேசுவது பார்த்து அடடா, அந்த கல்யாண பிரம்மச்சாரிக்கு வாழ்த்து கொடுத்துருக்கோமே, இவெல்லாம் அப்படி பேசுறாரு, அவங்ககிட்ட தனமும் இல்லையே, பெரிய பந்துக்கள் கிடையாது, அனாதி ஆச்சு, அழகு இருக்கு. ஆனாலும் என்ன பண்றது, யோசனை பண்ணிட்டே இருந்தா மனசுக்குள்ள கவலை வந்துருச்சு, வெளில வரவே மாட்டேங்கிற மனுஷன், இவ்வளவு தான் வெளில அலமையும் இருப்பார். இப்ப கல்யாண பிரம்மச்சாரி பக்கம் திரும்பி பார்க்க மாட்டேங்க, ஆத்த விட்டு வெளில வரவே மாட்டேங்க, எங்கேயாவது வெளியில போனாலும் வெளில வெட்டி பார்க்க, ஓ இல்லையா அதான் வரா நிம்மதி அப்படின்னு பார்க்கறேன். மனுஷ சுவாவம் அப்படிதானே, கரண்ட் போயிருந்தா கூட எல்லாருக்கும் போயிருந்தா சந்தோஷப்படுற ஒரு மனசு தானே, சாதாரண மனசு இல்லை, எல்லாருக்கும் தானே ஒரு மனசு, நம்ம தான் தண்ணி வருது அவளுக்கு வரலையா, அதான் அப்ப பிரச்சனை இல்லை, அப்படிதானே கேட்கறது மனுஷ மனசு அதானே, எல்லாத்துலயுமே எல்லாருக்கும் அப்படிதானே. நான் இங்க போனேன் பத்மநாபனை தொழ முடியல, நானும் தான் அப்படியா, நீங்க பாத்தாடா, நீங்க பாத்துட்டு நீங்க பார்த்த பத்மநாபனை சொல்லுமோ கேட்க மாட்டேங்க, நீங்களும் பாக்கலையா, மனசு எப்படிலாம் ஏமாத்துறது தெரியுமா, தெரிய மாட்டேங்கிறது. நினைச்சு நம்ம பகு உத்தமர்கள்னு ஒவ்வொன்னையா சொன்னே வச்சுக்கோங்களேன், நாளைக்கான கடைக்கு வரமாட்டேன். உங்க மனசு எப்படிலாம் ஏமாத்துறது, எவ்வளவு சீனலமா இருக்கு, எவ்வளவு கேவலமா இருக்குன்னு உள்ளபடி அப்படியே பேச ஆரம்பிச்சேன், அடுத்த வாடி கடைக்கு நான் கூப்பிடவே மாட்டேன், அவ்வளவு கேவலமா வச்சுருக்க மனசை சத்தியமா சொல்றேன். மனசுல பகு உத்தமர்கள்னு பகு மோசமான ஒரு ஸ்தித்தில உட்காந்துருக்கும். அது மாதிரி ஒரு பார்க்கல கல்யாண பிரம்மச்சாரி இல்லைன்னா வெளில வராது, ஒரு ஸ்தித்தில மென்னு முழுங்கி பிள்ளையாண்டான கூப்பிட்டப்பா, நானும் நம்ம பொண்ணுக்கு அழகா ஒரு மாப்பிள்ளைய பார்த்துருக்கேன்டா, ரொம்ப தெரிஞ்ச பையன், நல்லவன், சின்ன வயசுலேருந்து பழக்கம் எல்லாம் அழகா பீடிகள்லாம் போட்டான், அப்படியாப்பா யாரு உங்க நண்பரோடைய பிள்ளை யாராவது, அவனா இவனா ஊர் பேரெல்லாம் கேட்டுட்டு இருந்தான், இல்லடா 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 இல்லடான்னு சொல்லிட்டே வந்தார். கடைசியில் யாருப்பா, ஒரு தைரிய சொல்ல பக்கத்தாட்டு பையனுக்கான கல்யாண பிரம்மச்சாரி அவன் தான், தோச்சு பயலுக்கு ஒரு தடி எடுத்துன்னு வந்துருக்கான், அப்பா வடிக்கிறது கொண்டாடி பார்த்தா இந்த கத பிராமணனை கட்டு நான் படுற அவஸ்தை போதாதுன்னு என் பொண்ணையும் அதில் இருக்கிறாருன்னு யாரும் ஒன்றும் பேச முடியலை, வாயில வந்தபடியெல்லாம் திட்டா அந்த பிராமணருக்கு, அன்னைக்கு தான் நன்னா புரிஞ்சது, வாரினேன் வாரி வருந்தினேன் மனத்தா பெருந்திய இடும்பையில் திறந்து கூடினேன் கூடி இளைய அவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி அடடா, யார் தன்னுடைய சத்தியத்துக்கு சகாயம் பண்ணுவான்னு நினைச்சாரோ அவளே இவரை சத்தியத்திலிருந்து இறக்கிறதுக்கு முயற்சி பண்றான். இதுதான் லோகம், யார் நமக்கு கூட இருந்து நம்முடைய சத்தியத்துக்கு சகாயம் பண்ணுவா, நம்முடையதான தான தர்மத்துக்கு சகாயம் பண்ணுவான்னு நினைச்சோம்னா அவள் தான் முதல்ல முட்டுக்கட்டையா நிற்கிற, ருக்மிணிக்கு வேற யாரும் முட்டுக்கட்டையே, ருக்மி தான் முதல்ல நின்று தொலைச்சான், யாருமே இல்லை. வேதகி நினைச்சா அபாடா எங்க அண்ணா ரதம் ஓட்டா குழந்தை பெற்றுதான் ராஜாதி ராகம் மாதிரி வச்சுப்பார் நினைச்சா, அதே அண்ணா தான் குழந்தைகள் எல்லாம் கல்லில் அடிச்சு கொலை பண்ணான், தேவகி மனசு சுக்குமுறா உறஞ்சி போச்சு, அவன் ரதத்துடைய கடிவாளம் பிடிச்சோன்னு, ஆஹா எனக்கே இவ்வளவு கொண்டாட்டம் பண்றாருன்னா எங்க அண்ணா நாளைக்கு எனக்கு பிறக்கிற குழந்தைய எப்படி சீராட்டி பாலூட்டி தோழமையை தூக்கிய மருமகனேன்னு கொஞ்சுவான்னு நினைச்சா, மருமகன் பிறந்துட்டானா கல்லு மேல அடிக்கிறேன்னு அடிச்சான், இவ்வளவுதான் இதுக்கு மேல சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இவ்வளவுதான் மனுஷ மனசு, இவ்வளவுதான் தேக பந்துக்களுடைய அளவு, சுயநலத்தை ஒரு ரூபமா கொடுத்து அவாத அந்தந்த சமயத்துல அவாத சுயநலத்தை அனுபவிச்சுக்கணும், இவ்வளவுதான். இதுக்கு மேல சத்தியமா உள்ளபடி கண்டதோடு ஒத்ததல்லால் காதல் மற்ற யாதும் இல்லை, ஒரு பெரிய காதல்லாம் ஒன்றும் கிடையாது, ஏதோ ஒட்டி ஓடிந்து கிடக்கிற அவ்வளவுதான், அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. அது சொல்றது கொஞ்சம் கசக்கும், பரிபூர்ணமா அன்பு வேற ஏமாத்திர பாசம், துணிக்கும் குருவனுக்கும் இருந்தது பரிபூர்ணமான உத்தமமான அன்பு, குருவனும் ஏமாத்துல துணிக்கும் ஏமாற்றம், பாசம் ஏமாற்றும் நன்னா ஏமாற்றும், தன் காரியத்தை சாதிக்கிறதுக்கு என்னன்னா பண்ணும் பாசம், வேஷம் தான் பாசம், சத்தியமா பாசத்தை நிச்சயமா வேஷமா சந்தேகமா வேண்டா, ஆனா அன்புன்றது அந்த வேஷமே கிடையாது, நன்னா இருக்கணும் சொச்சமா இருக்கணும், அதுதான் இங்க தான் நன்னா இருக்கணும்னு கிரையில் துடிக்கணும், அது நிஜமாவே அன்பு, அது ஒண்ணுதான் அன்பு, வேற ஒண்ணே தெரியாது, அன்புக்கு வரதே தெரியும், என்ன சௌக்கியமாக்கணும், சௌக்கியமாக இருக்கணும், வேற ஒண்ணும் தெரியாது, இது ஒண்ணுமே தெரியாது, ஆச்சரியம் அன்பு, அந்த பிரேமம் இருக்கு, அநீங்க சங்கம் பிரேமஸ்வரமா வாழ்க்கையால் தவிக்க முடியாது, எல்லாரும் விதவிதமா திட்ட ஆரம்பிச்சுட்டா பேச ஆரம்பிச்சுட்டா
மாலினி என்ன பண்ண முடியும், அப்பாவுக்கு சமாதானம் சொன்ன கவலைப்படாது இல்லைப்பா. அப்பா சொல்றாரு, இல்லடி சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன்டி. உடனே மாலினி சொன்னான், பகவானுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேன்னா அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவனுக்கு இருக்குப்பா. நீங்க கவலைப்படுற, நீங்க ஏன் கவலைப்படுற, பகவான் கொடுத்தான் அவர் மனத்துக்கு ஒரு சமாதானம். பரவாயில்ல, பொண்ணு நம்மளை பொங்கிட்டு இருக்காள், உள்ள பிரிஞ்சுக்கல, கட்டிட்டு குடும்பம் நடத்தின கொண்டாட்டி பிரிஞ்சுக்க, 50 வருஷம் ஆயாச்சு கொண்டாட்டி பிரிஞ்சுக்கல, ஆனா பெத்த பொண்ணு பிரிஞ்சுக்கிறாள். பரவாயில்ல, என்ன தெரியாது சொன்னா முதல்ல குதிக்க வேண்டியவளும் இவதும் முழுக்க முழுக்க துக்கமோ சுக்கமோ கல்யாண விஷயத்துல 99% யாருக்குன்னா கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணுக்கு தான். 1% தான் அப்பா அம்மா பந்து அண்ணா தம்பி எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, பத்திரிகை அடிக்கிறது, ஊர் ஊரா கூப்பிடுறது, கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்றது, நல்ல சமையல்காரன் இவ்வளவுதான். அதுக்கு மேல கழுத்துல 3 முடிச்ச தாண்டிண்டு அவன் கொடுக்கிற பழந்தவருக்கு சுமந்துண்டு அவன் இஷ்டப்படி எல்லாம் ஆட வேண்டிய நிர்பந்தம் அந்த ஒரு ஸ்திரீக்கு தானே இருக்கு. இவனுடைய பிராரதம் என்னன்னு தெரியாது, இவனுடைய பிராரதம் என்னன்னு தெரியாது, குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும்னு தெரியாது, அன்னதான காப்பாற்றணும்னு தெரியாது, கடைசி வரைக்கும் இப்படியே இருப்பான் தெரியாது. முழு 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 பெரிய பாரம் யாருன்னா ஸ்ரீ ஜென்மாவா, நல்லவனோ கச்சவனோ அந்த சமயத்துல சரீரை எப்பன ஆசை அழகாக்கா சரி கல்யாணம் பண்ணிடுவான். சரீரத்தை எவ்வளவு குறையிறது, தனக்கு அந்த சரீரத்து மேல ஆசை இல்லை, வேற சரீரத்துல ஆசை வந்துடுமா, அந்த கிளமே அவர் கண்டு தள்ளுவான். இதானே உலகம், இத்தனையும் தாண்டி தெய்வமா இல்ல காப்பாற்றுவான்னு நம்புறவனா நிஜமாவே ஸ்ரீ ஜென்மா சர்வசிரேஷ்டம் தான். ஏதோ ஜாதகம் பார்க்கலாம், ஏதோ நியூமராலஜி கை வேக போட்டோ தெரிஞ்சுவா விசாரிக்கிறதானே பிராரப்பத்தி அனுசரிக்கணும். யாரோ ஒருத்தர் எங்கேயாவது ஓரத்துல 5 ஜென்மம் பிராரப்தம் இப்படி இருந்திருக்கா அப்படி இருந்திருக்கான்னு எங்கேயாவது ஓரத்துல விசாரிக்கணும். ஒண்ணும் கிடையாது, நம்ம கடனா முடிஞ்சதா ஒரு பள்ளி அபாரம்டா, இவ்வளவுதானே பிராரப்தம் விசாரிக்கிறதே கிடையாது. 1000 பேர் பேசணும் நிஜமாவே இருக்கும், ஒண்ணுதான் ஏதோ பண்ணி கிடைக்கணும் அவ்வளவுதான். ஆனா அவர் பண்ண கவலைப்படாதீங்களோப்பா, நான் அவருக்குதான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவர் என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவரையும் தெய்வம் முடிவு பண்ணிருக்கணும், உங்களுக்கு சத்தியம் பண்ணிருக்குதா கவலைப்படாது, தெய்வம் நடத்தி கொடுக்கும். அவ்வளவு ஆச்சரியமான ஒரு கொஞ்சம் நம்ம சமாதானம். இந்த கல்யாண பிரம்மச்சாரி பார்த்துட்டே இருக்காது, தாத்தா இருந்தார், அதுக்கப்புறம் அவரையே காணமே, அவனுக்கு ஒரே ஒரு பயம், சத்தியத்தை சொல்லிட்டு அதை கோபப்படமா தெரிஞ்ச நரகம் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய இதுக்கெல்லாம் ஒரு நரக ரத்னம் தானே, கௌரவன் வாசிச்சல்லாம் வாசிக்கிறதே கிடையாது. ஏதோ விஷயத்தி அவசரம் நம்ம கேட்கறது கிடையாது, அவரு பாவம் ஏழு பட்சணி வச்சு கொடுக்கணும், அவர் நம்பிக்கை நம்ம கேட்கவே பிராதுன்னு இருக்கும். ஏதோ விஷய தம்பிக்கு கௌரவன் வாசிக்கிறது போன வாழ்க்கை இருக்கிற வாழ்க்கை தான், நீங்களா விழுந்தா இருந்தோ அவா போயிட்டா இதா போயிட்டாலும் இல்லையே, சும்மா ஒரு 10 நாள் காரியம் பண்ணிட்டு திரும்ப திரும்ப அடுத்த காரியம் பண்ணிருக்கேன், அழையா இருந்தோ உங்களுடைய காரியம் பண்ணும்போது இப்படிதான் பண்ணுவா, உங்க சரீரத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க ஜீவன அறிந்து கிடக்கும், ரொம்ப கஷ்டமாக கருதுவான். அதனால ஜாக்கிரதை 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 இருக்கிற வாழ்க்கை தொடர்பான் சொல்லுறாங்க. அதனால நம்ம பார்த்தா இவர் இந்த மாதிரி சத்தியம் எல்லாம் பண்ணிட்டு அதை நிறவேற்றல அப்படின்னா பெரிய சாபம் சம்பவிச்சிருமே. அதுவும் ஒரு பிராமணனுக்கு சத்தியம் பண்ணி சொல்லப்படாது, அது ஒரு பிராமணன் சத்தியம் பண்ணிட்டாங்கன்னா அந்த சத்தியத்தை அவன் மீறிட்டாங்கன்னா பெரிய பாபம் சம்பவிக்கும். ஒரு சூத்திரம் பண்ணா பெரிய பாபம் உண்டு, யார் சொல்லணும்னு இருக்கு. யாரோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க பெரிய தப்பு கிடையாது, ஒரு சப்ஜே தப்பு பண்ணணும் பெரிய தப்பு தான். ஊருக்கே நியாயம் சொல்றேன், நீதி சொல்றேன், அடுத்த மண்ணு சரி தப்புன்னு சொல்றோம், ஒரு தப்பு மாறி சொல்லிட்டான், அது தப்பு ஒழுங்கா பண்ணிட்டு தப்பு பண்ணவே சொல்லிட்டு பெரிய பாவம் தான். அந்த கோஸ்டுக்கு ஏற்ற மாதிரி கோஸ்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே. அதனால நான் பார்த்தா அவருக்கு பாவம் சம்பவத்துல போடுறேன்னு பயந்து பயப்பான், தனக்கு பொண்ணு கிடைக்கிறது கிடைக்கிறேன்னு அவர் கவலை இல்லை, எனக்கு என்ன வந்து அது பகவான் கொடுப்போம், அதை யாரும் தட்டி பறிக்க முடியாது விட விசுவாசம். அவனுக்கு நேரே ஒரு ஆட்டுக்குள்ள போயிருக்கான், அழகா ஊர் கதையெல்லாம் பேசியிருந்தா அவர் ஏதோ அசிரத்தியா சொலத்தையே இல்லாமல் எல்லாம் பேசிட்டு இருந்தான். அவன் பார்த்தா கடைசியில உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இந்த மாதிரி பிருந்தாவனத்துல உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி தரேன்னு நீங்க சொன்னேன்னு இழுத்தாலும் நீங்க போச்சு உள்ளுக்குள்ள உட்காந்து மனைவி ஒரு பக்கம் ஒரு ஊர்ல ஒரு உள்ள எல்லாம் உட்காந்து கழிஞ்சிருந்தாத்தியா திமிர் பிடித்தவனுக்கு ஏழை அமாதர ஆள் கிடையாது, என்ன திமிரு கையில தடியெல்லாம் எடுத்துருவாரு, அவன் அம்மா அவ எதுவும் தொடப்பட்டதான் எடுத்துருவாரு பிடிக்கிறது. என்னடா எங்காட்டு பொண்ணு கேட்கறதோ உனக்கு தராதனம் தெரியாம எங்க அப்பா பழகி தொடர்ச்சாரணும் கஷேத்ராரணம் போனா கஷேத்ராரணம் போய் எல்லாரும் புண்ணியத்தை சம்பாதிச்சுட்டு பாவத்தை விட்டுட்டு வருவாங்க, இந்த மனுஷன் பாவத்தில் வாங்கி வந்திருக்கா அப்படின்னு கஷேத்ராரணம் போன புண்ணியமே எடுத்துக்கலாம்.
துக்கம் நின்று ஏண்டா போகணும்னு போகாமலே இருந்துச்சு. சமயத்தான் ஆயிட்டு அந்த மாதிரி சேத்தாரம் வயிறு வந்து சீவெல்லாம் வாயில் வந்தவர்கள்லாம் வசப்படுறோம். மயக்கினியோ, எங்க அப்பாவுக்கு மருந்து கொடுத்தியோ, இதுக்காகத்தான் வரையணும் ஒத்துண்டியோ, உனக்கு தெரியும் ரொம்ப நாளாவே நீ தங்கியை பார்த்துட்டு இருந்தாரா, தப்பையே உன் புத்தி இவ்வளவுதான். உனக்கு துக்கம் நினைச்சு அடைச்சதுன்னா நண்பாடி தன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தான். அவமானமே தெரியாது உனக்கு. நல்ல வாயில வந்தபடி என்ன நினைக்கிறா பேசுற இந்த பெரியவரும் எனக்கு அவ்வளவு ஞாபகம் இல்லைன்னு வர சொல்லிட்டு பண்ற கூத்துல பயந்து போய் எனக்கு அவ்வளவா ஞாபகம் இல்லடா அதுக்கு அப்படியே சொன்னான். ஞாபகம் இருக்காதுன்னு சொல்லிட்டேன். உடனே அவரோடு இப்படி சொன்னா ரொம்ப துக்கம் வந்துருச்சு. பார்த்தான் வெள்ள வந்துட்டான், துக்கம் வந்துருந்து ஆற்றுக்கு வந்துட்டான். கண்ணை மூடி நான் பகவான் சரணாவது தத்த தியானம் என்ன பெரிய அவமானம். வாழ்க்கையில் அவமானம் மட்டும் வரவே சொல்லாது. அவமானம்ன்றது திருச்சி கஷ்டம். கையடால வெட்டி போட்டா கூட 5 நிமிஷம் வழி அந்த ஆயுஷ வரைக்கும் வழி. இந்த அவமானம் இருக்க பெரிய கஷ்டம். மரணா அதிர்ச்சியே பகவான் கீதல சொல்ல அர்ஜுனா நீ சத்திரியன்டா, உனக்கு பொறுக்காத அவமானம் சாகர வரைக்கும் கொண்டு போகுது இருக்கும்டா. மரணம் 5 நிமிஷம் நீ என்னமோ பொறுச்சா இவாளுக்க ஒண்ணு பரவாயில்ல, இவாளுக்கு எல்லாத்தையும் பத்தம் பண்ணி நீ போறேன்னு சொல்ற. ஆனா கர்ணனோ சகுனியோ துரியோதனோ நீ தானம் கொடுத்தேன்னு ஏற்றுக்க மாட்டாங்க, பயந்து ஓடி போயிருந்து சொல்லுவா. அது இருக்குபாடு மரணா அதிர்ச்சியே அபகீர்த்தி அகீர்த்தி மரணா அதிர்ச்சியே. உலகத்தை அவமானத்தை நினைச்சு கொடுமையான விஷயமே தருகிறாப்பா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு அவமானம் நினைச்சது சுபிக்கிறோம். இதுக்கு யார் சமாதானம் சொல்ல முடியும்? அப்பா மாதிரி தான் சமாதானம் சொல்ல முடியாது, அண்ணா தம்பி சமாதானம் சொல்ல முடியாது. கோடி ரூபாய் சமாதானம் கொடுக்காத அவமானத்துக்கு சமாதானம் பகவத் சரணாரவிந்த தியானம் ஒண்ணுதான். என்ன ஞாபகம் சொன்னா வாழ்க்கையில் அவமானம்ன்றது நமக்கு சகஜமா இருக்கு. பிறந்ததுலேருந்து அவமானம் தான். இங்கேயோ யாரும் நம்ம அவமானம் பண்றோமே, அவமானப்படுத்தும் போது சுத்தமா இருக்கு. அவமானப்படும் போதுதான் துக்கம் தெரியும். இவன் தெரிஞ்சு எனக்கு அவமானம் பண்ணது, ஆனா ஒரு அவமானம் சம்பவிச்சுட்டு துக்கம் நடக்கிறது. அழு அழுகிண்டு பிரஜபூமியான் சாட்சி கோபாலனே நடத்திட்டு இருக்கான். பிரபோ இப்படி ஒரு அவமானம் சம்பவிச்சுருக்கேடா, எனக்கு என்ன வருதுன்னு எனக்கு அவமானம் இல்லைடா. முன்னாடி நம்ம சத்தியத்துக்கு அவமானம் தான். ஏற்கனவே கலியுகத்துல தெய்வம் இல்லைன்னு பேசிட்டு இருக்காரா? இந்த வயசானவர் மறந்து போயிட்டான்னு சொல்றாரு. மனுஷ சுவாவம் இருந்தா உனக்கு தெரியுமே? எனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது. இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். அவ என்னெல்லாம் பேசிட்டா, பெரிய பக்தியோ பிருந்தாவனம் போய் பொண்ணு கேட்கறது ஐசிண்ட போனியோ, பிருந்தாவனத்துக்கு பக்தி பண்ண போனியோ, பெரிய கிருஷ்ண பக்தன் ஊரெல்லாம் பேசுறோம், கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்றேன்னு சொல்றான், எல்லாம் ஏமாத்தணும், தென்னாசை படிச்சிடணும், காம வெறியணும், காமாந்தக காரணம் சி அப்படின்னு துக்கம் அடைக்கிறதுன்னா பரிசுத்தமான பக்திய பங்கப்படுத்துறானா அதை விட கஷ்டமான காரியம் உள்ளதற்கு எதுவுமே கிடையாது. கண்ணை பிடிந்து போட்டாங்க பிரச்சனை அவர் பிடிங்கி வீசி எரிஞ்சது. 10 நாள் அண்ணா இந்த எண்ணெயை போட்டு வாட்டி எடுத்தா கூட நிம்மதியா உட்காந்துருக்கும். பக்திய தேவைப்படுத்துறானா அதை தாங்கக்கூடிய சக்தி நிஜமாவே பெரிய கஷ்டம். பெரிய எத்தனை மகாத்மாக்கள், எத்தனை மகாத்மாக்கள், எத்தனை கேவலமான வார்த்தைகளை தாங்கிறாங்க இருக்கா தெரியுமா? நிஜமாவே மகான்களா இருக்கிறது பெரிய கஷ்டம். பெரிய கஷ்டம் ரெண்டும் உலகம் விடாது, பிச்சு அறிஞ்சிருக்கு. ஒவ்வொரு நாளும் கொண்டு போகும். நீராவுக்கு வசம் கொடுத்தா, ராமாவுக்கு வசம் கொடுத்தா, சரீரத்தின் மனசை அழிச்சு போடுறதா உலகத்துடைய வேலை. அந்த மாதிரி துக்கப்பட்டான். ஒரு வைராக்கியம் வந்து எனக்கு தெரியாததா சட்டம், நான் ஜெயிக்கணும். பாஷன்ய தோஷ உபகத ஸ்வபாக கிருஷ்ணாத்வம் தர்ம சம்மூடதேதாவா எஸ்கே எஸ்யா பிரிச்சிதம் ரூஹிதம் சிஷ்யத்தை அகம் சாதிமா துவாம் பிரதமம். எனக்கு தெரியல, இப்ப நான் சண்டை போடுறதுமா வாங்கணும், அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டமா வாங்கணும், இந்த அவமானத்தை பக்தி பண்ணட்டமா வாங்கணும், எனக்கு தெரியல. நிஜமாவே ஒவ்வொரு விஷயத்திலையும் அர்ஜுனன் மாதிரி குழம்பிக்கிட்டான் நடக்கணும். அப்ப எல்லாம் பார்ப்பன்ய தோஷ உபகத ஸ்வபாவக பிரித்தாமித்வாம் தர்ம சம்மூல தேதாவான விழுந்து தேடா நிச்சயமா பகவான் அந்த மாதிரி கல்யாண பிரம்மச்சாரி உட்கார்ந்தான் தியானம் பண்ணா எனக்கு தெரியாது. சரி பரவாயில்ல, அவமான பகுதிக்கா இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லைதான் சொல்லிட்டு எடுத்துட்டு போயிருக்கேன். மாத்ரா ஸ்பர்ஷாத்து கௌங்கேய தீரோஷ சுகதுக்கதாக ஆகமா பாயினோ மனித்தாக சாஸ்திகிருஷ்ண பாரதம் நீ சொல்லு பொறுத்தோம் சொல்லி பொறுத்து போயிரு, வெத்தனான்னு சொல்லி வச்சுட்டு போறோம், கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லி பண்றோம். உனக்கு என்ன பண்ணா
எனக்குள்ள இருக்க அந்தரியா நீ பிரசன்னமாக என் ஆத்மா பிரசன்னமாகவும் உனக்கு தெரியும், எனக்கு தெரியல, எனக்கு தெரியல. உக்காந்தா கண்ண மூடி நாட்டுக்கு 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 ஜபிக்கணும். நாம ஜபம்ன்றது சும்மா அப்படின்னு பண்றது இல்லை, கிருபைய பூர்வமா அந்த நாமத்துக்குள்ள போய் மூங்கி எழுந்துக்கணும், நுழையணும். நாமஜபம் பண்ணி 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 நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தா நாமஜபத்துக்குள்ள இருக்கணும். நமக்குள்ள நாம சொல்லணும், ஜபத்துக்குள்ள நம்ம இருக்கணும். கிருஷ்ணா அவருக்கு நம்ம இருக்கணும், ராமா அவருக்கு நம்ம இருக்கணும், ஓம் நமோ நாராயணாவுக்குள்ள பிரகலான் இருக்கணும், ஓம் நமோ பகவதே வாசுதேவாயக்குள்ள குருவன் இருந்தான். அதாவது தான் மாமஜபம் ஜபிக்கிறோன்ற அந்த அகம்பாவம் கூட இல்லாத ஒரு நாமஜபம் பெரிய ரொம்ப கஷ்டம். தண்ணி பார்த்ததுதான் தெரியும் அப்படி நாமஜபம் பண்ணாது. ஆமா நான் நாமஜபம் பண்ணிட்டு இருக்கேன், எத்தனை ரவுண்டு பண்ணிட்டு இருக்கேன், இன்னைக்கு என்னுடைய சங்கியை பூர்த்தி ஆகுது, பிராரப்த சங்கியாவே பூர்த்தி ஆகுது, அந்த சங்கிய கோடி கோடி இருக்கு, இன்னைக்கு சங்கியை பூர்த்தி பண்ணிட்டே இந்த அகம்பாவமும் போகணும். பெரிய கஷ்டம், ஆனா பெரிய பண்ணிட்டே இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அந்த மாதிரி கண்ண மோடி உட்காந்து கிருஷ்ணா 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 அழுங்கோ கதறிங்கோ குடிங்கோ என்ன இருக்கு, பக்திக்காக செஞ்சு போல பிச்சைக்காரனா முன்னாடி பெரிய நீங்கள் செஞ்சுங்க, பக்தியை குடுறான கதறுங்கோ. யார் யாருக்க செஞ்சிடணும், எத்தனை பேருக்கு செஞ்சிடும், தெரிஞ்சதா தெரியாதா கன்றால் எல்லாருக்கும் செஞ்சிடணும், பகவானுக்கு செஞ்சதால் ஒரு நஷ்டம் வரப்போறது இல்லை. அந்த மாதிரி செஞ்சிடும் அந்த கல்யாண பிரம்மத்தால் அழக பகவத் சங்கல்பம் புரிஞ்சுடுக்கு. நேரம் போனோம் பஞ்சாயத்துல பிரவாதி கொடுத்துட்டோம், விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன். உடனே பஞ்சாயத்துக்காரர் எல்லாம் கூப்பிட்டான், இந்த வயசான பிராமணி அவர் குடும்பத்தாரி. உடனே அவளும் வந்துட்டான், சமயத்தை நமக்கு போனோம், பக்தர்கள்லாம் அப்படிலாம் பண்ணலாமோ, ஒதுங்கி போகலாம், எந்த ஒதுங்கணும் பகவான் சொல்றானோ அங்க ஒதுங்கணும், எல்லா இடத்தையும் ஒதுங்க வேண்டிய அவசியம் இல்லை, எப்ப ஒதுங்கணுமோ அப்ப ஒதுங்கிடும். இதுவே அதற்கு ஒதுங்கல, பகவான சந்தர்ப்பம் பண்ணோம், துரியோதனம் திட்டினா சரிடா சண்டை போற மாதிரி வில்லடைச்சு ஒதுங்கி வைப்பேன், எப்ப ஒதுங்கணும் அப்ப ஒதுங்கணும், எல்லாத்தையும் ஒதுங்கி ஒதுங்கி போகணும்னு அவசியம் கிடையாது. விவேகானந்தர் ஒதுங்கி போகல, பாரத பூமியும் சனாதனமான இந்து தர்மத்தை நிரூபணம் பண்ணணும்ன்றதுக்காகவே கடவுள் கடந்து போனா ஒதுங்கி போகல. ஒரு காலத்து விவேகானந்தர் ஒதுங்கி போயிருந்தாருன்னா பிரிட்டிஷ் பீரியட்ல நம்முடைய சனாதனமான இந்து தர்மத்துடைய பெருமை லோகத்துக்கு தெரியாமல் வரும். சிகாகோ மாநாட்டில் கடைசியில போனா போகும் 2 நிமிஷம் பயந்துருக்காரு, அந்த 2 நிமிஷத்தை ஆரம்பிச்சோன்னு கிடைக்கிட்டேன், பிரதேசம் சுத்தனை சொல்லி முடிச்சோன்னு அவளுக்கிட்டேன், அவளோட மாசத்தே தெரியாது. அவளுக்கு யாரை பார்த்தாலும் பிடிச்சிருந்தா யாரை பார்த்தாலும் கொண்டாடுதான். இவர் பிரதேசம் சுத்தன் அவளை தைரியமா சொன்னவனே ஆடி போயிட்டாங்கன்னா ஒரு கால விவேகானந்தர் ஒதுங்கி இருந்தாங்கன்னா இந்த ஒரு ரகசியமே அவளுக்கு ஐரோப்பாக்காரர் தெரிஞ்சிருக்கான் போய் அங்கேருந்து அவள் பேப்பர் பேப்பரா இந்து பூமிக்கு விஷயங்கள் எல்லாம் அனுப்புறது தப்புன்னு எழுதிக்கவும் மாட்டேன். அதனால எந்த ஒதுங்கணும்னு இருக்கு, ஏன்னா அர்ஜுன் ஒதுங்கதான் போகணும், பக்தர் ஒதுங்கதான் போகணும், ஒதுங்காது சண்டை போடு. நமக்கு சமயத்தில் போகணும், பக்தர்களுடைய சண்டைலாமா கொலாவடி சண்டை மாதிரி இறங்கலாமாமா, எந்த சமயத்துல இறங்காம இறங்கித்தான் ஆகணும். பார்த்தோம்னா இந்திய சுதந்திர போராட்டம் போது எத்தனையோ பேர் மகாத்மாக்கள் தான், நமக்கு என்ன பக்தி பண்ணாமல் ஒதுங்கி போயிருந்தா நமக்கு நீ சுதந்திரம் கிடையாது. எப்ப ஒதுங்கணும், எவ்வளவு ஒதுங்கணும், எந்த இடத்துல ஒதுங்கணும், எங்கே சந்த போனோம், பகவத் சங்கல்பத்தை கொண்டு அவ்வளவு நம்ம மனசை கொண்டு இது சரி இதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணிடாதீங்கோ, பக்தாளுடைய விஷயத்தை இதை ஒழுங்கா பண்ணிருக்கா, இது பண்ணாம இருந்திருக்கலாம் சொல்ற அடுக்கிறது நமக்கு என்ன இருக்கு. ஒரு நாளைக்கு காத்தால் எழுந்து தூங்குறதுக்குள்ளேயே 10,000 டப்பு பண்ணிட்டு இந்த காரியத்தை பண்ணிக்க வேண்டாம், சரிப்போ மறந்து தொலைக்கலாம், மறக்கிறோம் திருத்திக்கிறதா ஒண்ணுங்கிறாங்க, திருந்தறதே கிடையாது. அதனால இந்த கல்யாண பிரம்மச்சாரிக்கு பகவத் சங்கல்பம், அவனால போனா காது கொடுத்துட்டான், அவளும் நம்பிட்டான், உடனே எழுந்தாலும் திருக்கிறா சில பேர் வாஸ்தவம் தானே, அவன் சொல்றான் நியாயம் எல்லாம் சத்தியத்துக்காக எத்தனையும் நான் பண்றேன்னு அவாசம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த பொண்ணு மேல ஒரு தன்மை உண்டு, எங்களுக்கு தெரியும் மாலுமி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை, சக்தி பறிச்சு போகலாம்னு துக்கம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் பேசுறாங்க, கவலையே படல, கிருஷ்ணா 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 கிருஷ்ணா, ஹிருதயத்துக்குள்ள பகவத் தியானம் நாமஜப பலம் வெச்சுட்டு ஜெயிக்கிறான். உடனே எல்லாம் சொல்றாங்க, ஏற்கனவே சொல்லி வச்சுட்டான் பிள்ளையாங்க, அப்பா பிரதபூமியில மதுவுல மருந்து கிடந்து கொடுத்தான் நீ சொல்லணும் தெரிஞ்சதா சரிங்க, ஏற்கனவே அவமானப்பட்டு வந்து நிற்கிறான் கல்யாணம் பண்ணா இவர் சொல்லிட்டா, அவனுக்கு எனக்கு உடம்பு முடியல ஏதோ கொடுத்தான், இப்ப ஞாபகம் பண்ணி பார்த்தா அது கல் மாதிரி இருக்கு, மது மாதிரி இருக்கு, அது சாப்பிட்டோன்னு அவன் சொல்லப்படினா ஆடி
இந்த மாலை மருந்து வச்சு கொடுத்த மாதிரி இருந்துருக்காங்க. கல்யாண பிரம்மச்சாரி பார்த்தான் கிருஷ்ணா, ஏதோ ஒரு காரணம் கொண்டு ஒரு அக்னி பிரச்சனை பண்ற, நான் தோத்தேன்னா உனக்கு அவமானம், உனக்கு இல்லை. ஏன்னா நான் உன்னுடையவன், நீ என்னுடையவன். சத்தியம் அதுதான், நான் உன்னுடைய குழந்தை, உன் சொத்து, எனக்கு ஒரு அவமானம், நான் தெரியலன்னா உனக்கு தானே அவமானம். உதயத்தை வாங்கி கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. கடைசி பஞ்சாயத்துக்காரெல்லாம் கேட்டார், என்னப்பா என்று சொல்றாரு, இல்ல சாட்சி இருக்குங்க. கேட்ட யார் சாட்சி? விருந்தாவனத்துல கோபாலன் தண்ணியிலே சாட்சி இருந்திருக்கார். அவன் தான் அத்தனை ஐவீட்ட சமர்த்தம், சத்தியமா ஐவீட்ட சமர்த்தம் தான் எல்லாருக்குமே. ஆனா வைவீட்டத்தை கேட்கறதுக்கோ கூப்பிடறதுக்கு ஆட்சி யாரும் தைரியம் கிடையாது. அவங்கள்ட்ட தான் ஐவீட்னஸ் சொல்லிட்டாங்க. உடனே ஒரு பஞ்சாயத்துக்காரர் யாருமா சிரிச்சா, வேற யாராவது சாட்சி உண்டோ? அவருக்குள்ள கம்பெனி ஆமை சாட்சி, எனக்குள்ள கம்பெனி ஆமை சாட்சி, பிரத்யக்ஷ சாட்சி, அது கோபம் எங்களுக்கு. உடனே இன்னொரு ரொம்ப பிரிச்சா, சரி முடிஞ்சா அந்த சாட்சியை கூட்டுன்னு வந்துடும், தொந்தரவில்லை. வந்துட்டாரன் இது உங்களுக்கும் பிரச்சனை என்ன? நாங்கள்லாம் சாட்சியை விசாரணை பண்ணி தான்ப்பா எல்லாத்தையும் முடிவு பண்ணுவோம். அந்த சாட்சியை தோன்றல்வா அவர் சொல்லிட்டாருன்னா அதுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும்? கொஞ்சம் கிண்டலா சாதாரணமா இவரை கேவலப்படுத்துற மாதிரி அசிங்கமா வச்சுட்டார். இங்கே ஒரு கோபம் வந்துருக்குது, ஒரு வைராக்கியம், வீரம், அசாத்தியமான பக்தி, மதபிறந்த வெள்ளம் சத்தியமா இருக்கு. அடுத்த கட்சம் யோகனையா பண்ணல, பக்தி அடுத்த கட்சம் யோகனையா பண்ணல. என்னாது எல்லாரும் கிண்டல் பண்றாலே யோகம் பண்ண, அதுக்கு நான் அழிஞ்சு வரணும். அத்தனை பேர் நடிகர் சொன்ன வேகம், துவனி, தைரியம், விசுவாசம், அப்படி விசுவாசம் சத்தியமா கூண்டு வரணும். அந்த வார்த்தை சந்தாரியாங்கம் சொல்றோசம் சொல்லும்போது சொல்லுவார், நீ எப்படியோ அழகா சொல்லிக்கிட்ட, என் பக்தன் அழியவில்லையான்னு சொல்லிக்கிட்ட, நான் உன் பக்தன் நம்பிட்டு கிடக்கிறேன், அந்த ஒரு நம்பிக்கையா கலப்ப ஓட்டு கிடக்கிறேன். இது சம்சிருத்திய சம்சிருத்திய பிராண சந்தாரியாங்கம், அந்த மாதிரி அழிந்தவரை சத்தியமானம். பக்தனிடம் நடிக்க போயிட்டார். உடனே அந்த மாலினியுடைய அண்ணன் சொல்றான், சரி அழிந்து வரணும், நிச்சயமா அழிச்சுன்னு வந்துட்டான்னா பகவான் சாட்சி சொல்லி ஆச்சு, நான் கல்யாணம் பண்ணிட்டேன். ஜனங்களும் அப்படின்னுட்டார். பிராமணன் பார்த்தோம், ஓகே நானும் ஒத்துருந்தேன், எல்லாரும் ஒத்துருந்தான். கிளம்பினான் பகவான மத்திய நம்பி, ஒரே ஒரு பந்து, ஒரே ஒரு சாட்சி, ஒரே ஒரு ஆசிரியம், பிரபு நம்பிட்டு கிளம்புறான். கல்யாண பிரம்மச்சா கத்திசி பர்த்தா பிரபு சாட்சி நிவாசக சரணம் சொல்லிருக்கு. பிரபல பிரளய ஸ்தானம் நிதானம் பீதமத்தியம் கீதையில ஒன்பதாவது அத்தியாயத்துல ரொம்ப ஆச்சரியமா பகவான் ராஜ வித்யா ராஜ வித்ய யோகத்தை சொல்றான். கத்தி உனக்கு புகலிடம் நான் தாண்டா, நீ எங்க ஓடுவ? யாரு உனக்குன்னு இருக்கா? யாரு என்ன நான்தா இருக்கு? கத்திகி பர்த்தா, பர்த்தானா போஷிக்கின்றவன் அர்த்தம். பகவான் தான் எல்லா ஜீவனுக்கும் பர்த்தா. சாதாரணமா சரிய பர்த்தா வேற, யாரும் போஷிக்கிறதே இல்லை, இருக்கிற போஷியை குறைக்காம இருந்தா போதும். பகவான் போஷிச்சுட்டே இருக்கான். கத்தி ஹி பர்த்தா பிரபு, எனக்கு எஜமான் நான் தாண்டா, யாரும் இல்லை. உன்னை ஆடுற போறதுக்கு எனக்கு தான் அருகதை உண்டு. கத்தி பர்த்தா பிரபு சாட்சி, உனக்குள்ள இருக்க சாட்சி என்னண்டா, அடுத்த பாவத்தில் இருக்க சாட்சி என்னண்டா. ஸ்ரீமத் பாகவத அசாமியோட உபாத்தியானத்துல விஷ்ணுங்கிற வேதனை யார் சாட்சி? நான் சொல்ற அசந்தன் சூரியன் காற்று திக் தேவதைகள் பருஷ தேவதைகள் சந்தியா கால தேவதை அவனுக்குள்ள இருக்கிற எல்லாம் சொல்லிட்டு அந்தர்யாமி யாராலும் கடைசி பெரிய சாட்சி இதுதான். ஏன்னு மத்த சாட்சி எல்லாம் பிரளயத்தை இல்லாம போனாலும் இந்த சாட்சி கராரமில்லேன பதாரமில்லம் புகாரமில்ல இரியேசனம் கிடக்கும். இந்த சாட்சியை பணம் கொடுத்து வாங்க முடியாது, இந்த சாட்சியை தபசு பண்ணி ஏமாற்ற முடியாது, இந்த சாட்சியை அழிச்சு போட முடியாது, இந்த சாட்சி பேசுறது நிறுத்தக்கூடிய சக்தி யாருக்கும் கிடையாது. அவ்வளவு சிரேஷ்டமான ஒரே சாட்சி, கோடி கோடி ஜென்மா ஆனாலும் இது ஒண்ணுதான் சாட்சி. பிரம்மதேவன் மாறினாலும், ருத்ரமூர்த்தி மாறினாலும், அக்னி மாறினாலும், அவாவா எல்லாருமே மாறினாலும் இது மாறாது. அதனால சாட்சி நிவாசக உனக்கு இருக்கிற மாண்டாங்க, சாட்சி நிவாசக சரணம் குறித்து உனக்கு காப்பாற்றக்கூடிய சக்தி படைத்தவன் நான் தான், சுகிருத்து நான் தான். அதாவது எந்த விதமான பிரதிபிரயோகம் எதிர்பார்க்காம உதவி பண்ணக்கூடிய சகா நான் தான். பிரபவ பிரளய ஸ்தானம் தான், இந்த ஜகத்துடைய ஆரம்பமும் நான் தான், முடிவும் நான் தான். எங்கிட்டே உற்பத்தி ஆகி எங்கிட்டே அடங்குற அனந்த பத்மநாபன் நான் தான்.
பிரபல பிரளயஸ்தான நிதானம் வீட்டு அப்ஜெக்ட் எல்லாம் இருக்கிற இடம் எங்கிட்டதான். நான் தான் அழியாத விதை ஆதிஜாய, அதனால ஆதி பீஜாயம் ஒரு கோடு போட்டாங்க கஜேந்திரன். அழியாத விதையாச்ச பூச்சினா அடிக்காது, அப்படியே போட்டு அழுகி போகாதோ அப்படிங்க கிடக்கும் ஆச்சரியம். அந்த மாதிரி அந்த பிரபுவை நம்பி நான் நேரம் வந்துட்டான் விரதமுனி எட்டு ஸ்நாகு 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 தைரியமா வந்துட்டான். நேர விரதபூமி வந்துட்டான். கோபாலன் சன்னதியை பார்த்தான், திருவடியில விழுந்தான், உட்காந்து கதறி 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 அனுப்பிட்டான். கலந்து வந்தவனே கிளம்புட்டான், வேற வார்த்தையே இல்லை. என்னமோ பக்கத்தாட்டு மாமாவை கூப்பிடற மாதிரி பக்கத்தாட்டு குழம்பு இருக்கேன் கிளம்புவோ, என்னமோ யாரையும் கூப்பிடற மாதிரி கூப்பிடறான், கிளம்பு நேரம் வந்துட்டான், வேற வார்த்தையே கிடையாது. விஷயத்த சொல்ல முடியாது, ஏன்னு அங்கேயும் சாட்சியா இருந்து பார்க்கலாம். தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே, உள்ளுவா உள்ளிட்டெல்லாம் உடனே இருந்து அருகில் இருந்து அழகான வார்த்தை கண்டதே தெரியாது. அனுபவி சின்ன சின்ன உள்ளத்தே ஒரே உண்மையா சொல்ற, உள்ளுக்குள்ளேயே இருக்கிறவன அனுபவிக்க தெரியாத ஒரு ஏமாத்துக்காரனானு ஏமாந்து போனவன்மான. ஆனால் கள்ளத்தே ரொம்ப பெரிய கல்வன், எல்லாரும் கொண்டாடணுமோ கொண்டாடணுங்கிறதாக பக்தவேஷம் போதுங்க, எல்லாரும் ஏமாந்துகளை தான் நினைச்சேன். ஆஹான் சந்தோஷப்பட்டு கங்கனாவன் மாதிரி கையெல்லாம் கூட்டிட்டு அதுதான் கத்தினேன். எல்லாரும் என்ன பக்தன்னு சொன்னா அத்தனை பேர் ஏமாந்துட்டான் நினைச்சத ரம்யன் சிரிச்சான். நான் ஏமாறலையே, நான் ஏமாற மாட்டேன். உடனே ஒரு பாசம் அச்சுச்சோ, இவன் ஏமாற மாட்டான், இது தெரிஞ்சுட்டே இருக்கேன்னு வெள்ள எங்கேயாவது போய் இவன் இல்லாத இடத்த போய் சிரிக்கலான்னு போனா உள்ளுக்குல இங்கேயும் உட்காந்து இருக்கேனே தமிழ்வா உள்ளெல்லாம் உடனே இன்று அருகி என்று வெள்ளி போய் என்னுள்ளேனா விளவர சிரிக்கிட்டேன் அச்சோன்னு சிரிச்சான். ஆச்சரியமான பரம சுக்கம், பரம சுக்கம், ஆனந்தம், பகு சுக்கம், நல்லா தெரியும், நல்லா தெரியும். யாருக்குள்ள என்ன இருக்குன்னு நல்லா தெரியும், பார்ப்போமே கருதும். ஸ்ரீமத் ராமாயணத்திலே ஆச்சரிய மூர்த்தி அவளை வழியா சீதாதேவியை பார்த்துட்டு வரா, வர வழியில ஓரத்து ஒரு சின்ன அகம்மா வச்சு பார்த்துருக்கோம். எங்கேயுமே காணக்கிடக்கா ரசம், ஏதோ ஒரு ராமாயணத்தை காணக்கிடக்கிறது இந்த மாதிரி ஆச்சரியமான ஒரு ரசம், அற்புதமா காணக்கிடச்சிருக்கு. வந்துட்டார் அவர் அகம்மா, இந்த மாதிரி யார் இருக்கா அப்படின்னு நினைச்சுட்டா வந்தோம். ஒரு ஜாதகம் வந்துருக்கோம், எங்கேயாவது தன் ஜனம் கிடைக்கிறதான பார்த்தா எங்கேயோ ஒரு தீவு அதுல ஒரு சோலை அதுல ஒரு விஷயம் உட்கார்ந்து இருக்காரு கபசுரம். அங்க வந்தா ரொம்ப தாகமா இருக்கு ஜனம், அது வரைக்கும் பாடுற ஓட போய் ஜனம் சாப்பிடு. அந்த கையில சூடாமணி இருந்துதான், சூடாமணி மோடம்லாம் காமிச்சாரு. என்ன பண்றது, அந்த கமண்டலத்தை போட்டு போட்டு போய் ஜனம் சாப்பிட்டு காமிச்சாரன். அதுக்கு அவர் போட்டார் போனார் ஜனம் சாப்பிட்டார் வந்தார். உடனே விஷய பார்த்தா வெளியே கூப்பிட்டு கிளம்புறேன்னு கிளம்புப்பா. உடனே சரி அடுத்து எடுத்துக்கோடான்னு சார், ஒரு கை விட ஒரு என்ன பண்ணணும்னு கேட்டா கொட்டி எடுத்துக்கணும் சார், கமண்டலத்தை கவுத்தா அவ்வளவு சூடானு இருக்கு அவ்வளவு மோதணும். ஒன்று ரெண்டு இருந்தால் ஆயிரக்கணக்கா லட்சக்கணக்கா கோடி கணக்கா இருக்கு, அவர் பயந்து போட்டார். நான் போட்ட மோதம் எது, நான் போட்ட சூடானு எது, அதனை விஷயம் திருச்சுமே சொன்னார். அது என்னப்பா பண்ண முடியும், ஒவ்வொரு சத்திரிகத்துக்கும் ராமன் நடக்கிறது, ஒரு ராமன் வரும் ஒரு ஆசிரியம் வரும், அவளவா போட்ட மோதிரம் எல்லாருக்கும் இந்த மாதிரி தாகம் வருது, அவளா இந்த போட்டு போயிட்டா அப்படின்ட்டு ஒரு ஆசிரியம் ஆடி போயிட்டார். நம்மதான் பெரியவன் நினைச்சோம், நம்மள மாதிரி பெரிய பேர் இருக்கா போல இருக்குங்க. கடைசியில் அந்த விஷயம் இதா இந்த உங்களுடைய கொடுத்துட்டாரா, நேரம் வந்து ஆசனையை முடித்து கண்டேன்னு எல்லாம் சொன்னாராம். அதான் என்ன கேட்டு ஆடி என்ன பண்ணிட்டேன், என்ன ஆசனைய ஏதோ ஒரு மாற்றம் தெரியாது முகத்துல. உடனே ஆசனையா சொன்ன பிரபு ஒரு அகத்தியம் சொன்னார், எல்லா விஷயத்தையும் சொன்னார். யார் அந்த விஷயமே தெரியல, பெரிய ஞானி ஆச்சரியமா எனக்கு ஒரு சிவ பண்ணாரு இதெல்லாம் பிடிச்சான். ரிஷியே நான் தான் தான் கடைசியில சொன்ன, நான் தானா அவங்க அகம்பாவத்தை வதம் வந்திருப்பா ரிஷியாக ஒப்பாமல் இருந்தேன். நான் தெரியும், நல்லா தெரியும். இன்னைக்கு பத்மநாத கூட்டமே இருக்காது, நம்ம தான் போய் நிற்கலாம்னு பார்த்தா நம்ம நிற்கிறது கூட இடவெல்லாம் நிற்க வச்சிருக்காங்க. இது கூட்டமாக இருக்குமோ நடுங்கின்னு போய் நின்னா ஒரு ஆள் இருக்கு, நம்ம மட்டும்தான் அவளை கூட்டு வாங்க முன்னாடி வாங்கணும்னு தெரிஞ்சு நம்புறதுக்கு இல்லை, நம்புறதுக்கே கிடையாது. நம்ம நடக்கிறான் நடத்துவான், அகம்பாவம் ஏறதுன்னா இறங்குறா கிளீனாக சாப்பிடுது ஆச்சரியமான. அந்த மாதிரி என் பாதுகாப்பு எல்லாத்துக்குமே சாட்சி நீதான் அது தெரியுமாடா, அதாவது சொல்ல கிளம்பு 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 வாவாதான். பூஜாரிதான் பார்த்தோம், என்ன சொன்னது அடைய வாவான்னு கூப்பிடறானே கேட்டா பூஜாரி, யாரெல்லாம் கூப்பிடுறது ஜோதி பண்ணத்தான் எடா கூப்பிடுற எங்க ஊருக்கு எதுக்குடா சாட்சி சொல்றது. பூஜாரி சீக்கிரம் வேற வேலை காலத்து பைத்தியமான, பைத்தியம் ரொம்ப தெளிவா இருக்கு, யாரும் ஒத்துக்கிறார் வல்ல கதவெல்லாம் கூட்டிக்கிட்டு இருக்கேன் நான் பார்த்தான் போக மாட்டேனே
போக மாட்டேன், நீ வராம போக மாட்டேன்டா உட்காந்து கோபி மாதிரி ரஹதம். தன்மனஸ்காக ததாலாபாக சத்விசேஷாக கதார்த்திக்காக ரஹதம் உட்காந்தாச்சு. கிளம்ப மாத்தேன் ஒரு ஹதம் பாதுவோம். நீயா நானா தோற்றுவேனா தோக்க மாட்டேன்டான்னு ஒரு ஹதம். கடைசியில் அர்த்தவாதி கதவு கட்டிகளை கடந்தது. ஏன்டா படுத்துறேன் கோபாலன் அவன் கேட்கணும். பத்து கேட்கணும் ராத்திரி ஓடுவேன், ஏன் படுத்துற நிம்மட்டே அங்கே படுக்க முடியல. என்ன ஆயுஷன் பக்தரை கூப்பிட்டேன், என்ன பக்தன் ஆயுஷன் போய் அவன் பக்கத்தில் படுக்க வச்சுருவேன். இந்த குழந்தைய மாதிரி சுக்கம் அந்த மாதிரி சொல்லிட்டான். கிளம்பு, என்னடா விஷயம் தெரியாதோ? உனக்கு ஒன்றும் தெரியாது. ஆமாம், உனக்கு ஒன்றும் தெரியாது. உனக்கு என்னதான் தெரியும் சொல்லி பார்க்க எல்லா கதையும் முழுக்க சொன்னான். முன்னாடி நான் அவர் பிருந்தாவன வந்து ஞாபகம் இருக்கான். அவருக்கு அப்போ உடம்பு சரியெல்லாம் போச்சு ஞாபகம் இருக்கான். அப்போ அவர் அவருக்கு நான் கைங்கரியாமன் ஞாபகம் இருக்கான் அப்படின்ட்டான். அதுக்கப்புறம் அவருக்கு சத்தியம் பண்ணாரு ஞாபகம் இருக்கான். என்ன சத்தியமானு தெரியுது. அது இருக்கணும் இருக்கான். சத்தியம் பண்ணாரு என்ன சத்தியம் சொன்ன பிறகுனார் யார் பண்ண அவர் பண்ண அப்படியா என்ன அப்படியா ஆன் சொல்ல அப்படியான ஆகும் ஆனுதனம். பக்தன் வார்த்தையில பகவானுக்கு அத்தனை விசுவாசம். தன்னை கூட நம்புறது தன் பக்தன் சொல்லி ஆகணும் அவ்வளவு விசுவாசம். அப்ப கிளம்பு இந்த மாதிரிலாம் ஆயிடு அப்படியா உடனே பகவான் சிரிக்கும். அதுக்கு என்னடா நீ இந்த போ அசிரியா சப்தம் போடுறேன் மோசனம் அதெல்லாம் நடக்காது. கல்வியுகத்தை எல்லாம் நம்புவான். பிரத்யட்சமா வந்தாலே இந்தியாவே ஐந்து தூக்கலாம் கேட்டான். பாஸ்போர்ட் வரைக்கும் வீசா வரைக்கும் ஐந்து தூக்கி ஓட்டர் செய்ய கார்டு வரைக்கும் இருக்கான் கேட்பேன். இந்த வந்தே வேண்டாம் அட்ரஸ் என்ன ஊர் என்ன பேர் என்ன ரேஷன் கார்டு இருக்கான்னு கேட்பான். வந்தே வேண்டாம் நீ கிளம்பிடா பகவான் கிருஷ்ணன் எப்படி கிளம்பி வர சொல்ற எப்படி வேணாலும் கிளம்பி வா வா என்னடா பேசுற கல்வி வந்தா இருக்கட்டமே கல்வியூரத்தை அப்படி பண்ணலாமா நீ நினைச்சா பண்ண நாங்க தான் பண்ணப்படாது. கல்வியூரத்தில் எங்களுக்கு தான் ரெஸ்ட்ரிக்ஷன் உனக்கு யார் சொன்னா கல்வியூரத்தில் எங்களுக்கு தான் ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாத்துக்கும் உனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் என்னைக்குமே கிடையாதுடா. பகவான் நீங்காவது அச்சாவதாரம் பூர்த்தி நடந்து வருமா நின்னா இருக்குமா நடந்து வருமா நின்னா இருக்குமா நீ முடிவு பண்ண நாங்கள் முடிவு பண்ண முடியுமா? பத்மநாபன் இருக்கும் நம்மளா முடிவு பண்ணும். பங்கநாள் இருந்தா படத்துக்கு நம்மளா முடிவு பண்ணும். குருவாருக்கும் சந்திக்கிற கதாபந்தமாக ஒரு 100 வருஷத்துக்கு நம்மளா முடிவு பண்ணும். பாண்டவன் தொடரணும் நம்மளா தெரிஞ்சினோம் ஒன்றும் கிடையாது. நம்ம போய் அனுபவிச்சுருக்கு அவ்வளவுதான். திருப்பதி கடவுள் மலை மேலே இருக்கு நம்மளா கேட்டோம். நம்ம ஒன்றும் கேட்கும் அவன் பாடம் அங்கே இருக்கணும் போய் பார்த்து என்ன அவன் சங்கல்பம் தானே என்ன புதுசு அப்படின்னா பண்ணலாமோ நல்லதோ நடக்குமோ நியாயமா பணம் கேட்டா மாத்திரமா எல்லா கேள்வி இப்ப கேட்ட திரௌபதி கூட்டாரு அப்போ ஓடி அப்பயாரு கேட்கலையே ஒண்ணு பெரிய அப்பா போகாதடா போகாதான்னு சொல்ல 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 பெரிய நம்ம மாதிரி காட்டு கூடிய அந்த மாதிரி என் கூடையும் வா பகவான் சிரிச்சான். எல்லாம் நடக்காதுடா வயல அவங்க அதெல்லாம் நடக்கணும் வயலே அப்படின்னு சொன்னாங்க. நல்லா இருக்கு பேசுற ஆமா நீ எப்படி கேட்டா நானும் நல்லா பேசுறேன் நம்பிடு இதை வர சொல்ற வித்யாநகரம்டா எப்படி வர சொல்ற இப்படியே வர என்னடா இப்படியே வர சொல்றீங்களா ஆமாவா நடந்து வர சொல்றியா ஆமா என்னடா மட்டும் நீ கூட வரணும். பகவான் பார்த்தான் ரொம்ப நேரம் போராடி 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 பேசி பார்த்தான். கோபிகள் மாதிரி விடவே பயப்பட்டா முடியாது கலக்கிட்டேன் பயில வேரோட பிடிங்கிட்டு போகணும். முடிஞ்சா வேறு மண்ணோட பிடிங்கிட்டு போகணும் பத்மநாதன் அந்த மாதிரி அவ்வளவு அழகாம சொல்லிட்டான். குழம்பு பகவான் சரி வரணும்ன்றியா ஆமா வந்துதான் ஆகணும். நான் உன் பக்தன் என்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கா இல்லையா ஆமா நான் உன் நாமத்தை சொல்லணும் இல்லையா ஆமா அப்ப நீதானே காப்பாற்றணும் ஆமா அப்ப கிளம்பு சரி ஆமா வந்துக்கும் பேசியே நான் எடுத்து பேசணும் பிரபுவே உணர்க்கும்படியா பேசி ஆசிரியர் மூர்த்தி பேசி தோழனை தூக்கி வச்சு கிளம்பிட்டு போயிட்டாரு. ஜோர விஷயம் உங்க பறந்து அப்படி போக வேண்டாமா லக்ஷ்மணன் பேசி ஜெயிச்சுட்டு போகவே காரியத்தை போக வேண்டாமா ஜெயிக்கணும் பகவான்கிட்ட பேசி ஜெயிக்கணும். அப்படி பக்தி பண்ணணும் அவ்வளவு நாம சிரமம் இருக்கும் அதான் சரி வரையணும். நீ முன்னாடி போனாலும் ஆவா நீ முன்னாடி போனாலும் எங்களுக்கு கஷ்டம் டக்குன்னு வழியை மாத்திட்டு போயிடுவ ரூட்டெல்லாம் மாத்திட்டு போயிடுவ ஒண்ணு நம்பறதுக்கு இல்லை பின்னாடி வேலை வரண்ட நியாயமா வரேண்டா நான் கேட்டான் வாஸ்தவன் நீ வருவ ஆனா எனக்கு தெரியாதே ராத்தா நிஜமாவே ஒவ்வொரு கஷணமும் நம்ம பின்னாடி நம்பிருக்கான் நமக்கு தெரியாத காசு இல்லை நினைச்சிருக்க பகவான் இல்லை இல்லை இல்லைன்னு நம்ம பின்னாடியே ஓடிதான் தேவையோடைய அஷ்டபதியை பாடுங்க ஒரு பூக்காரி பின்னாடி பைத்தியகாரன் மாதிரி கூறி ஜெகநாதன் அலந்து இருந்தான். நெசமாவே அலால அலந்து இருந்தான். அவள் அஷ்டபதி பாடி இந்த பக்கம் தெரியுதுன்னா பகவான் ஒரு
போகிறான பாபா பூரி ஜெகநாதத்தில் ஸ்ரீராமகிருஷ்ணன் திகிரி திகிரிஞ்சு போயிருந்தது. ஜெகநாதன் ஒன்றுமே தெரியல, கடைசியில் கண்டுபிடிச்சிருக்கான். இந்த பூக்காடு எங்கேயாவது காட்டுக்குள்ள போய் பூ தெளிக்க போனால் அவர் பின்னாடி அஷ்டபதிக்கிட்ட தலை ஆடிங்க ஆடிங்க போகும்போது எல்லாம் அங்கங்கே ஸ்ரீராமன் முள்ளுல மாட்டுக்கிறது கூட தெரியாமல் இது நடக்க ஸ்ரீராமன் தெரியாது. பின்னாடி வரணும் தெரியறது இல்லையே, அம்மா எப்படி குழந்தை முன்னாடி போனால் பின்னாடி தெரிய வச்சுன்னு ஓடி போவாரோ அந்த மாதிரி கதை வரான். அந்த மாதிரி அவன் கேட்டுதான், நீ வரேன்னு எனக்கு எப்படிதான் தெரியும், அல்ப ஜந்துடா, அதமன்டா, அஜ்ஞானிடா, அசக்தன்டா, முட்டாள்டா, சம்சயம்டா, சந்தேக பிராணிடா, பயம்டா, அபிமானம்டா. நீ பகவான் தெரிச்சுமே சொன்னான், என் கால் கலங்க சப்தம் கேட்கும்டா, மூப்புற துவனி இதாண்டா அடையாளம், வா வரேன்டா வரேன். அப்படியே சந்தோஷம் புலம்பலாம் தன பரமா சொன்னான். ஒரு நிபந்தனை கேட்டான், நீ நிபந்தனை போடுறதா, சரி சொல்லு என்ன வரையணும்னு, நீ கூப்பிடுறதா கலியுகத்தை கிளம்பி வரையணும்னு ஒரு நிபந்தனை, சரி என்ன, நீ திரும்பி பார்க்காத வரைக்கும் நடந்துடு, திரும்பி பாதியோ நீங்க நடந்து. அவனும் சரி அதுக்கு என்ன நிச்சயமா திரும்பி பார்க்க மாட்டேன். பகவான் நடக்க பிரச்சாரதார மூர்த்தி கால் கொண்டு நடக்கணும்னா ஒரு திருமணத்தியாளராக சொல்ல கணிகங்களுக்காக சொன்னவண்ணம் செய்த பெருமாள் திருவெக்காண்ட திவ்ய தேசத்திலேருந்து கிளம்பினார். ஒரு ராமானுஜர் சொன்னார்ன்றதுக்காக ஆச்சரியமா டெல்லி பாதுஷாவுடைய அரண்மனையில இளவரசியுடைய படுக்கையில படுத்திருந்து கடந்த ராமப்பிரிய என்ற மூர்த்தி, இவர் கல்வப்பிள்ளாய் போதராயே, கோயில் பிள்ளாய் போதராயே என்று சொல்ல துள்ளி குதிச்சு ஓடி வந்து ராமானுஜர் மணி மேல நின்று ஆழக ஒரு கழுத்த கட்டினார். சம்பத்குமாரி இவர்கள் கிண்டர் நடக்குமான பக்தி பண்ணும், பக்தி இருந்தால் பக்தின்னு அவர்களுக்கு பக்தியில எத்தனை வருஷம் யாருமே இங்க இருந்து வியாபாரம் பண்ண முடியாது. இந்த பக்தி இருந்தா பத்மநாபன் எழுத்து உக்கார வச்சு, பக்தி இருந்தா ராத்திரி 12 மணிக்கு மேல பத்மநாபன் செய்ய பிடிச்சி கோவில் பிரகாரத்தை வாக்கிங்கும் போகும். பக்தி இருந்தா, ஆசை இருந்தா, சத்த இருந்தா, வினயம் இருந்தா, விசுவாசம் இருந்தா நிற்கும். அந்த ஆசை பண்ணும் காத்தால போனா அந்த விஷயம் பார்த்து வந்துடக்கூடாது. ராத்திரி நினைச்சுமா போயிடணும், பத்து எழுந்து 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 உங்ககிட்ட நிறைய விஷயம் எல்லாம் பேச வேண்டியது. வாவா இப்படி பேனா பண்ணி வாக்கிங் போயிட்டு பேசு, போய் பார்த்துனா தெரியும் சுக்கம் ஆனந்தம் முடிஞ்ச போன ஏறி உட்கார்ந்து அவன் குடும்பிய முடிச்சுட்டே போகும் உட்கார்ந்து சுக்கம் சொல்லிருக்கு. ஜென்மா விட்டுறாதீங்களோ ஆயுஷீலமாண்டே தொடங்கிருக்கு. ஒவ்வொரு நாளா காற்று இன்னைக்கு ராத்திரி ஒன்று தூங்கும், திரும்பி நாளைக்கு வரும், திரும்பி நாளைக்கு ராத்திரி ஒரு தூங்கும், கடைசியில் ஒரு நாள் பரமெண்டா சொல்லி கொடுத்து இதுதான் நடக்கிறது. வரும் இதுக்கு மேலே ஒண்ணும் இல்லை, சரி போனா ஒண்ணு இல்லாம போறது தீர போக ஒரு சாம்ப அவர் முடிஞ்சு அவ்வளவு அஸ்திய கடைச்சிட்டு அவ்வளவு பத்திக்கிறது ஆதார சாப்பிட்டு தெரிஞ்சிருக்க அவ்வளவுதான். பிள்ளையும் காப்பாற்ற முடியாது, மனைவியும் கூட வர முடியாது. காதல் என்ற ஊக்கியம் கடைவழி வாராது தான் தாய் ஒரு பக்கம், தந்தை ஒரு பக்கம், தாரணம் ஒரு பக்கம், அளத்த தீ ஒரு பக்கம் சேர்வதம். அதுக்கு முன்னாடி அனுபவிச்சிருந்தோ நிறைய பகவான் பரம சந்தோஷம் கண்கள் ஆனந்த பாசம் வழி இருக்கிறதோ இந்த நீசன் சொன்னேன்னு வந்துட்டியா, இந்த காலந்தி கிடைக்கிற நான் சொன்னேன்னு வரையே நூக்கி கால் கொண்டு நடந்தான். ராமனா இருந்து எவன் நடந்தான், கிருஷ்ணா இருந்து எவன் நடந்தான், அதே பகவான் அச்சார்தார் மூர்த்திய கலியுகத்துல ஒரு நட நடந்தான். முன்னாடி பக்தர், பின்னாடி மக்கள் இருந்தாலே பெரியவர் தான், பெரியவர்கள் தான் சந்தேக சந்தேகமா வேண்டாம். சிரேஷ்டம் பக்தி சமயத்தை பார்த்தோம்னா அந்த ஹோட்டலுக்குலாம் போவா சொன்ன விஷயம் குழந்தை முன்னாடி ஓடி தேவர் உட்காந்து நடக்கும்பா அப்படின்னு அப்பாவை முன்னாடி வர வீட்டுல அசாந்தோசிய கொண்டா சூரிய கொண்டா இப்ப பாக்கிற யாரா வந்த வராதுக்கு அவர அப்பா கொடு அந்த ஒரு தைரியம் எங்க அப்பா இருக்கா இவன் பிள்ளைகள் சொல்ல மாட்டாலும் அதுக்கு தைரியம் இருக்கணும். அந்த தைரியம் வரணும், அந்த தைரியம் அதான் அப்பா தோசை கேட்கிறோமே கூடி கேட்கிறோமே அப்பா நம்ம பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டாரா என்ன பண்ண பயப்படுறது தலையெழுத்து பெற்றாரோன்னு கொடுக்கணும். இல்லைன்னா ஓட கதறி அழுகும் இன்சியல் போட்டு இருக்கேன் ஸ்கூல்ல பேர் இருக்கு என்ன சொல்லி இந்த காலத்துல நம்ம சமத்தாடு இருக்கு நம்மள காட்டணும் நம்ம தான் அசதா இருக்கும் அதிகம் பகு சமத்தாட்டா இருக்கும். அந்த மாதிரி ஜோரம் இவன் பக்தி குழந்தை முன்னாடி கோலம் பகவான் பின்னாடி வரா கல்யாண பிரம்மச்சாரி பின்னாடி கல்யாண நாராயண் ஜோரம் நடக்கிறான்.
ஜம்மனு பகவான் கண்கள் ஆனந்த பார்த்தோம் வழிய இந்த பக்தனுடைய நடையாளத்தை பார்த்து நடக்கணும். உலகமே இவன் நடையாளத்தை பார்த்துட்டு அந்த பகவான் தன் பக்தன் என்னமா நடக்கிற மாதிரி பக்தன் கலப்பிதான் பிருந்தாவனத்திற்கு அக்குழுவர் மாதிரி ஒருத்தன் பிருந்தாவனத்துக்கு யாரும் கலப்ப முடியாது அக்குழுவர் மாதிரி ஒருத்தன் மாதிரி வந்தான் கிளம்பு அழகாக கலப்பிதான் பிரபு நடக்கிறாரூ பிரத்வனி ஜொலிக்க ஜம் ஜம் ஜனி கழுத பொருள் இருக்க அவ்வளவு அழகான அந்த மனமாளாக கையில வச்சிருந்த பிள்ளாங்க வச்சு ஊதிண்டு தலையில இருக்க மெயின்ஸ்டீல் ஒரு ஆத்தமாக காத ஒரு மகன மண்டலமாக ஆறாவது அசைங்காவது வாடாமல் அத்தனை பேர் சொன்னாலும் ஆடி 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 ஒரு சின்ன யானை குட்டி மாறி ஜோர குதூகலமா சுள்ளி விடுச்சு ஒரு நல்ல கையெழுத்து ஒரு ஆசை என் பக்தன் ஜெயிக்கிறானே என் பக்தன் ஜெயிக்கிறான் பெரிய தொந்தி அதை சின்ன இடுப்பு திப்ரத்வேனும் சதரபகயோகம் வாழ்ந்த ஒரு சொல்லி சொல்கின்ற ஆனந்தமா கழுத்துல தலசு நாளை போட்டு ரைகிஞ்சு மனமால போட்டு நடந்த கால்கள் நோக நடக்க வாமனா இருந்து மகாபலிக்காக நடந்தவன் இந்த கல்யாண பிரம்மச்சாரிக்காக நடக்க குந்தி தேவிக்காக நடந்தவன் இந்த கல்யாண பிரம்மச்சாரிக்காக நடக்க சீதாவிராட்சிக்காக நடந்தவன் இந்த கல்யாண பிரம்மச்சாரிக்காக நடக்க ஆண்டாளுக்காக நடந்தவன் இங்க நடக்க நீராவுக்காக நடந்தவன் இவனுக்காக நடக்க ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண நடக்கிறான் நடக்க வேண்டிய வஸ்துவா லோகத்தையே தாங்கக்கூடிய ஒரு வஸ்து பக்திக்கு வசப்பட்டு நடக்கிறதே பக்தி பண்ண வேண்டாமா நடக்கிறான் துவனி ஜல் 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 முப்பது முப்பது பேர் செய்ய கூப்பிட்டா கதையாரா பிரபோ போனவேடா எங்க திருப்பார்க்கடலை விட்டுட்டு எங்க இந்திரலோகத்தை வந்து ஒரு மத நடனே சொல்லுவோம் அந்த இந்திரன் செய்திக்காரன் என்னாரு அறிஞனை கண்டாலே ஆகாது இந்திரன் நாள் எதை பார்த்தாலும் அம்பாமே முதல் ஊர் வச்சு யாரை வச்சான் பகவானை கூப்பிட்டு மோகி ரசம் போட்டு ஒரு ஆட்டம் மாறு இது ஆடிக்கு ஜோரம் ஒழுங்கா பக்தியா வந்து அதிகரிக்க அதுல பாக்கியமா சோழன் இருந்தா பார்க்கலாம் இன்னமும் அழகின்னு சொன்னாரு ஆடி பார்க்கலாம் ஆடி பண்ணிட்டாரு அப்படின்னு பக்தி சும்மா அம்பா நீ நகர் ஊர் வச்சு திரோக்கணும் ஒரு மழையாசம் வந்து கொடுக்கும் அஞ்சு அடி அடிக்கும் அம்பா மறுபடியும் தோணலையா நடவா எங்க எங்க இடத்துல வந்து நடவா சொல்ல தோணலையா நடந்துட்டான் பகவான் ஜல் 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 ஒரு சிட்டியில கல்யாண பிரம்மா சாரி அப்படின்னு மூச்சு வாங்கி திரும்பி பார்த்து எனக்கு திரும்பி பார்த்தா நிறுவனம் சொல்லியிருக்கு பகவானே நடா இந்த கால் அடிக்கிறது உட்காந்துட்டுமா நான் உட்காந்துக்கோ எனக்கு எங்கே உட்காந்து சுற்றுலா இருக்கணும் திரும்பி நான் அதை போகலாம் சரிமா சரி உட்காந்துட்டோம் பகவான் உட்காந்து பசிக்கிறது சாப்பிடலாமோ ஏதோ சாப்பிட்டா பகவானுக்கு என்ன கிடைக்கிறோ பத்திரம் புஷ்பம் பலம் கோயில் யோகிய பக்தியா பேசி நிவேதனம் பண்ணான் அர்த்தம் பகவானுக்கு கலப்பு கிடையாது பக்த சரீரமாக சரீரம் அந்த பௌதிக சரீரம் தானே கலப்பு போகுமே திரும்ப காதல் எழுந்துக்கிறான் இன்னும் சூழ்நிலை எழுந்துடா கௌசல்யா சுப்ரஜா ராமா அந்த மாதிரி எழுந்துக்கிருஷ்ணா செய்தியா ஆமா ஆமா ஊருக்கு போன சரி கதை பக்தி பக்தி வாழ்க்கையில் அவனோட பிரயாணம் பண்ணி பாருங்களோ ஒவ்வொரு நாளும் பிரயாணம் பண்ணுங்களோ சுக்கம் சுக்கம் முத்திராகிறோ சதாசன ஜிம்மைகள்லாம் கிருஷ்ணனோட கையை போட்டு ஒரு நாள் தூண்டி முடிஞ்சேரி கட்டணும் சும்மா சுக்காரன் அவனோட ஆனந்தம் ஆடி பாடி விளையாடி இருக்கா கோவிந்தாசன் ஒரு பக்தர் கோவிந்தன் விளையாடுறான் சும்மா அந்த மாதிரி இந்த பகவானோட உட்காந்துருந்து காசு இந்த அப்பெல்லாம் திரும்பி பார்க்கணும் நடக்கும்போதோ திரும்பி பார்க்கணும் கரெக்டாக சொல்லிட்டான் திரும்பி பார்க்கலாம் என்ன சொன்ன நடக்கும்போது எங்கயா சந்தேகம் வந்து திரும்பி பார்க்க நிச்சயம்னு சொல்லுங்க பார்க்க மாட்டேன் சொல்லலாம் நான் சரிடா பதில அழகா அப்பா பேசிக்கிறது பகவான் பக்கத்தை படுத்துக்கிறது திரும்பி பகவானோட எழுந்துக்கிறது பகவானோட கிளம்புறது எல்லாரோடையும் நடக்கிற வாழ்க்கை சின்ன பகுதியா இருக்கும்போது பாப்பா பாட்டு கையை வச்சு நடக்கணும் கொஞ்சம் வயசு வந்து நண்பர்களோட நடக்கணும் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி நடக்கணும் மனைவியோட அதுக்கப்புறம் கவலையோடு நடக்கணும் அப்புறம் வியாதியோடு நடக்கிறோம் அப்புறம் வயசான காலத்தோடு நடக்கிறோம் அப்புறம் பிராரம்பத்தோடு நடக்கிறோம் கடைசியில் மரணத்தோடு ஒரு நட அவன் உடனே தான் நடக்கிறோம் இப்படி நடத்து இருந்தாலும் நாலு காலத்து வாங்கியோ ரெண்டு காலத்து வாங்கி திரும்பியும் ஒரு நட இதோட கிருஷ்ணா ஒரு நடம் வந்ததுக்கு போயிடலாம் ஆனந்தம் அந்த மாதிரி கல்யாணம் நடந்தோம் வேறு நடம் வேறு நடம் வேறு நடம் எங்க பிருந்தாவன எங்க வித்யாரம் கோதாவது விதிக்கணும் நந்தி செய்யோக்கு வந்தாச்சு பிருந்தாவனத்தை கலப்பிட்டு வந்துட்டான் பயல உங்களோட பேர் இல்லை கிருஷ்ணா காணமே இது கூடி வந்து கவலையே படம் ஒரு பக்தனுடைய பக்திக்கு வசப்பட்டு காந்தியாச்சு படம் ஜோர வந்த வித்யாலய வரைக்கும் சமஸ்தா அமைந்திருந்தான் வித்யாலய கொஞ்ச தூரத்துக்கு முன்னாடியே கால் நூக்குற சப்தம் நின்று போயிடுது கொஞ்சம் பயம் வந்து சமந்தரத்துக்கு இந்த பயம் திடீரெனா
காலில் கலங்கிய போட்டு சப்தம் வராமல் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த டெக்னிக்கெல்லாம் திரும்பி பார்க்க கூட ஒன்றும் வராது. இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் மாதிரி இருக்கணும். 16 கல்யாணம் பண்ணி ஒன்றும் வேண்டாம். காலில் ஜம்முன்னு ஒரு கதங்கையும் கங்கணத்தையும் போட்டு சப்தம் வராமல் நடந்து காட்டுவோம். அப்புறம் முடியாது முடியாது. சத்தியம் அவன் அவன மாதிரி கொழுத்து முழுத சரீரம் வச்சுட்டு சிம்ம கதி கத கதி ரிசர்வரி நடக்கணும். தேவையின் கூட மாதிரி கூச்ச மாதிரி நடக்கப்படுது. அப்படி நடக்கணும். சிம்ம கதி அப்படி கவலை வச்சா கூட சத்தம் நடக்காது. அழகாக போகும் முடியும். கதி கட்டணம் என்ன பண்ணணும் தெரியும். ரொம்ப 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 தெரியும். சந்திரன் சரியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவ்வளவு தெரியும். அள்ளி முழுகிட்டு வாயை கடந்து எல்லாத்தையும் காட்ட தெரியும். தெரியும் ரொம்பவே தெரியும். அந்த மாதிரி அழகா வந்து பாபான் கல்யாண பிரம்மத்தை வரதா சத்தம் காணுமே சுச்சோ வரலையோ இல்லை வருவோம் வரும் ரெண்டு எடுத்து சொன்னான். என்ன காணுமே இன்னும் காணும் இல்லை இல்லை வருவோம் வருவோம் ரெண்டு எடுத்து சொன்னான். ஏன் வரல அம்மா வந்துருக்கோ திரும்பி பார்த்து பேசினது அவசியப்பட்டுட்டானோ வந்ததான் அம்மா பார்த்துட்டோமோ நிறையா புரிஞ்சு வைக்காது. ஆனால் உயர்த்தம் நடக்கிறது இவா யார் யார் வயசுல வந்தா இது யார் இருந்தது அது பெருமாளுக்கு உள்ள குழந்தைகளாக பாசத்தை பார்க்கணும். ஒரு கோபி உடக்கு இங்கே காத்து நிற்கிறா வந்துடுறா உங்களுடைய கையெல்லாம் காட்டணும். அந்த காத்துலேயே கிடைக்கிறார் கடைசியாக பார்த்தா வரலையேன்னு சொல்லி வேலைக்காரி இருக்கீங்கன்னா வேலைக்காரி தலைவர் முக்கால போனது இது அவ்வளோ புரிஞ்சு அஷ்டபதியிலே காண கிடைக்கிறது. இவன் வருவான் இங்கே காத்து நின்றா நீ மல்லிகை செடி ஓரமாக நின்று அப்படின்னு சொல்லிட்டு இது தாமரகரத்து பக்கம் போயிருக்கா வேலை இப்படியே தான் பண்ணு. அதாவது தேவகி வந்து ஆறு குழந்தை இறந்தாச்சு ஏதாவது இருக்கும் அந்த கவனாங்க போச்சு இல்லை பறந்துட்டான் இனிமேல் நமக்கு விடிக்குதான்னா அம்மா கிளம்புறேன் வா தாத்தான் நம்ப முடியாது. அன்பு தான் இன்னமே கிளம்புறேன் வந்தாய் போலே வாராதாய் வாராதாய் போல் வருவானே அனுபவிச்சிருவாங்க வரமாட்டா வரமாட்டானா வந்து நிற்பான் வந்துட்டேன் அப்படின்னு வந்துருவா வந்துடுவான் வரமாதே அப்படின்னு என்ன பண்ணும் அவனுக்கு வந்து ஆச்சரியமான என்ன வேணா சொல்லுவான் என்ன வேணா பண்ணுவோம் தொழில் நம்பி படுத்த அந்த மாதிரி இவனும் பயந்து 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 வந்து வந்துட்டான். வித்யாநகரத்துக்கு எல்லைக்கு வந்துட்டான். உள்ள நுழைய கொஞ்சம் ஓரத்த ஒரு சம்சயம் வேல வரலன்னா வராம போயிட்டான்னா என்ன பண்றதுன்னு திரும்பலாமா வேண்டாமா திரும்பலாமா வேண்டாமா யோகம் பண்ணி யோகம் பண்ணி யோகம் பண்ணி ஒரு அசட்டு தைரியத்துல அசட்டு தெரிஞ்சுட்டான். பார்த்தான் மாட்டியா வயல அவரைதான் நம்பிக்கையோ திரிச்சுட்டான். கடக கடக பண்ணி திரிக்கிறான். ஒப்பந்தத்தை நீட்டியேடா திருடி பாபுடைய இதுக்கிறாள் நான் நகரமாட்டேன். இந்த கல்யாண பிரம்மச்சாரி இடமா மாலை யாரு ஜெயிக்க முடியும் நீயே சங்கல்பம் பண்ணிட்டு இங்க நான் விட்டேன்னு சொன்னா நான் என்னப்பா பண்ண முடியும். ஏன் உள்ள நுழையன்னா என் பக்தர் சொன்ன வார்த்தையை நீங்க நம்பலையே அந்த ஊருக்குள்ள நான் நுழைய மாட்டேன். நீங்கெல்லாம் வாங்கோன்றதுக்காக ஒரு எல்லையா நீ பக்தனையா சந்தேகப்பட்டு அவனை சந்தேகப்பட்டா கூட கொடுத்துருவான். கலியுகத்துடைய கோபம் நம்ப மாலையில மாட்டிருக்கான். பாகவதாக சந்தேகம் வந்தா சித்தா பதில் இருக்கும். எனக்கு அந்த ஊரே காரணம் ஏதோ நீ சொன்னேன்னு வந்தேன்டா இதுக்கு மேல வரமாட்டேன் அவர் சொல்லல திரும்பி பார்த்துட்டியா வரமாட்டேனே அப்படின்னு உடனே இவன் காத்தான். இவ்வளவு தூரம் வந்துட்டியே அதுக்கு ஒரு தப்பா பகவான் கூட்டுண்டு வரலாரு இங்கிருந்து பார்த்து சொல்றேன். அவ்வளவு தூரம் அவளுக்காக இவ்வளவு தூரம் நான் வந்தேன் எனக்காக ஒரு பத்தடி வரக்கணும் சத்தியம் அதுதான். தெய்வம் லட்சாடி தாண்டி வந்துருக்கு பத்மநாதன் பரம பத்மே கிளம்பி இங்க வந்துருக்கு. இந்த நித்திய ஆத்திரேன்னு இறங்கி நடந்து மட்டும் போனா போயிடும். பரமபத்து போகும் இலட்சியமே இல்லை. நமக்கு முன்னாடி அது வந்து நடந்து 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 நம்முடைய வாழ்க்கை 99 அடி அது வச்சு ஒரு அடி மட்டும் திரும்பி நம்ம வச்சாக்கோம். இவ்வளவு கூட வந்து போனேன். இங்கோ கிளம்பி பரமபதம் திருப்பார்கள் எல்லாத்தையும் விட்டு பாரத பூமி எங்க அது வாழ்க்கையும் கிளம்பி வந்த பத்மநாதன். இந்த பத்மநாதன நித்தியம் போய் பார்க்கறது நம்ம நிமிஷத்துக்கு நேரம் என்ன அக்கிரமம் என்ன பயங்கரம் எத்தனை அகம்பாரம் எவ்வளவு கேவலம் எத்தனை பைத்தியகாரணம் பைத்தியகாரணம் இவ்வளவு இறங்கி வந்துட்டான் நமக்காக. இதை போய் பார்க்கறது எனக்கு 5 நீங்க நேரம் இல்லைன்னு சொல்றோமே சாப்பிடறது நேரம் இல்லைன்னு சொல்றோமா
மலமூத்திர விசர்ஜனம் பண்றது நேரம் சொல்லணும், இந்த விதமா சொல்ல முடியாது. அதுக்கு கூட நேரத்தை ஒதுக்கிறோம், பத்மநாபம் பார்க்கறதுக்கு நேரம் இல்லைன்னா அது மாதிரி மன சுமணமா தொந்தர வடிவம். பத்மநாபம் பார்க்க நேரம் இல்லை அப்படின்னு இதை விட அந்த பொழுது ஆகாச பொழுது யாரும் பேசவே முடியாது. கடைசி எல்லாரும் கிராமம் பொழுது இவ பொழுது நம்மள மாதிரி பொழுது யாருமே கிடையாது. இந்த பொழுது ஆகாச பொழுது இருக்கும். பகவான் பார்க்கறது நேரம் இல்லைன்னு சொல்றோமே, எவ்வளவு நேரத்தை கொடுத்து கொத்தி வச்சிருக்கான், நேரம் இருக்கு மனசு. அதனால பகவான் சொன்ன அவளை கூட்டிட்டு வாழ போனோம் ஊர் நோக்கினதாவது கேட்கல என்ன ஆச்சு வந்திருக்கா பகவான் இருக்க நடுங்கிட்டு இருக்கா என்னமோ சாதாரணம் வந்துட்டா மாதிரி சொல்றேன். உங்க மாமா வந்திருக்கா, சித்தப்பா வந்திருக்கா, சிறீப்பா வந்திருக்கா, ஊர்ல இருந்து பையன் வந்திருக்கா, பொண்ணு வந்திருக்கா, மாட்டு பொண்ணு வந்திருக்கா, புள்ள வந்திருக்கான், குழந்தை வந்திருக்கு, வேளாண் வந்திருக்கான்னு சொல்ற மாதிரி பகவான் வந்துட்டா, கோபாலன் வந்துட்டா நடுங்கிட்டு அப்புறம் ஏன்னா அது இருந்தாங்க பயிற்சி நடக்கணும். ஒருவேளை சொல்லு கிடைக்கிற ஒரு பயிற்சி நடக்கும் உங்களுக்கு பாவம் யாரையே கூட்டு நிற்க வச்சுருக்கான் உலகம் நடிப்பான். உடனே எல்லாருமே மிக மாபு யாசத்தியமா ஓடி போய் பார்க்கறா பிரபு ஜம்மு அச்சாவகாரம் மூர்த்தியான அதே பார்த்து மைண்டு பார்த்தா கைய கூப்பிட்டா தேஜோமயமா இருக்குன்னா தன் பக்தனுக்காக வந்துட்டோம்னு பெருமையான அந்த பகவானுக்கு. என் பக்தனுக்காக நான் வந்திருக்கேன், அந்த பக்தனுடைய பக்திக்கு வசப்பட்டு வந்துட்டேன் பெருமையா சிரிச்சு நிற்கிறேன். எல்லாரும் சேவைக்குதான் சில பேர் பார்த்தான் இது கோவிலுடைய மூர்த்தி மாதிரி இருக்கு என்னென்ன திருடி கொண்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு. அப்படிதான் உலகம் மாற்ற கல்யுகமாச்சு விபரீகம் பிரேதாயம் தோபரகத்திலேயே சிசுபாவனம் ராவணம்லாம் வச்சுக்கணும்னா அதுலேயும் ஒன்று வச்சுப்பாளோ சத்தியம் வச்சுக்கணும். உடனே எல்லாரும் சொல்லுங்க அப்படின்னா உண்மையா இருக்கு. உடனே அந்த வயசான வந்துட்டார் எல்லாரும் கேட்கறா இவன் தான் சாட்சி, எனக்கு ஆயிரத்தி கோபாலம் இருக்கு, ஒரு கோபாலம் தான் படம் இது வேணு கோபாலம் இருக்கு, ராஜகோபாலம் இருக்கு, இப்போ கோபாலம் உனக்கே தெரியும் ஜென்மமோகன் அவ்வளவு கோபாலம் அப்படியே நினைக்கிட்டு கொச கொச்ச கொச்சம் கிட்டாரு பிரதபூமி முழுக்க சர்வம் கிருஷ்ணன் ஜெகத்துன்னு பார்த்துட்டா. இல்லை எந்த கோபாலும் எதிர்த்து சாப்பிட்டு எதிர்க்கானே தெரியும் வயசான காது கேட்டா இந்த கோபாலம் தானே. ஆமா 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 இப்ப ஞாபகம் வந்துட்டு பயந்து போயிட்டாரு, இப்ப ஞாபகம் வந்துட்டு இனந்தான். உடனே பஞ்சாயத்துக்காரெல்லாம் பார்த்தா உடனே அழகா பண்ணாரு என்ன போட்டு உட்காந்துட்டா சாட்சி வந்துருக்கோ சாட்சி வாயக்காரன்னு பதில் சந்தோஷம் வந்துட்டான். இவன் பார்த்தா கையை கூட்டின பகவான் எனக்கு பிரத்யட்சமா தெரியும் நமக்கு நமக்கு பக்தி இருந்தா பத்மநாபன அர்ச்சாவதார மூர்த்தியை கடந்து பத்மநாபனை பார்க்க முடியும். நம்ம என்ன பாவத்தை பார்த்தோம் அந்த பாவத்து பகவான் எத்பாவத்து பக்தி அந்த மாதிரி இவன் பாவது நான் பகவானை சொல்லு அப்படின்னு எல்லாரும் பார்த்துருக்கா அர்ச்சாவதார மூர்த்தியுடைய செங்கல்களை கடந்து ஆமா இந்த வயசான பிராமணர் அவர் குழந்த சரியில்லாத போது இவன் பண்ண கைங்கரியத்துக்காக தன் பொண்ணு மாலினிய இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறேன் எனக்கு முன்னாடிதான் சத்தியம் பண்ணார் நான் பார்த்தேன் இது சத்தியம்தான் நான் தான் சாட்சின்னு கலியுகத்தில் நடுங்கிறவர்கள் அத்தனை பேர் கைய கூப்பி இந்த கண்கள் ஆனந்த பாசம் வழிய மைத்தார்கள் சுத்தின்ற மிக்க அத்தனை பேரும் சாட்சி கோபாலன் காலவர்கள் கல்யாண பிரம்மச்சாரி காலவர்கள் ஏன்னா பிருந்தாவனம் போய் பார்க்க வேண்டிய கோபாலன் தளர்த்தி கொண்டு வந்துட்டாங்க எந்த ஊர் பெருமாள் எந்த ஊர் பெருமாள் அழிச்சுட்டு வந்துட்டாங்க ஆச்சரியமா. உடனே கல்யாண பிரம்மச்சாரி கதறான் பிரபோ இந்த காரணம் தாங்காதீங்க இந்த காரணம் பண்ணாத முடியாது அப்பா எனக்கு கல்யாணம் வாங்குவாங்க அழைச்சிட்டு வரணும் பாத்தீங்கன்னா வாங்க முடியாது வாங்கவே முடியாது சிதன பிரதோரன் கதறாரு பிரபு வந்தோமே இதுக்கடா கூட்டு அல்பம் ஜம்பு சீனத்துக்கு ஆசைப்பட்டு கூப்பேன் அடிக்க வந்துட்டியே நல்ல கொண்டாட்டி வேணும்னு கூப்பேன் தலைய குனிஞ்சு ரத்தப்பட்டு அழுதுட்டே சொல்றா அதுக்கு கூப்பிட்டே வந்துட்டானே எனக்கு தாழ்மை தாங்க முடியல கதர்றான்னா கலியுகத்துல அச்சாவதார மூர்த்தி நடந்து 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 எங்க பிருந்தாவனம் எங்க இருக்கணும் குட்டி குழந்தை பாவம் அவ்வளவு நடந்து வந்துட்டாரு கல்யாண பிரம்மச்சார இந்த காரணம் தாங்காதையா ஐயா போகுல சாமி போதும் நீ சத்தியம் நிறுவனம் நம்மளையா வந்த இந்த பொண்ணு கிடைச்சாலும் பரவாயில்ல கல்யாணம் ஆகினாலும் பரவாயில்ல எனக்கு இதோட ஜென்மா போதும் உனக்காக நீ வந்தேன் இந்த ஸ்மரணத்தோட நான் சொல்றேன் இதுக்கு மேல ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்தேன் நீ வந்துட்டே என் பக்திக்கு வசப்பட்டிய போது எனக்கும் பக்தி இருக்குன்னு லோகத்தை நிறுவனம் பண்ணிட்டேடாப்பா என் வாழ்வில் நாமக்கம் இருக்குன்னு நீ நிறுவனம் பண்ணிட்டே போதுங்க இதுக்கு மேல அவர் என்ன வாங்காமான்னு உடனே அத்தனை கவனம் ஜென்மச்சாரி உட்பாடுத்துக்காகிறாப்பா அஜ்ஞானிகள்டா ஏதோ ஆசவை பெற்று அவசரத்தை சொல்லிட்டு அதுவும் நல்லதாதானே போச்சு பகவான் வந்துட்டாரு உன் பக்தி தெரிஞ்சதற்கு பகவானுடைய காரணம் எங்களுக்கும் புரிஞ்சு விட்டு அப்படி சொல்லாதான் சொல்லி
அந்த மாலினுடைய தகப்பனா மாலினுடைய அண்ணா அம்மா எல்லாருமே என் காலில் விழுந்து சாட்சி கோபாலன் எதிர்க்கியே கல்யாணம் பண்ணியிருக்கிறார். கல்யாணம் ஜோரா சாட்சி கோபாலன் ஜோரா பார்த்தோம்மா, ஆஹா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நான் பட்ட பாடு இருக்கே பெருமாறே. நம்ம சொல்லுவோம், அப்பாடா ஒரு குழந்தை கல்யாணம் பண்ணி வச்சு நான் பட்ட பாடம் பகவான் சொன்னான். யாருக்கும் கல்யாணம் பண்ணது இவ்வளவு சமப்பட்டதே கிடையாது, பத்தியமும் கஷ்டமே பட்டதில்லை. அந்த இதில் அவனா போனா தூக்கின்னு வந்துட்டான், நம்மவே படல என்புள்ள நான் பெற்ற தேவையோட எவ்வளவு சமப்படுறதா, பக்தனுக்காக இத்தனை சமப்பட்டேன். சந்தர்ப்பத்திலே அந்த பத்தியம்னு கூட ஒரு தள்ளு தள்ளியாச்சு, சம்பராசனம் தூக்கிட்டு போனது கூட கவலைப்படல. அப்படியா வருமா வருமா அப்படின்னு சொன்னான். மனிதன் காணாம போயிடாமல் கதறி இருக்கா எல்லாரும் கூட அந்த போல அப்புறமா கூட்டுக்க கவலையே படணும். ஒரு பக்தனுக்காக கலியத்தை நடந்து வந்தானா கிருஷ்ண காருண்யம் தெரிஞ்சுதான் நம்புங்கோ. கிருஷ்ணன் இன்னைக்கு வருவான், நம்ம கல்யாண பிரம்மச்சாரியம் இல்லைன்றதும் இன்னைக்கு எத்தனையோ ஸ்திரீகளை காப்பாற்றி பகவான் வருவான். ஆனால் திரௌபதியா இல்லையே, இன்னைக்கு எத்தனையோ பேர் பகவான் கல்யாணம் பண்ணி ஆனால் மீராவா இல்லையே, ஆண்டாளா இல்லையே, இன்னைக்கு எத்தனையோ அங்கீனமானவா இருக்கா ஆனால் கூர்ம காசரா இல்லையே, இன்னைக்கு எத்தனையோ பேர் வாய் பேச முடியாம இருக்கா, எத்தனையோ பேர் கண்ணுக்கியாம இருக்கா, எல்லாரும் சூர்தாசரா இல்லையே, இன்னைக்கு எத்தனையோ பேர் சூர்ய சாரத்தை பிறந்திருக்கா எல்லாரும் மித்திரனா இல்லையே, இன்னைக்கு எத்தனை பேர் பிராமணா இருக்கா ஆனா பெரியாளா இல்லையே, இன்னைக்கு எத்தனையோ ஸ்திரீகள் இருக்கா ஆனா எத்தோடையா இல்லையே, தேவத்தியா இல்லையே, அஷ்டசங்கலா இல்லையே, குப்ஜியா கூட இல்லையே. அதான கஷ்டம், குப்ஜியா இருந்தா கூட பத்மநாபன் ஏ சுந்தரி கொஞ்சம் சந்தன குருன்னு கேட்டு தொடச்சிருவானே, நான் கேட்டு தொடச்சிருப்பாருன்னா பிராமணன் இருக்க மாதிரி கருவோமே. இன்னாருடைய மனைவி, இன்னாருடைய கணவன், இன்னாருடைய குழந்தை, இந்த குளம், இந்த கோத்திரம், இத்தனை வித்யா, இத்தனை தான், இந்த ஊர், இந்த பாஷ், இப்படியே வீணா போயிருக்கோம். ஆனா இந்த கல்யாண பிரம்மத்தாய் அழைச்சிட்டு வந்துட்டான் வித்யாநகர் உடனே எல்லாரும் சொன்னா, ஏ கல்யாண பிரம்மச்சாரி நீடா வாழ்க்கை பூஜை பண்ணு, பரமபாகியம் பகவானே ரஜ யாத்திரைன்னு கேட்டேன், அதுக்கு இவ்வளவு கிருப்பையா, இத்தனை நாள் காத்து முடியும் பகவான் இவனை ரஜத்துக்கு அழிச்சுட்டு போன மட்டும் இல்லையா, அங்கேருந்து கிளம்பி இவனோட வந்தது மட்டும் இல்லையா, இவனுக்கு தனக்கு பூஜை பண்ணக்கூடிய ஒரு சஞ்சரித்தம் கொடுத்து எந்த கிராமம் இவனை கேவலமாக பேசித்தோ அந்த கிராமமே கல்யாண பிரம்மச்சாரியுடைய திருவடியை விழுந்தபடியா சொன்னான். பக்தியுடைய பலம் அது, பக்தர்கள் ஒரு நாளும் நீ போக மாட்டார்கள். கௌந்தேய பிரதிகாரி நமே பக்த பிரணசி, நீ போக மாட்டார்கள். ஆயிரத்தெட்டு தடசம் வரும், ஆயிரத்தெட்டு அவமானம் வரும், ஆயிரத்தெட்டு கேவலங்கள் வரும், வாழ்க்கையில் பல்வேறு விதமான கஷ்டங்கள் வந்தாலும் கடைசியில பக்தர்கள் தான் ஜெயிப்பார்கள். தோக மாட்டா பீஷ்ம பிதாமகர் தோத்து போகல, திரௌபதி தோத்து போகல, யுதிஷ்டன் தோத்து போகல, அர்ஜுன் தோத்து போகல, தோத்து போக முடியாது. மீராபடாத பாடம் ஒன்றும் இல்லை, பக்குபாடத்தமான அவர்தான் பாட முடியாது, ராமாவசன மாதிரி சமப்படம் நமக்கு ஆகாது. ஆனா அவர் ஜெயிச்சா நம்ப எங்க இருக்கும், எங்க இருக்கும், ஆத்து பேரனை கூட கூப்பிட்டா வரமாட்டோம், பிள்ளைங்கன்னா கூட கூப்பிடணும். கிருஷ்ணனை கூட்டா வருவான், கல்யாண பிரம்மச்சாரியா இருந்து கூட்டா பிரபு வந்தே ஆக வேண்டிய தலையெழுத்து அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த தலையெழுத்து வரும்போது ஒரு பக்தி நம்ம தலையில் என்ன வரணும், என்ன கொத்து வரணும், குருகுலத்துக்கு வாங்கி ஆச்சுன்னா அது வந்தே ஆகணும். அத்தனை சிரேஷ்டம் அங்கே பகவான் வித்யாநகரத்தையே இருந்துட்டான். அந்த வித்யாநகரத்து ராஜனுக்கு அவ்வளவு அகம்பாவம் இருந்தது, புருஷோத்தம தேவங்கள் அந்த ராஜன் வந்தான் படையெடுத்தான். அந்த ராஜகுமாரி அவளை அழகா கல்யாணம் பண்ணிட்டுதான் இந்த பெருமாவை பார்த்தான், ரொம்ப மயங்கி போயிட்டான். நீங்க ஊருக்கு வாங்கிங்களா, அவன் இங்கேருந்து கூப்பிட்டு வந்தியோன்னு அவன் எங்க ஊருக்கு கூப்பிடுறேன் வாரம்னு காணி வேற கூறி ஜெகநாசம் வருது. இந்த வித்யாநகரத்தில் இருக்கிற சாட்சி கோபாலன் பேர், அது சாட்சி கோபாலன் பேர் இருக்கு, இங்கெல்லாம் அது சாட்சியை வச்சுருக்கேன். நேரம் கூடி ஜெகநாதர் கோவில் போயிருக்க ராஜா பார்த்தா ஜெகநாதர் பக்கத்தையும் இருக்கலாம்னு இருக்கார். ஜெகநாதர் ரொம்ப பெரியவர், பெரிய பெரியவர்கள் இதுக்கு அதுக்கு ஒத்து வருது. ஜெகநாதன் கிருஷ்ணன் தான், சாட்சி கோபாலன் கிருஷ்ணன் தான், இது நான் புதுசு, நான் சின்ன பையன் எனக்கு தான் பிராதான்னு ஒரு பிடிச்சது. ஜெகநாதர் சும்மா அடங்கி கடை, நான் உனக்கு மேலே இங்கே இருக்கேன், எனக்கு தான் பிராதான். இந்த குருவாய் கேட்கணும், குருவாய் பத்மநாபன் சண்டை கொடுத்ததே நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன், இப்படின்னா கூட ஒன்று சண்டை. திருப்பதி பெருமாளுக்கும் ரங்கநாதனுக்கும் வரதராஜனுக்கும் ராமானுஜர் யார் வச்சுக்கிறது போட்டி வந்திருந்தான், நம்மளை யாரும் வச்சுக்கவே மாட்டோம். இந்த தள்ளி வருவார் இங்க திருப்பதி பெருமாள், ஸ்ரீரங்கம் ரங்கநாதன், காஞ்சிபுரம் வரதராஜன்,
கடைசியில் பார்த்தா பிரணய கலம் ஒத்து வரல, ரெண்டு பேரும் கம்பெனி மாற்றி மாற்றி பண்ற ஏ ராஜன் நம்ம முதல் கலப்பு இங்கே கோபால் நான் சொல்றதா உனக்கு ராமம்னா சொல்லி நான் திரும்பி என் ஊருக்கு போயிடுறேன், வித்யா நகருக்கு போயிடுறேன், மதுபூமி மறப்பு தான் அந்த ஊர் போயிடுறேன், அந்த ஊர்ல நான் தான் ராஜன், இவரோட என்னால மாறடிக்க முடியாது. உடனே அவன் பார்த்துட்டானா அஞ்சு ஏழு கலப்பி கூடிக்கு பக்கத்தில் இருக்கிற வேற ஊர்ல கொண்டு போய் இந்த சாட்சி கோபாலநாதன் சாமியை மன்னிக்க, இன்னைக்கும் கூடிக்கு பக்கத்துல தான் இந்த சாட்சி கோபாலநாதன் இருக்கா, பக்கத்துல இருக்கா இன்னைக்கும். அந்த பகவானை பார்த்து மயங்கி போயிட்டாலும் ராணி தங்கிட்ட எல்லா ஆபரணத்தையும் கொடுத்துட்டான், எல்லாத்தையும் வாங்கி கொண்டு மூக்கில் ஒரு முன்னாக்கு போட்டுருந்த இதை கொடுக்கணும்னு ஆசை. இதே பெருமாளுக்கு போகணும் அவசரம் அர்த்தகர் சொல்ல, அம்மா இந்த மூர்த்திக்கு ஓட்டையெல்லாம் இருந்தாம்மா, மூக்குத்திலாம் போட முடியாது, முன்னாக்கு போட முடியாது, ரொம்ப துக்கப்பட்டு அழுது கொடுத்தான், எல்லாத்தையும் கொடுத்துருவா, ஒரு முன்னாக்கு போட்டால் நின்று நாசாஜே நவமோக்கு வார்த்தையாக கிடையாது. கஸ்தூரி கலக்கம்லாட்டபகலே வக்ஷத்தலே கௌஸ்துபம் எல்லாம் ஒரு நல்லது கண்டிப்போம், நாசாத்ரியம் நவமோக்தி மூக்க ஒரு புல்லாக்கு போது இது மண்டையோடா காட்ட இது ஒரு ஆடம் ஆட ஜோ அது ஒவ்வொரு எப்போ இந்த புல்லாக்கு மாற்றுவதே மூக்கிட்ட போனாலே தின்னாங்க, மூக்கள் இறத்து போட பெயரே அம்மா பாத்துமா பாத்துமா பார்த்தோம் மூக்க அப்படி இறக்குண்டு இப்படி தூக்கினா இருக்கணும், மூக்கள் பாத்துமா பாத்துமா பார்த்தோம் அந்த மூக்கில் ஒரு புல்லாக்கு போது இதை ஆசைப்பட்டாலே ராத்திரி பகவான் சொத்தம் உடனடி எடுத்து அதை எனக்கு ஒரு புல்லாக்கு போறோம்னு நாட்டு முட்டு புல்லாக்கு அவ்வளோ நல்லா இருக்கு, நீ நான் போட்டு மாட்டேங்கிறீ பகவான் காசால வா மூக்கில் ஓட்டத்துக்கு நிற்கிறேன் வர்த்தகாரத்தை சொல்லு மாட்டு விட்டுருவாங்க சொல்ல வடக்கால் வந்துட்டாரான் இன்னாங்க புல்லாக்கு போடுங்கோ நேற்றே சொன்னோமேம்மா மூக்கில் தொலை இல்லை வாஸ்தவம் நேற்று ராத்தி பகவான் மூக்கை குத்திட்டுருக்கானுட்டான், மூக்கை குத்திட்டுருக்கானுட்டான் அடுத்தநாள் காசால வந்து அர்த்தகெல்லாம் பார்த்துட்டா சரியா மூக்கில் ஓட்ட போய் நிற்கிறத சமத்தா வரும் பக்தையில் பக்திக்கு பத்திரம் புஷ்பம் வளம் தோழி கூட புல்லாக்கு சேர்த்து வைக்க வேண்டியது யோனிய பக்தியா அசட்சதி அழகா ஒரு புல்லாக்க போது தலையாட்டி நல்லா இருக்கா பக்தாக அறிவல் நயங்க அப்படி ஒரு சாட்சி கோபாலநாதன் இந்த சரித்திரத்தை நித்யானந்த மகாபிரபு சொல்ல நிமாளி கேட்க, இதுக்கு புராண இதிகாச பேசே கிடையாது, கலியுகத்தில் நடந்த ஒரு சரித்திரம், நித்யானந்தரும் சைத்தன்ய மகாபிரபுமா வீ தீர்த்தராக போகும்பொழுது இந்த சாட்சி கோபாலநாத் பேரை கேட்டுட்டு ஒரே விதி, இது வந்து சாட்சி கோபாலநாத் எல்லா மூர்த்தியும் தான் சாட்சிட்டு போட்டு சாட்சி கோபாலநாத் நீமாயி அவரு குதூகலம் அவர் கேள்வி கேட்க நித்யானந்த ஆனந்தமா உக்காந்து பிரவர்த்தனம் பண்ண ஒரு சாட்சி கோபாலநாத் ஆனந்தமா அதை கேட்டுட்டு நீமாயி விடிய 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 கடலி அழுது 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 பதிலை பண்ணி எவ்வளவு காரண்யமூர்த்தியா இருக்கே இத்தனை சௌலபியம் இருக்கே இந்த குணங்களுக்கெல்லாம் கிருத பண்ணி கதறின ஒரு சாட்சி கோபாலம் ஆச்சரியமான சைத்தன்ய மகாபிரபு ஒரு நாள் முழுக்க உட்கார்ந்து மகாமந்திரம் எதிர்த்து ஆடி பாடி கதறி அழுத ஒரு சாட்சி கோபாலம் கஷேத்தா பூரி சேத்திரம் போறதா நிச்சயமா இந்த சாட்சி கோபாலத்தை காப்பா இது வரைக்கும் யாரும் போகல இனிமேல் போகலாம் மறக்காம சாட்சி கோபாலத்தை கடந்து பக்த ஒத்தனன்றத நிரூபணம் என்றான் நிமாலியே உட்காந்து கேட்ட சரித்திரம் அது நீங்க கேட்கிறது இதோட கமலாக்கு வரணும்னா நித்யானந்தர் சொல்ல நித்யானந்த மாதிரி எதையும் சொல்லல நீங்களாம் நிமாலி மாதிரி கேட்டிருந்தாலும் அதுவே கடந்த பாதிச்சோம் அப்படி ஒரு சேஷ்ட மகாத்மியம் நிஜமாவது பகவத்காரி எல்லாத்துக்கும் அவன் சாட்சி இருக்கான் திடமா நம்புங்க நீங்க பண்ணக்கூடிய மாநகரத்துக்கு அவன் தான் சாட்சி உங்க பக்திக்கும் அவன் தான் சாட்சி அகம்பாரத்துக்கு அவன் தான் சாட்சி பிராரதத்துக்கு அவன் தான் சாட்சி பாவம் புண்ணியம் நல்லது கெட்டது தீய வார்த்தைகள் நல்ல சிந்தனைகள் எல்லாத்துக்கும் ஒரே சாட்சி அவன்தான் அவனை நம்பிட்டு வாழ்ந்து அவன் சாட்சி இருக்கான் சமயத்தை அவனுக்கு சக்தி நெடுபடாது சரி சாட்சி கோபாலன் இருக்கான்னு நீங்க வாழ்க்கை நடந்துமே இருக்கும் இன்னைக்காவது நமக்கு சாட்சி கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே.
ಲೋಕನಾಥ